எபிசோட் 71, இம்சை அரசி. அது ஒரு அரைவட்டமான சோஃபா. அவர்கள் அனைவரும் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு மேலே வண்ண விளக்குகள் சுழண்டு கொண்டிருந்தன. பல்வேறு கலர்களில் வெளிச்சம் தெரித்து கொண்டிருந்தது. இதுவரை கேட்டிராத ஒரு ஆங்கில பாடல் மீடியமான சத்தத்தில் அங்கே ஒலித்துக் கொண்டிருந்தது. 100 பேர் இருக்க வேண்டிய அந்த ரெஸ்டோ பாரில் 40 பேர் சின்ன சின்ன குழுக்களாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மட்டும் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு நல்ல இடம் வாய்த்திருந்தது. நிதின் எதையோ யோசித்து விழித்துக் கொண்டிருந்ததை பார்த்த நவீன் மெல்ல நிதின் அருகில் வந்து பேசினான். நிதின், நம்மளோட மொத்த காலேஜையும் சல்லடை போட்டு சலிச்சா கூட இந்த மாதிரி நல்ல ஃபிகருங்க ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கவே மாட்டாங்க. உனக்கு இவங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்களோட சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு டைம். அதுக்குள்ளேயே நல்லபடியா பேசி கரெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆக்கிக்க. மிஸ் பண்ணாத, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என்று நவீன் நிதின் மனதை கலைத்தான். ராஜேஷும் மெல்ல நிதினிடம் பேசினான். நவீன் சொல்றது 100%க்கு 100 சரி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. உனக்கு தான் ஆல்ரெடி ரம்யா கூட பிரேக்அப் ஆயிடுச்சு. ரீனாவும் உன்னை எப்போ விட்டுட்டு போயிட்டா. இதுல இருக்கிறதுல ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடு. தயங்கவே கூடாது நிதின் என்று ராஜேஷ் அவனுடைய பங்குக்கு நிதினை ஏத்தி விட்டான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த விஸ்வா ராஜேஷிடம் நிதினுக்காக பேசினான். டேய், அவனுக்கு வேணும்னா அவனா போய் பேச போறான். சும்மா அவன் மைண்ட மாத்தாதீங்கடா என்று கிசுகிசுக்கும் குரலில் ராஜேஷை திட்டினான் விஸ்வா. டேய் நீர்கோழி, இது அவனுக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் சேர்த்துதான். உன் வாழ்நாள்ல ஒரு பொண்ணு கூட உன்னை திரும்பி பார்க்க போறதில்ல. நிதினை விட நீ தான் கவலைக்கிடமா கிடக்க. ஒழுங்கா ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து நைஸா பேசி கரெக்ட் பண்ணிக்கோ என்று விஸ்வாவையும் பிரெயின் வாஷ் செய்தான் ராஜேஷ். அவர்கள் பேசியது நிதினுக்கும் விஸ்வாவிற்கும் ஏதோ ஒரு வகையில் அசௌகரியமாக இருந்தது. நிதின் அங்கு வந்தது சமாதானம் பேசுவதற்காக மட்டும்தான். இனிமேலாவது காலேஜில் சண்டை இல்லாமல் படிக்கலாம் என்கிற ஆவலில்தான். ஆனால் இங்கிருக்கும் பெண்களிடம் பழகுவதற்கு மனதளவில் இருவருமே தயாராக இல்லை. ஆனால் நவீனும் ராஜேஷும் அதை தொடர்ந்து வலியுறுத்துவது அவர்களுக்கு சங்கடமாகியது. பணக்கார இளவரசனானாலும் கூட ஆரம்பத்தில் பெண்களிடம் பேச தயங்கிய விஷயம் நிதினை இன்றும் அழுத்தி கொண்டிருந்தது. சகஜமாக பெண்களிடம் நிதினால் பேச முடியவில்லை. அவர்களாக முன்வந்து நிதினிடம் பேசினால் மட்டுமே அவனால் பேச முடிகிறது. நவீனும் ராஜேஷும் அந்த பெண்களுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மோனிகா விஸ்வாவிடம் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து கொண்டிருக்க விஸ்வாவும் ஒரு சிறிய வெக்கத்துடன் மோனிகாவிற்கு அவ்வப்போது பதிலளித்துக் கொண்டிருந்தான். நிதினுக்கு ஒரு சின்ன கூச்சம் திடீரென வந்திருந்தது. தன்னை தனியாக விட்டுவிட்டதை போல உணர்ந்தான். அதை கவனித்த நவீன் எல்லோரிடமும் திரும்பி பேச ஆரம்பித்தான். கைஸ், ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா பாதி முடிஞ்சிருக்கும். ஆனா அது மட்டும் போதுமானு எனக்கு தெரியல. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற அடிஷனலா வந்திருக்காங்க. அதனால மெனு கார்டு எடுத்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ட்ரை பண்ணாத புது டிஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல என்று நவீன் அந்த பெண்களிடத்தில் கூறினான். மற்றவர்கள் ஒரு தயக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருக்க தன்னுடைய நீளமான முடியை கோதிவிட்டபடி நிஷா பேச ஆரம்பித்தாள். ஏற்கனவே நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம். அதை வைக்கிறதுக்கே இந்த டேபிள்ல இடம் இருக்காது. இதுக்கு மேலையும் ஆர்டர் பண்ணா சாப்பிடறதுக்கு 2 எரும மாட்டை தான் கூட்டிட்டு வரணும். உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இது போதும்னு நினைக்கிறேன். அதனால புதுசா எதையாவது ஆர்டர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயம் கேட்கணும். கேட்கலாமா என்று குத்தி காட்டி பேசி ஒரு கேள்வியுடன் முடித்தாள் நிஷா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், தயங்காம பேசு நிஷா, யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க என்று ராஜேஷ் நிஷாவை என்கரேஜ் செய்தான். லேசாக தொண்டையை கனைத்து கொண்டு நவீனை பார்த்து கேட்டால் நிஷா, நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே, குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது படிச்சிருப்போம் தானே. நீ எங்களுக்கு போன் பண்ண உடனே நவீன் கூப்பிடறான், அதனால பக்காவா டீசெண்டா பார்த்தா மதிப்பா இருக்கணும்னு நாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதே அக்கறை உன்னோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏன் இல்ல? இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற சர்வர் கூட இவங்களை விட சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நீ இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டியா நவீன் என்று நிஷா நவீனை பார்த்து சற்றே கடுமையாக கேட்டாள். அதை கேட்டவுடன் நிதினுக்கு முகம் வாடி போனது. விஸ்வா அப்போதுதான் அவனுடைய உடையை ஒரு முறை பார்த்து கொண்டு சங்கடப்பட்டான். உன் பேரு விஸ்வா தானே, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாம். அட்லீஸ்ட் போட்ட ட்ரெஸ் அழுக்கா இல்லாம கிளீனா போட்டுட்டு வரலாம்ல. குடோன்ல மூட்டை எடுத்து போட்டு வந்த மாதிரி இருக்க என்று விஸ்வாவை முகத்துக்கு நேராக பேசினாள் நிஷா. விஸ்வாவிற்கு பேசுவதற்கு எந்த வார்த்தையும் வரவில்லை. அந்த நேரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் நெளிந்து கொண்டிருந்தான்.
உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிதின். நீங்க ஒன்னும் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து சேரலையே, லேட்டா தானே வந்தீங்க. அட்லீஸ்ட் நல்ல ட்ரெஸ் ஆவது போட்டு வரலாம்ல, ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொன்னா கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இப்ப பாரு, உங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்ன சொல்லணும் நவீன், இவங்கெல்லாம் ஏதோ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்த இங்க பார்த்தா தானே தெரியுது என்று முகத்தை சுளித்தபடி சொல்லிவிட்டு கையில் வைத்திருந்த கிளாஸில் இருந்து ஜூஸை பருகினாள் நிஷா. நிதினை பிடித்து ஆட்டி படைத்தது தாழ்வு மனப்பான்மை. எப்பொழுதும் பட்டென்று பேசிவிடும் நிதினுக்கு பேச்சு வரவில்லை. கிட்டத்தட்ட அவனுடைய நா வறண்டு போயிருந்தது. நிதின் சங்கடப்பட்டு சிரமப்படுவதை பார்த்த விஸ்வா தானாக முன்வந்து பேசினான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க, நிதின் கிட்ட நிறைய பிராண்டட் ஷர்ட் எல்லாம் இருக்கு. காலேஜ் முடிஞ்சாங்கிருந்து கிளம்பும் போது ரூமுக்கு போய் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போகலான்னு நிதின் சொன்னான். நான் தான் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம், சாப்பிட தானே போறோம், எதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டோம். தப்பெல்லாம் என் மேலதாங்க என்று விஸ்வா நிதினுக்காக பேசினான். ஆமா நிஷா, நிதின் நல்ல ட்ரெஸ் பண்ற பையன்தான். அவன் ட்ரெஸ் பண்றதை விட அடுத்தவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பாக்குறவன். அவனோட லவ்வர் ரம்யாவுக்கு அவன் நிறைய நிறைய வாங்கி கொடுத்துருக்கான். பார்ட் டைம்ல ஜாப் போய் கூட சில்லற சில்லறையா சேர்த்து ட்ரெஸ் ஜுவல்லரின்னு நிறைய செஞ்சிருக்கான். ஆக்சுவலி நிதின் இஸ் குட் என்று நவீன் நிதினுக்காக பரிந்து பேசினான். ஓ அப்படியா, இப்படி காதலுக்காக வாரி வாரி வழங்கின இந்த இளவரசரை விட்டுட்டு அவரோட காதலி ஏன் பிரேக்அப் பண்ணிட்டு போனாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்று நக்கலான குரலில் கேள்வி கேட்டாள் நிஷா. அது ரம்யாவுக்கு நிதினை விட நிதின் கிட்ட இருந்த பணம் தான் பிடிச்சிருந்தது. நிதின் ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தான், சந்தர்ப்ப சூழ்நிலையால வாங்கி கொடுக்க முடியல, அதுக்கு கோச்சுக்கிட்டு பிரேக்அப் பண்ணிட்டா. சுருக்கமா சொல்லணும்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரேக்அப் பண்ணிட்டா என்று ராஜேஷ் நிதினுக்காக தன் பக்க வாதத்தை எடுத்து வைத்தான். அவ சரியா தான் பண்ணிருக்கா, சும்மா லவ் பண்ணா மட்டும் போதுமா, காசு வேணும்ல. இன்னைக்கு லவ் பண்ணும் போது பணம் தேவையில்ல, மனசு இருந்தா போதும்னு சொல்ல நல்லா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல பணம் இல்லாம ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த ரம்யா புத்திசாலியா தான் தெரியறா, நிதின் தான் இன்னும் வளரணுமோன்னு தோணுது, சரிதானே நிஷா என்று தான்யாவும் நிதினுக்கு எதிராக பேசினாள். ஆண்களின் பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு எந்த விதமான பதில்களும் இல்லை. பணம் படைத்த அந்த பெண்கள் சரியான வாதங்களை முன்னெடுத்து வைத்தார்கள். நிதின் அவமானத்தை தாங்கிக் கொள்ளாமல் திருப்பி அடிக்கும் குணம் படைத்தவன்தான். ஆனால் இந்த முறை அவர்கள் பக்கத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட கேள்விகள் அவனை சற்றே தடுமாற வைத்திருந்தன. முகம் வாடி யோசித்துக் கொண்டிருந்த நிதினிடம் நவீன் பேசினான். இவங்க சொல்றதும் சரிதான் நிதின், இத்தனை பேர் ஒரே இடத்துல மீட் பண்றோம், இந்த மாதிரி சரியில்லாத ட்ரெஸ் போட்ட ரெண்டு பேர் உட்கார்ந்திருந்தா அவங்களுக்கும் இமேஜ் பாதிக்கும்ல, ஏற்கனவே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. நீங்க ட்ரெஸ் மாத்திக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருந்தா புது ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பேன் என்று நவீன் அக்கறையாக பேசுவது போல நிதினை குத்தி காட்டி பேசினான். இப்போதுதான் நிதின் அவனுடைய உடையை ஒரு முறை பார்த்தான். வியர்வையும் தூசும் பட்டு லேசாக அழுக்கு படிந்திருந்தது. அவனுக்கே அவன் அணிந்திருந்த உடை சங்கடத்தை ஏற்படுத்தியது. எல்லோரும் அவனையே பார்ப்பதை கவனித்தான் நிதின். இப்போதாவது உண்மையை பேசலாம் என்று யோசித்தான். உன்னை பத்தி நிறைய கெத்தா பேசி வச்சிருந்தோண்டா, சாதாரண டிரெஸ் மேட்டர்ல சொதப்பிட்ட நிதின் என்று ராஜேஷும் மெல்ல அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான். நிதின் பேசுவதற்கு வாயெடுத்தான், ஆனால் அவனிடம் தரமான எந்த ஒரு வாதமும் இல்லை, அதனால் அப்படியே அமைதியானான். இதை கவனித்த நிஷா, சொல்லு நிதின், ஏதோ சொல்ல வந்த போல என்று நிதினை பார்த்து கேட்டாள். ஆனால் நிதின் ஒன்றுமில்லை என்பது போல தலையை ஆட்டிவிட்டு கீழே குனிந்து கொண்டான். சில நிமிடங்கள் கழிந்தன. எல்லோரும் ஒவ்வொரு ஜோடியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். நிஷாவும் நவீனும் கொஞ்சலாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். தான்யா ராஜேஷிடம் போனில் எதையோ காட்டி சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். மோனிகா விஸ்வாவை கிண்டல் செய்து அவனை சிரிக்க வைத்து பேசிக் கொண்டிருந்தாள். வெட்கப்பட்டாலும் கூட விஸ்வா அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். நிதின் மட்டும்தான் எந்த துணையும் இல்லாமல் தனியாக அமைதியாக உட்கார்ந்திருந்தான். போனை எடுத்து அஞ்சனாவிற்கு பேசலாம் என்றாலும் கூட சார்ஜ் குறைந்திருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மற்றவர்கள் யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. கொஞ்ச நேரத்தில் சர்வர்கள் இவர்கள் ஆர்டர் செய்த அனைத்து உணவு பண்டங்களையும் டேபிளில் கொண்டு வந்து நிறைத்தார்கள். அதை கூட கண்டுகொள்ளாமல் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நிதினுக்கு டைம் பாஸுக்காக எதையாவது எடுத்து கொறிக்கலாம் என்று தோன்றியது. அங்கிருந்த பிளேட்டுகள் பக்கத்தில் இருந்த ஒரு முள்கரண்டியை எடுத்து ஒரு சீஸ்பாலை குத்தி எடுத்து கடிக்க ஆரம்பிக்க
சட்டென்று நிஷாவின் குரல் அவனை தடுத்தது. பாவம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிறைய பேர் இங்க இருக்காங்க போல. சாப்பிட்டு போகட்டும், அது ஒன்னும் தப்பு இல்ல. இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு மரியாதைக்கு சாப்பிடலாமான்னு கேக்குற நாகரிகம் கூட தெரியல. பரவாயில்ல, சாப்பிடட்டும் என்று நிதினை குத்தி காட்டி பேசினாள் நிஷா. இதெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாலும் வெளியில் கேட்கும்படிதான் முணுமுணுத்தாள் தான்யா. நிதினுக்கு இது ஒரு பெரிய அவமானமாகியது. கையில் கரண்டியுடன் சங்கடமான சூழ்நிலையில் அப்படியே இருந்தான் நிதின். பின்பு மெல்ல அதை அப்படியே பிளேட்டில் வைத்தான். இந்த இம்சை அரசியின் தொல்லை அவனால் தாங்க முடியவில்லை. எதையாவது எதிர்த்து பேசிவிடலாம் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் தேவையில்லாமல் இங்கு ஒரு நிகழ்வை உருவாக்க வேண்டாம் என்று அமைதி காத்தான். போலியாக ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டே, சாரி, சும்மா டேஸ்ட் பார்க்கலான்னு என்று சொன்னான் நிதின். ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நிதின், அதென்ன சும்மா டேஸ்ட் பாக்குறது, நல்லாவே சாப்பிடு, எல்லாரும் பேசினது போதும், வாங்க சாப்பிடலாம் என்று நவீன் சூழ்நிலையை சரியாக்குவதற்காக பேசினான். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை கையில் எடுத்துக்கொண்டு பிடித்தமான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அடுக்கிக் கொண்டு மெல்ல சாப்பிட ஆரம்பித்தார்கள். இந்த முறை நிதின் எல்லோரையும் கவனித்தான். எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் உணவை வாயில் வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதே போல எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்த பிறகு உணவை கையில் எடுத்தான். இந்த முறையாவது அந்த சீஸ் பாலை கடித்து விட வேண்டும் என்று வாயருகே அவன் உணவை கொண்டு செல்ல அவனுடைய கையை ஒரு கை தடுத்தது. மீண்டும் அதே இம்சை அரசி நிஷாதான். நிதின், ஒரு நிமிஷம், நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். வந்ததுல இருந்து நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உன் மூஞ்சி ஞாபகம் இருக்கு, ஆனா உன்னை எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல என்று நிதின் கையை பிடித்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தாள் நிஷா. எல்லோரும் நிஷாவையே கவனிக்க திடீரென நிஷா ஞாபகம் வந்தது போல முகத்தை மாற்றிக்கொண்டு, நீ இந்த சைனீஸ் ஹோட்டல்ல ஒரு பொண்ணோட போனை திருடி பிரச்சனை பண்ண சர்வர் தானே? உன்னோட மேனேஜர் கூட உன்னை அசிங்க அசிங்கமா திட்டி வேலையை விட்டு விரட்டினாரு. நானும் அங்கதான் இருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு. ஆனா திருட்டு பயல, உனக்கெல்லாம் எப்படிடா நவீன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான்? அதான் நாங்களாம் என்ன சொன்னாலும் பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா என்று நிஷா கூற மற்ற பெண்களும் வாயடைத்து போயினர். விஸ்வாவிற்கு அது வேதனையாக இருந்தது. சில நொடிகள் யாராலும் எதையும் பேச முடியவில்லை. இதுதான் சரியான வாய்ப்பு என்று ராஜேஷும் நவீனும் நினைத்தார்கள். ராஜேஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாயில் வந்ததை பேசினான். இது என்ன புது கதையா இருக்கு நிதின், நாங்க கூட ஏதோ அந்த ஷர்மிலி உன் மேல தப்பா பழி போட்டான்னு நினைச்சா, இங்க என்ன நிஷா ஆதாரத்தோட சொல்றா? ஏற்கனவே சுந்தரோட வாட்சை திருடிட்டேன்னு மொத்த காலேஜும் பேசிட்டு இருக்கு என்று ராஜேஷ் சற்றே விஷமமாக நிதின் மீது வன்மத்தை கக்கினான். ராஜேஷ் நேரம் பார்த்து நிதினை கோர்த்து விட்டதை நவீன் கவனித்தான். ராஜேஷ் நவீனை பார்த்து கண் சுமிட்டினான். நிஷா, இப்ப நீ சொல்றத பார்த்தா இவன் நிஜமாவே திருடனா? என்னால நம்பவே முடியலையே, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துருக்கான் என்று தான்யா நிஷாவிடம் பேசினாள். நிதின் நவீனை திரும்பி பார்க்க சட்டென நவீன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு நிதினுக்கு ஆதரவாக பேசுவது போல ராஜேஷை கத்தினான். ராஜேஷ், எங்க என்ன பேசுறதுன்னு உனக்கு அறிவில்ல? இப்படியா நிதின் மேல பழி போடுறது? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை தானே, அது எதுக்கு இப்ப கலர்ற என்று நாசுக்காக பேசி ராஜேஷை கண்டித்தான் நவீன். அது எப்படி முடிஞ்சு போன கதையா இருக்கும்? திருட்டு எப்ப நடந்தாலும் அது திருட்டு தான், திருடுனவன் திருடன் தான். நீ போன் மட்டும்தான் திருடுனன்னு நினைச்சேன். பணக்கார வீட்டு பசங்களோட வாட்செல்லாம் திருடுவியா? என்ன பழப்பு இது என்று நிஷா நிதினை திட்டினாள். ஹலோ விஸ்வா, நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அவன் பண்ற திருட்டெல்லாம் தட்டி கேப்பியா, இல்ல கூட இருந்து நீயும் திருடி கமிஷன் வாங்கிப்பியா என்று தான்யா விஸ்வாவையும் சேர்த்து பேசினாள். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பாட்டுக்கு நிதின் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பதிலுக்கு அவர் சொல்றதையும் கேட்க வேணாமா? ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்ல என்று மோனிகா நிதினுக்காக பரிந்து பேசினாள். மோனிகா நிதினுக்காக பேசியது விஸ்வாவை அசைத்தது. யாரோ ஒருவர் தன்னுடைய நண்பனுக்காக பேசும் பொழுது தான் பேசாவிட்டால் எப்படி என்று நினைத்தான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல நிதின், அவனோட தோற்றத்தை வச்சு எல்லாம் தப்பா இட போடுறீங்க. அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவன் ஒன்னும் சுந்தரோட வாட்ச திருடல என்று சொல்லிவிட்டு ராஜேஷையும் நவீனையும் விஷமமாக முறைத்து விட்டு, சில பேரு சேர்ந்து திருட மாதிரி செட் பண்ணிட்டு நிதினை சிக்க வச்சிட்டாங்க, இது புரிஞ்சுக்காம உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க என்று விஸ்வா சற்றே கோபமாக எல்லோரையும் பார்த்து பேசினான். விஸ்வா தனக்காக எப்படியும் பேசி விடுவான் என்று நிதின் எதிர்பார்த்ததுதான்.
ஆனால் அந்த கூட்டத்தில் நியாயத்திற்காக பேசிய மோனிகாவை நிதினுக்கு பிடித்திருந்தது. நிதின் பேச வேண்டும் என்று ஒரு பரிதவிப்போடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் மோனிகா. நிதின், நீங்க இப்படியே மௌனமா இருந்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான ஆயிடும். உங்க பக்கம் ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க என்று கனிவோடு சொன்னாள் மோனிகா. நிதின் மற்றவர்களின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் மோனிகாவை பார்த்தே பேசினான். நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் யாரோடதையும் திருடுற மாதிரியான ஆள் கிடையாது. யார் பொருள் மேலையும் ஆசைப்பட்டதும் கிடையாது. எனக்கு ஏதாவது வேணும்னா என்னால சொந்தமா வாங்கிக்க முடியும் என்று நிதின் மோனிகாவை பார்த்து பதில் சொன்னான். இதை கேட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் நிஷா. அவள் ஏன் அப்படி சிரிக்கிறாள் என்று நிதினுக்கு புரியவில்லை. நிதின் நிஷாவை பார்த்து கொண்டிருக்க அவள் மெல்ல சிரிப்பதை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்தாள். அதாவது நிதின், நீ இப்படி அசிங்கமா திருடுறத கூட நான் ஏத்துப்பேன். ஆனா திருடுறதையும் திருடிட்டு நான் நினைச்சா காசு கொடுத்து வாங்கிடுவேன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. அத எப்படி திருடிட்டு கெத்தா பேச முடியுதுன்னு புரியல என்று நிதினை கிண்டல் செய்து பேசினாள் நிஷா. நிஷா நிதினை அப்படி பேசுவது மோனிகாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சட்டென இடைமறித்து பேச ஆரம்பித்தாள் மோனிகா. சரி சரி, என்ன வேணா நடந்திருக்கட்டும், யார் மேல வேணா தப்பு இருக்கட்டும், நம்ம யாரும் அதுக்கு ஜட்ஜ் கிடையாது. இங்க எல்லாரும் வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸா பழகத்தான். நம்ம இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு சாப்பிடலாம், தயவு செஞ்சு சாப்பிடலாம் என்று மோனிகா எல்லோரையும் பார்த்து பேசி சமாதானம் செய்தாள். நிதினுக்கு முன்னே வந்து பேசிக் கொண்டிருந்த நிஷா அவளுடைய இருக்கையை திருப்பி மெல்ல உணவை பார்த்து சாப்பிட ஆரம்பிக்க எல்லோரும் அவரவர் பக்கம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நிதினுக்கு மட்டும் தொண்டையை தாண்டி உணவு இறங்கவில்லை. நிதின் நவீனையே பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். நிதின் ஏன் முறைக்கிறான் என்று புரியாமல் நவீன் புன்னகைத்தபடி அவனிடம் வந்து என்ன என்று கேட்க நிதின் மெல்லமாக பேசினான். இதுதான் நீ மன்னிப்பு கேட்கிற லட்சணமா நவீன்? என்ன கூப்பிட்டு வந்து எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்காக தானே இவ்வளவும் பண்ணிருக்க? என் மேல உனக்கு வஞ்சம் குறையலனா என் கூட நேராவே மோதலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எபிசோட் 72 சருக்கள். கண்களில் கோபம் ததும்ப நிதின் அப்படி கேட்டது நவீனுக்கு ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தியது. நைசா என்ன பேசி கூப்பிட்டு வந்து என் முன்னாடியே என்ன முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கறல நவீன் என்று சன்னமான குரலில் நவீனை பார்த்து கேள்வி கேட்டான் நிதின். நிதின், இப்படிலாம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க பண்ண தப்புக்கு நீ எங்களை ஒரு வாரம் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. உண்மையாவே உன் மேல எங்களுக்கு கோபம் இருந்தா சுந்தரோட பேச்சை மீறி உன்னை இங்க கூப்பிட்டு வந்து நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். சுந்தர் மாதிரி பணக்கார பசங்க தான் வஞ்ச வச்சு பழிவாங்கிற பசங்க. நாங்கெல்லாம் யதார்த்தமானவங்கடா. நீ எங்களை பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிச்ச ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம் என்று நவீன் நியாயமான ஒரு காரணத்தை நிதினுக்கு கூறினான். இந்த பொண்ணுங்க பேசுறதுக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க. பிறக்கும் போதே திமுறோட பிறந்துட்டு நம்ம கிட்ட எப்படி பேசுதுங்க? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வந்ததே சமாதானமா இருக்கிறதுக்கு தான் என்று ராஜேஷ் நிதின் கையில் ஜூஸ் கிளாஸை கொடுப்பது போல கொடுத்து விட்டு மெல்ல பேசினான். நாங்க எப்படி நடந்துகிட்டா நீ நம்புவனே எங்களுக்கு தெரியல நிதின். நாங்க ஒத்துக்கிறோம், உனக்கு எதிரா நாங்க நிறைய வேலை பார்த்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் தூண்டி விட்டது சுந்தர் தான். சுந்தர் மாதிரி பணக்காரங்க கையில தான் நம்ம காலேஜே இருக்குன்னு உனக்கே தெரியும். அவன் கூட இருந்தாதான் எங்களுக்கும் படிப்புக்கு உதவும். அவனை பகைச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஆனா அதையும் மீறி இப்போ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நானும் ராஜேஷும் முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் இந்த ட்ரீட்டுக்கு உன்னை கூப்பிட்டோம். என்ன நடந்தாலும் எதிர்காலத்துல உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க கூட நிப்போம், எங்களை நம்புடா என்று நவீன் நிதினின் கையை பிடித்து கொண்டு பேசினான். நவீன் பேசியது நிதினுக்கு ஒரு சின்ன நிறைவை தந்தது. நிஜமாகவே அவர்கள் இருவரும் நிதினிடம் நட்பாக வேண்டும் என்றால் நிதின் அதை கண்டிப்பாக மறுக்கப் போவதில்லை. நிதினுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர்களை பிடிக்கும். ஒருவேளை நண்பர்களாக மாறிப்போனால் சுந்தர் அவர்களை நடத்துவது போல நிதின் கேவலமாக நடத்த மாட்டான். நவீன் உண்மையை பேசுகிறானா என்று அலசி ஆராய்வதை விட இப்போதைக்கு அது உண்மைதான் என்று நம்பி மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வது நல்லது என்று நினைத்தான் நிதின். மச்சான், எதையும் மண்டையில போட்டு குழப்பிக்காம அமைதியா சாப்பிடுடா என்று விஸ்வாவும் நிதினை பார்த்து தேற்றும் விதமாக கூறினான். நிதின் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சாப்பிடும் மனநிலைக்கு வந்தான். டேபிளின் மற்றொரு மூலையில் இருந்த ஒரு சிக்கன் கிரேவியை எடுக்க முயற்சிக்க நிதினின் கை தவறி அந்த கிண்ணம் தரையில் விழ அதிலிருந்து தெரித்த கிரேவி கொஞ்சமாக நிஷாவின் உடையில் பட்டு கரையானது.
இதனால் கடும் கோபத்துக்கு ஆளான நிஷா நிதினை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். சீ, கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்க தெரியுதா? நீ எல்லாம் என்னத்தை தான் சாப்பிடுறியோ தெரியல, ஒரு பொருளை ஒழுங்கா எடுக்க தெரியல. என்ன ஜென்மமோ, உனக்கு என் ட்ரெஸ்ஸோட ஒர்த்து தெரியுமா? அது தெரிஞ்சாதான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பிய. எல்லாம் என் தலை எழுத்து, உன் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்னு என்று கத்திக்கொண்டே அந்த இடத்தை விட்டு சடாரனை எழுந்து ஹேண்ட்பேக்குடன் பாத்ரூம் நோக்கி கோபமாக நடந்தாள் நிஷா. நிதினுக்கு அவன் செய்த தவறு அப்போதுதான் புரிந்தது. ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கு துளியும் இடம் கொடுக்காமல் நிஷா இடத்தை விட்டு வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். நிஷா, எங்கடி போற? நிஷா நில்லு பிளீஸ் என்று தான்யா நிஷாவை பார்த்து கவலையுடன் கத்தினாள். தான்யா, அவன் நிக்கிற மாதிரி தெரியல, வா அவளை போய் நிறுத்துவோம் என்று மோனிகா தான்யாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி கொண்டிருந்த நிஷாவை நோக்கி வேகமாக சென்றனர். என்னதான் மோனிகாவிற்கு நிதின் மீது ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்தாலும் இப்பொழுது நடந்த நிகழ்வில் மோனிகாவால் எதையும் பேச முடியவில்லை. பிடிக்காத பொண்டாட்டிக்கு கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தான் விஸ்வா. நிஷாவிற்கோ இன்று மிகவும் கெட்ட நாளாக மாறி போயிருந்தது. நவீனும் ராஜேஷும் அவளுக்கு வெகு நாள் பழக்கமானவர்கள். அவளை ஒரு பணக்கார இளைஞனுக்கு அறிமுகம் செய்து வைப்பதாகத்தான் நவீன் அழைத்திருந்தான். அதற்காகத்தான் நிஷா மிகவும் காஸ்ட்லியான ஒரு உடையை வாங்கி அணிந்திருந்தாள். அது மட்டுமல்லாமல் அதிக செலவு செய்து பியூட்டி பார்லருக்கு சென்று தயாராகி வந்திருந்தாள். நவீனின் பேச்சை நம்பி வெகு நேரமாக அவள் காத்திருந்தாள். ஆனால் அவள் பார்த்தது அழுக்கு உடையில் வந்த நிதினைத்தான். அதன் வெளிப்பாடாகத்தான் ஆரம்பம் முதலிலேயே நிதின் மீது வெறுப்பை கொட்டி கொண்டிருந்தாள். வேண்டா வெறுப்பாக அங்கே அமர்ந்திருந்த அவளுக்கு நிதின் செய்த செயல் ஒரு பெரிய காரணமாகி போனது. அதை சாக்காக வைத்து அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்திருந்தாள். அந்த ஹோட்டலின் நடு ஹாலை தாண்டி நிஷா நடந்து கொண்டிருக்க அவளை தடுக்கும் விதமாக ஒரு இளைஞன் வந்து நின்றான். ஸ்டைல் என்ற பெயரில் ஒழுங்கில்லாத சட்டையையும் மேக்கப்பையும் அணிந்திருந்தான் அவன். தன்னை பணக்கார இளைஞனாக காட்டிக்கொள்வதற்கு சற்றே கோமாளித்தனமாக தன்னை அலங்கரித்திருந்தான் அவன். தங்க நிறத்தில் ஷூ, பெல்ட் போன்றவற்றை ஃபேஷன் என எண்ணி அணிந்திருந்தான். ஆனால் அவனிடமிருந்த சில பிராண்டட் பொருட்கள் அவனை காசுள்ள ஆளாகத்தான் காட்டி கொடுத்தது. தன்னை தடுத்த இளைஞனை மேலும் கீழும் வினோதமாக பார்த்தாள் நிஷா. நிஷாவை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரித்தான் அவன். இந்த பண்பா பேசுறது, பிக்கப் லைன் சொல்லி கரெக்ட் பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். காசு இல்லாத சில்ற பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்த. அதான், நீ பழக வேண்டிய இடம் அது இல்லைன்னு தோணுச்சு. சும்மா என் கூட வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போலாமே, வர முடியுமா என்று சற்று துடுக்குத்தனமாக நிஷாவிடம் கேள்வி கேட்டான் அவன். நிஷாவிற்கு நிறைய பணக்கார இளைஞர்களுடன் பழக்கம் இருந்தது. அவளிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் யாரிடம் பழக வேண்டும், பழக வேண்டாம் என்று அவள்தான் முடிவு செய்திருந்தாள். ஆள் பார்த்துத்தான் பழகி கொண்டிருந்தாள் அவள். இந்த இளைஞனின் அணுகுமுறை நிஷாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் நிஷாவும் இப்போது நல்ல மனநிலையில் இல்லை. என்னால வர முடியாது, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் வழி விடுறீங்களா என்று இறுக்கமான முகத்துடன் அந்த இளைஞனுக்கு சவுக்கடி பதிலை தந்துவிட்டு நிஷா தள்ளி நடக்க ஆரம்பித்தாள். அந்த இளைஞனின் தோற்றத்தையும் அவனிடம் இருந்த பணத்தையும் பார்த்து இதுவரை நிஷா போன்ற பெண்கள் அவனை நிராகரித்ததில்லை. இத்தனைக்கும் தன் நண்பர்களிடம் நிஷாவை கரெக்ட் செய்வதாக சவால் விட்டுத்தான் வந்திருந்தான். நிஷாவின் நிராகரிப்பும் விலகி சென்ற தோரணையும் அந்த இளைஞனை தணலாக கோபமூட்டியது. அவன் சவாலில் தோற்றதை பார்த்து தூரத்தில் இருந்த அவனுடைய நண்பர்கள் கை கொட்டி சிரித்து அவமதித்தார்கள். அந்த இளைஞனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விலகி நடக்க ஆரம்பித்த நிஷாவின் கைகளை தாவி சென்று இறுக்கி பிடித்தான். கப்பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீ போயிட முடியாது. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, அங்க வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போ என்று தெனாவட்டாக நிஷாவிடம் பேசினான் அந்த இளைஞன். திடீரென அவன் தன்னுடைய கையை பிடித்தது நிஷாவிற்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது. அவளுடைய இதய துடிப்பு எகிர ஆரம்பித்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இளைஞனின் முகத்தில் பலார் என்று ஓங்கி ஒரு அறை விட்டாள். பொறுக்கி ராஸ்கல், என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? உன் இஷ்டத்துக்கு என்ன தொடர என்று கோபமான கண்களுடன் அவனை பார்த்து கத்தினாள் நிஷா. எதிர்பாராத நேரத்தில் அறை வாங்கிய அந்த இளைஞன்
கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். தன்னை அறையும் அளவிற்கு நிஷாவிற்கு தைரியம் இருப்பதை அவன் கவனிக்கவில்லை. அவனுக்கு கோபமும் அவமானமும் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் நிஷாவை தேடி மொத்த நண்பர்களும் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். நிதினும் விஸ்வாவும் கூட அவளை சமாதானம் செய்வதற்காக வந்திருந்தார்கள். அவர்கள் நிஷாவை நிறுத்துவதற்கு முன்பாகவே நிஷா பாத்ரூமுக்குள் நுழைந்திருந்தாள். சில நிமிடங்கள் அவளுக்காக அங்கே காத்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். சாவகாசமாக உடையில் பட்டிருந்த கரையை சுத்தம் செய்துவிட்டு மேக்கப்பை சரி செய்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்த நிஷாவிற்கு அத்தனை பேரும் தனக்காக காத்திருந்ததை பார்ப்பதற்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்ன எல்லாரும் பாத்ரூமுக்கு வந்து நிக்கிறீங்க? எனக்கு காவலுக்கு நிக்கிறீங்களா? இல்லன்னா கோச்சுக்கிட்டு போயிட்டேனோன்னு பாக்குறதுக்கு வந்து நிக்கிறீங்களா என்று கூறிவிட்டு சத்தமாக சிரித்தாள். நான் பத்ரகாளியா மாறுற அளவுக்கு ஒன்னும் நடந்துடல. இனிமேதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். சாதாரண எண்ணெய் கரை தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க திரும்ப போய் சாப்பிடலாம் என்று நிஷா சிரித்து கொண்டே அவர்களோடு நடக்க நிதின் நிஷாவிற்கு முன்னே வந்து மன்னிப்பு கேட்க முயற்சி செய்தான். நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல நிதின். நீ இருக்கிற இடத்துல இப்படித்தான் நடக்கும். நான் வாழ பழகிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று நிதினிடம் கடிந்து பேசிவிட்டு மீண்டும் சாப்பிடுவதற்கு உள்ளே சென்றாள். மற்றவர்களும் நிஷாவை பின்தொடர்ந்து உள்ளே செல்ல நிதின் மட்டும் அங்கேயே நின்றான். நிதினுக்கு பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எனவே அங்கே தனியாக சென்று அமர்ந்தான். நிதினை தவிர மற்ற எல்லோரும் அங்கே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க நிஷாவிடம் அடி வாங்கி வஞ்சத்தோடு சுற்றி கொண்டிருந்த அந்த இளைஞன் அவனுடைய நண்பர்களை கூப்பிட்டு கொண்டு அங்கே வந்து நின்றான். மச்சான், இந்த மேடம் இன்னைக்குதான் பரியாடின்னு மரியாதையா கூப்பிட்டா மூஞ்சி மேல கை வச்சுட்டாடா. மனசுல பெரிய மெர்லின் மன்றோன்னு நினப்பு. அந்த மேடத்தை தொட்டுட்டா மேல கை வச்சிருவாங்களாம். மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்கடா என்று அந்த இளைஞன் நிஷாவை பார்த்து கத்தினான். அவர்களை பார்த்து பதறி போன நிஷா நவீனையும் ராஜேஷையும் பார்த்து கத்தி பேசினாள். நவீன், இவன் தாண்டா என்கிட்ட பிரச்சனை பண்ணது. ஆளுங்க கூட வந்திருக்கான், ஏதாவது பண்ணி அவனுங்களை விரட்டுங்க. ராஜேஷ் அங்க பாரு கிட்ட வரான் என்று பதட்டமாக பேசிக் கொண்டிருந்தாள் நிஷா. அந்த கூட்டத்தை பார்த்து சற்றே மிரண்டு போயிருந்த நவீனும் ராஜேஷும் ஏதும் பேசாமல் அப்படியே இருந்தார்கள். பிறகு நிஷாவின் சத்தத்தை கேட்டு சுய நினைவுக்கு வந்தவர்களாய் அவர்களை தடுப்பதற்கு எழுந்து முன்னே சென்றார்கள். பிரதர், பாக்கிறதுக்கு படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, சொல்றதை கேளுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். தேவையில்லாம பிரச்சனை வேணா, ஒழுங்கா போங்க, இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டி வரும், அப்புறம் பாத்துக்கோங்க என்று ராஜேஷ் அவர்களை மறித்து பேசிக் கொண்டிருந்தான். ஐயோ, நீங்க பாட்டுக்கு போலீஸ்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த காக்கி சட்டையில குச்சி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே வருவாங்களே, அவங்க தானே போலீஸ் என்று அந்த இளைஞன் ராஜேஷை பார்த்து நக்கல் செய்து கொண்டிருக்க மற்றவர்கள் பயப்படாமல் முன்னேறினர். நானே நின்னு சாட்சி சொல்லுவேன், பரவாயில்லையா? அப்புறம் ஜென்மத்துக்கும் உங்களால ஜெயில விட்டு வர முடியாது என்று ராஜேஷ் மீண்டும் அவர்களை மிரட்டினான். இந்த முறை அந்த இளைஞனின் முகத்தில் ஒரு சின்ன பயம் வந்ததை பார்த்து சிரித்தான் ராஜேஷ். ஆனால் அது சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. அந்த இளைஞன் ஓங்கி பலார் என்று ராஜேஷை அறைந்தான். நிற்க முடியாமல் தரையில் விழுந்தான் ராஜேஷ். ஏண்டா தம்மா துண்டு பொடியருமுனி, எங்க கிட்ட போலீஸ பத்தி பேசி பயமுறுத்துறியா? அவ்வளவு தைரியமா வந்து மிரட்டுற? நாங்க போலீஸுக்கு பயப்படுற மாதிரியா இருக்கோம்? டேபிள்ல இருக்கிற கத்தி எடுத்து மிரட்டி இருந்தா கூட நாங்க பயப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. வாய் பேசுறியா வாயி என்று கீழே விழுந்து கிடந்த ராஜேஷை மீண்டும் ஒரு முறை ஓங்கி உதைத்தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ரவுடி. அடியை வாங்கி கொண்டு முணங்கியபடியே கிடந்தான் ராஜேஷ். தைரியமாக முன்னே சென்ற ராஜேஷிற்கே இந்த நிலைமை என்றால் நவீனின் நிலைமை என்னவென்று யோசித்தாள் நிஷா. பிரச்சனை ஆரம்பித்ததும் நவீன் எகிரி குதித்து சோஃபாவிற்கு பின்னே சென்று ஒளிந்து கொண்டிருந்தான். நவீனை பெரிய தைரியசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்த நிஷாவிற்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒருத்தன் அடி வாங்கி கீழே கிடக்குறான், இன்னொருத்த எங்க போய் ஒளிஞ்சிருக்கானே தெரியல. இவனுங்களெல்லாம் நம்பி தனியா நீ வரலாமா? அதுக்கு நான் கூப்பிட்டப்போ என் கூடையாவது வந்திருக்கலாம் என்று அந்த இளைஞன் நிஷாவை கொச்சைப்படுத்துவது போல் பேசினான். நிஷாவிற்கு அவர்களை பார்த்ததும் கை கால் எல்லாம் உதறியது. தெரியாமல் தவறு செய்து மாட்டிக்கொண்டது போல உணர்ந்தாள். அண்ணா, அவளை இங்க இழுத்துட்டு வாங்கின, என்ன அரைஞ்சதுக்கு அவளை மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது செய்யணும் என்று அந்த இளைஞன் கொக்கரித்தான்.
கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த இளையனுடன் கூட இருந்த சில ரவுடிகள் நிஷாவை பலவந்தமாக கையை பிடித்து இழுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் நிஷா அவர்களுக்கு பிடி கொடுக்காமல் சிலரை முகத்தில் அறைந்தாள், சிலரை தன் நகங்களை வைத்து கீறிவிட்டாள். நிஷாவை காப்பாற்றுவதற்காக தான்யாவும் மோனிகாவும் அவர்களின் பலம் கொண்டு அந்த கூட்டத்தினருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. சோபாவிற்கு பின்னே ஒளிந்திருந்த நவீன் அங்கே நடப்பதை எட்டி கூட பார்க்கவில்லை. இன்னொரு பக்கம் வாங்கிய அடியிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவிற்கு கீழே விழுந்து கிடந்தான் ராஜேஷ். இன்னொரு பக்கம் நிதினை காணாமல் அவனை தேடி ஐந்தாவது மாடி வரை பயணம் சென்றிருந்தான் விஸ்வா. யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த நிதினுக்கு அங்கே நடந்ததை பார்த்து அதிர்ச்சியானது. உள்ளே சென்று சண்டையிடலாம் என்று யோசித்தான். ஆனால் ஏற்கனவே காலேஜில் அவனுடைய அடையாளத்தை பேணி காப்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது அவனுக்கு. இதில் தலையிட்டால் கண்டிப்பாக அவனுடைய குடும்ப பாரம்பரியம் வெளியே தெரிந்துவிடும் என்று அமைதியானான். அவசர அவசரமாக லிப்டை பிடித்து தரைத்தளத்திற்கு சென்று அங்கே இருந்த மேனேஜரிடம் மேலே நடக்கும் சம்பவத்தை கூறினான். அவரும் தன்னுடைய செக்யூரிட்டிகள் படையுடன் பிரச்சனை நடக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தார். மேனேஜரும் அவருடைய செக்யூரிட்டி படையினரும் ரவுடிகளையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து கட்டுப்படுத்தினர். அடாவடி செய்து கொண்டிருந்த இளைஞனை இரண்டு பக்கமும் கையை பிடித்து முட்டி போட வைத்தனர். ஒரு வழியாக அங்கே பிரச்சனை கட்டுக்குள் வந்தது. ஹோட்டலுக்குள்ள நீங்க இப்படி நடந்துகிறத எங்களால் அனுமதிக்க முடியாது, உடனே போலீஸுக்கு போன் பண்றோம் என்று மேனேஜர் தன்னுடைய போனை எடுத்து நம்பரை டயல் செய்ய ஆரம்பித்தார். மேனேஜர் டயல் செய்ய ஆரம்பித்ததை பார்த்து பதறி போன அந்த இளைஞன் அவரிடம் பதறி போய் கத்தினான். இருங்க இருங்க மேனேஜர், அவசரப்படாதீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா போலீஸுக்கு போன் பண்ண மாட்டீங்க என்று கோபமாக மேனேஜரை பார்த்து பேசினான். நீங்க யாரா இருந்தாலும் ஹோட்டலுக்குள்ள சக கஸ்டமரை ஹராஸ் பண்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, கண்டிப்பா போன் பண்ணதான் போறேன் என்று மேனேஜர் மீண்டும் பேசினார். நான் சசி, சசி ராமமூர்த்தி. நீங்க கேட்ட பேர் கரெக்ட் தான், லோட்டஸ் கம்பெனியோட ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொப்பரேட்டர் ராமமூர்த்தியோட பையன்தானா? எனக்கு எதிராக கேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல என்று சசி மேனேஜரை மிரட்ட மேனேஜருக்கு முகம் முழுக்க வேர்க்க ஆரம்பித்தது. நிதினுக்கு அது அதிர்ச்சியானது. எபிசோட் 73, ஆஃப்லைன் நிதின். சசி பேசுவதை கேட்டு மேனேஜர் பதறுவதை கண்கூடாக பார்த்தான் நிதின். சசி நிஜமாவே அவ்வளோ பெரிய ஆளா? அவங்க அப்பா ராமமூர்த்தி உண்மையிலேயே பெரிய செல்வாக்கு உள்ளவரா? அவரோட பேரை சொன்னதும் கண்டிக்க வந்த மேனேஜர் கப்சுப்புன்னு ஆயிட்டாரே. லோட்டஸ் கம்பெனி அவ்வளோ பவர்ஃபுல்லான கம்பெனியா என்று தன் மனதுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டான் நிதின். நான் மேனேஜர் சத்தத்தையே காணோம், என்ன பகைச்சிக்கிட்டா என்ன ஆகணும் தெரியும்ல. ஒரு மேனேஜரா இதெல்லாம் தட்டி கேட்கணும்னு துடிக்கிற உன் கடமை உணர்ச்சி எனக்கு புரியுது. ஆனா உங்க ஹீரோத்தனத்தெல்லாம் காட்டுறதுக்கு நாங்க ஒன்னும் சொம்ப கிடையாது என்று முகத்தை கொடூரமாக வைத்து கொண்டு சசி மேனேஜரை மிரட்டினான். மேனேஜரின் முகத்தில் தெரிந்த பயம் சசிக்கு உற்சாகத்தை கூட்டியது. அதே நேரத்தில் நிதினுக்கு கவலையை உண்டாக்கியது. வெகு நேரமாக நிதினை தேடி திரிந்து கொண்டிருந்த விஸ்வா கடைசி வரை நிதினை கண்டுபிடிக்கவில்லை. நிஷாவிற்கும் சசிக்கும் நடக்கும் பிரச்சனை தெரியாமல் அவர்கள் இடத்திற்கு வந்தான். சசியுடன் வந்த சில கிடாமாட்டு ரவுடிகள் ராஜேஷை பிடித்து வைத்திருந்தனர். அது தெரியாமல் விஸ்வா ராஜேஷ் நிலை கண்டு அவர்களிடம் தட்டி கேட்க போனான். டே யாரா நீங்க, என்னடா பண்றீங்க, முதல்ல அவன் மேல இந்த கையேடு கையேடுன்னு சொல்றன்ல என்று அவர்களை நோக்கி விஸ்வாவும் முன்னேற மேலும் இரண்டு பேர் விஸ்வாவை முதுகில் பலார் என்று ஒன்று வைத்தனர். வலி தாங்க முடியாமல் துடித்த விஸ்வாவை இருக்க பற்றி கொண்டனர். உன்னை விட 10 கிலோ பெருசா இருக்கிற இவனையே நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம், நீ பெரிய வெண்ணை மாதிரி உதற விட்டுக்கிட்டு வர என்று விஸ்வாவை பிடித்து மேலும் நெரித்தனர். இன்னும் 2 வையி என்று ரவுடி சத்தமிட விஸ்வா பதறி போய் பேசினான். நான் ஏதோ உணர்ச்சி வசத்துல ஓவரா பேசிட்டு வந்துட்டேனா, இனிமே வாயை திறக்க மாட்டேனா, நீங்க வேணா பாருங்க என்று பயத்தில் அப்படியே நின்று கொண்டான் விஸ்வா. இதையெல்லாம் ஒரு கையறு நிலையில் பார்த்து கொண்டிருந்த மேனேஜருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிராயுத பாணியாக சசியிடம் பேசினார். சசி சார், எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் புரியுது, ஹோட்டலுக்குள்ள எதுவும் வேணான்னுதான் சொல்றேன், ராமமூர்த்தி சார்கிட்ட நான் பர்சனலா பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது பொண்ணுங்க விஷயம், உங்க கம்பெனிக்கும் இது கெட்ட பேர் தானே, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க
என்று மேனேஜர் சசியிடம் கெஞ்சி கேட்டார். நாத்த காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க மேனேஜர், நான் இவ்வளவு மரியாதையா குடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன், பேசாம என் கூட வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே ஆயிருக்காது, சும்மா தொட்டதுக்கு அரைஞ்சிட்டா, என் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு இவளுக்கு தெரிய வேணா, உங்க ஹோட்டல்ல வச்சுதானே இவன் என்ன அடிச்சா, அப்ப நான் இவளை இங்க வச்சுதான் பழி வாங்கணும், தேவையில்லாம பேசாம ஒதுங்கி போங்க என்று மேனேஜரை மிரட்டினான் சசி. மேனேஜர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றார். ஒரு பக்கம் ஓடி ஒளிந்த நவீன் இருந்த இடத்திலிருந்து எட்டி கூட பார்க்கவில்லை. ராஜேஷும் விஸ்வாவும் வசமாக சிக்கி இருந்தார்கள். நிஷாவிற்கோ அழுகையும் ஆத்திரமும் பீறி கொண்டு வந்தது. மோனிகாவும் தான்யாவும் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உறைந்து போயிருந்தார்கள். நிதினுக்கு எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை மட்டுமே மேலோங்கி இருந்தது. தன்னை கூப்பிட்டு வைத்து அசிங்கப்படுத்தி இருந்தாலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன்னுடைய போனை எடுத்து ஷாலினிக்கு போன் செய்தான். சொல்லுங்க பாஸ், ஷாலினி அட் யுவர் சர்வீஸ் என்று உற்சாகமாக பதில் சொன்னாள் ஷாலினி. ஷாலினி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நான் இருக்கிற ரெஸ்டோ பார்ல ஒரு பிரச்சனை. இந்நேரம் நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க மானிட்டர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. யாரோ லோட்டஸ் கம்பெனியோட வாரிசு சசியா, அவங்க அப்பா ஏதோ பெரிய ரவுடி போல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. உடனே இதுல தலையிட்டு அந்த கேங் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தணும். மூணு பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. முக்கியமா இதுல என் பேர் அடிபடவே கூடாது. கமான், டூ இட் குயிக் என்று அவசர அவசரமாக ஷாலினிக்கு உத்தரவை பிறப்பித்து முடித்தான் நிதின். ரெண்டு நிமிஷத்துல அங்க இருக்கிற மொத்த பிரச்சனையும் கிளியர் ஆயிடும் பாஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு ஷாலினி போனை கட் செய்தாள். நிதின் தூரத்திலிருந்து அங்கு என்ன நடக்கிறது என்று கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். மேனேஜர் சசியிடம் கெஞ்சுவது போல அவனை தடுத்து கொண்டிருந்தார். ஆனால் சசி நிஷாவை மிரட்டி கொண்டே இருந்தான். அடுத்த கட்டமாக அது கைகலப்புக்கு சென்று இருக்க வேண்டிய நிலையில் இருந்தது. நாடியே கண்ணில் தண்ணி முட்டி நிக்குதே, யாருகிட்ட வம்பு வச்சுக்கிறோன்னு அறிவு கொஞ்சம் கூட இருக்காதா? பெரிய புடிங்கி மாதிரி அரைகிற, இப்ப கைவைடி பாப்போம் என்று நிஷாவை மிரட்டியவாறே நெருங்கினான் சசி. சில நொடிகளில் அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்த தளத்தில் டெலிபோன் அலறியது. மேனேஜர் அங்கிருந்து நகர்ந்து அந்த போனை எடுத்து அட்டன் செய்தார். நான் டிசிபி அர்ஜுனன் பேசுறேன். உங்க ஹோட்டல்ல லோட்டஸ் கேங் ஏதோ பிரச்சனை பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ராமமூர்த்திக்கு பயப்படுறதோட நிறுத்திக்கங்க. அந்த ஆளோட பையன்னு சொல்லிட்டு பொறுக்கித்தனம் பண்ற எவனுக்கும் நீங்க மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. உங்க ஃபுல் செக்யூரிட்டி போர்ஸை யூஸ் பண்ணுங்க. அவங்கள ஹோட்டல விட்டு விரட்டுங்க. நான் லைன்ல இருக்கேன் என்று டிசிபி அர்ஜுனன் பேச மேனேஜருக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு வந்தது. சசி, உனக்கு ஃபைனல் வார்னிங். நீயும் உன் கும்பலும் உடனே இந்த ஹோட்டல விட்டு வெளியே போங்க. தேவையில்லாம என் செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ண வைக்காதீங்க என்று மேனேஜர் சசியை பார்த்து கோபமாக சொன்னார். மேனேஜர் இப்படி பேசுவார் என்று சற்றும் எதிர்பார்க்காத சசி மேனேஜரை திரும்பி முறைத்தான். யோ, என்னையா பேசுற நீ? நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு ஓரமா நில்லு என்று கோபமாக சொல்லிவிட்டு சசி திரும்ப, ஒரு நிமிஷம், இப்ப நீ இல்ல உங்க அப்பா ராமமூர்த்தியே வந்தாலும் நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா உங்க கும்பலை வெளியில அனுப்ப சொன்னது டிசிபி அர்ஜுனன். யாருன்னு தெரியும்ல, 32 என்கவுண்டர் என்னோட ஃபுல் செக்யூரிட்டிஸையும் யூஸ் பண்ண சொல்லி இருக்காரு. நீங்க வெறும் 6 பேரு, யோசிச்சுக்கோங்க என்று மேனேஜர் அவனை பார்த்து பயப்படாமல் பதில் சொல்ல, சடசடவென 15 செக்யூரிட்டிகள் மேனேஜரை சூழ்ந்து நின்று கொண்டனர். சசியால் கோபத்தை அடக்க முடியவில்லை. நர நரவென்று பல்லை கடித்து கொண்டிருந்தான். 10 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா இவங்களை காப்பாத்திடுவியா? நான் கூப்பிடட்டா என்னோட ஆளுங்களை? ஒரு பட்டாளமே வந்து நிக்கும் என்று சசி கோபமாக கொக்கரிக்க, மேனேஜர் சில அடிகள் பின்னே சென்று லைனில் காத்து கொண்டிருந்த டிசிபி அர்ஜுனனின் போன் காலை அங்கிருந்த ஸ்பீக்கர் மைக்குடன் கனெக்ட் செய்தார். கர்ஜிக்கும் குரலில் பேசினார் டிசிபி அர்ஜுனன். நீ தாமரகுஞ்சி, உன் ஆள் இல்ல, உங்க அப்பா பெரிய தாமரையே வந்தாலும் உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. ஏற்கனவே உங்க கேங் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எப்படா திக்குவீங்கன்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. மொத்தமா உங்க கேங்க தூக்கிட்டு என்கவுண்டர்ல 50 போட்டுருவேன். இல்ல இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா இருந்துக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு ஓரமா பொழப்ப பாக்கணும், இல்லனா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் என்று டிசிபி சசியை மிரட்ட, அவனுடைய மொத்த கேங்கும் ஆடி போனது. கேங்குக்குள் எல்லோரும் சலசலப்பாக பேசிக்கொண்டனர். சிலர் சசியிடம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியே சென்றனர்.
சிலர் சசியை சமாதானம் செய்து வெளியே அழைத்து செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சசி மேனேஜரை கோபமாக முறைத்து கொண்டே வெளியேறாமல் திமிரிக் கொண்டிருந்தான். மேனேஜர், நீ பண்ண வேலைக்கே கண்டிப்பா அனுபவிப்ப, எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு என்று அவரை பார்த்து கோபமாக பேசினான் சசி. தம்பி, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு தெரியும். நடந்ததை போயே சொல்லிப்பாரு, தானா புரியும் என்று உதட்டோரம் ஒரு கேலி புன்னகையோடு சசியை பார்த்து சொல்லி முடித்தார் மேனேஜர். பின்பு சசியும் அவனுடைய கேங்கும் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு விறுவிறு என்று வெளியேறினார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்களா என்று மெல்ல பயத்துடன் எட்டி பார்த்தான் நவீன். நல்ல வேலை இவனுங்க சண்டையில நம்ம மாட்டி மூஞ்சு முகரையெல்லாம் பேர்ந்திருக்கும், கடவுள் காப்பாத்தி விட்டாரு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் நவீன். சசியின் மொத்த கும்பலும் காரில் ஏறி அந்த ரோட்டை காலி செய்வதை ஹோட்டலில் ஓரமாக இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தான் நிதின். பின்பு அவனுடைய நண்பர்கள் ஆசுவாசப்பட்டு அமைதியாக உட்காருவதை கவனித்தான். அவர்களை காப்பாற்ற வேண்டி தனக்கு இருந்த கடமையை சிறப்பாக செய்து விட்டதாக எண்ணி அகம் மகிழ்ந்தான். இனி இப்படிப்பட்ட விஷயங்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டு தன்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டிக் கொள்வதை விட ஆஃப்லைனில் இதை போன்ற விஷயங்களை ரகசியமாக கையாண்டு முடித்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தான் நிதின். ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் ஹோட்டலை விட்டு வெளியேறி தன்னுடைய ரூமை சென்றடைந்தான் நிதின். ஹோட்டலில் நடந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்த பிறகு நவீனும் ராஜேஷும் நேராக சென்று சந்தித்தது சுந்தரைத்தான். சுந்தர் குடித்துவிட்டு போதையில் இருந்தான். ஆனாலும் நிதானமாகவே பேசினான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாடா, ஆளுக்கு ஒரு பெகு போறீங்களா என்று கேட்டான் சுந்தர். ஆனால் சுந்தர் சொன்ன வேலையை சரியாக முடிக்காமல் இருந்த நவீனுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டது. நிதினை நிஷாவுடன் சேர்த்து வைத்து பின் பழிவாங்கும் எண்ணத்தில் தான் அவனை அழைத்திருந்தார்கள். சுந்தருடன் சேர்ந்து நிதினை கவிழ்ப்பதற்காக இருவரும் சேர்ந்து தீட்டிய திட்டம்தான் அது. முடிந்தவரை அவர்கள் இருவரும் முயற்சித்து பார்த்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக நிஷாவுக்கு நிதினை பிடிக்கவில்லை. தீட்டிய திட்டம் சரியாக நடக்கவில்லை என்று சுந்தரிடம் கூறினால் அது இருவருக்குமே ஆபத்து. எனவே நவீனும் ராஜேஷும் சுந்தரிடம் போய் பேசினார்கள். நடந்த வரைக்கும் எல்லாம் சரியா நடந்திருக்கு சுந்தர், நீ என்ன யோசிச்சியோ அதே தான் நடந்தது. எப்படியும் நிதின் நிஷாவோட சேர்த்து விட்டுலாம், பிறகு நம்ம சொல்றத மீறியா நிஷா நடந்துக்க போறா என்று நவீன் சுந்தரிடம் பேசினான். இதை கேட்டு குஷியான சுந்தர் எழுந்து வந்து நவீனை கழுத்தோடு சேர்த்து கட்டி கொண்டான். செல்லண்டா, நீ சொன்னத சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட பாரு, அவனை பழி வாங்குற அவசரத்துல நம்ம பிளான் பண்ணாம விட்டுருவோம், ஆனா இந்த தடவை அதுக்கு வாய்ப்பே இல்ல. சூப்பர்ரா நீங்க என்று புகழ்ச்சியாக சொல்லிக்கொண்டே ராஜேஷையும் சேர்த்து இறுக்கி கட்டி கொண்டான். நவீனும் ராஜேஷும் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நல்ல பிள்ளையாக நடித்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு இந்த சுந்தர் தான் ட்ரீட் வைப்பான். நீங்க குடிக்க போற சரக்குல இருந்து இங்கேயே ரூம்ல தங்க போற வரைக்கும் என் செலவு தான், விடிஞ்சதும் நீங்க போனா போதும், புரியுதா என்று போதையில் அவர்களை வற்புறுத்தினான் சுந்தர். இருவரும் வேறு வழியின்றி அதற்கு ஒத்துக்கொண்டனர். இரவு முழுவதும் குடியும் கும்மாளமுமாக இருந்தனர். சுந்தர் நடுராத்திரியிலேயே போதையாகி அவனுடைய வீட்டிற்கு சென்று விட்டான். நவீனும் ராஜேஷும் மட்டும் அந்த ஹோட்டலின் அறையில் தங்கியிருந்தனர். ஒரு வழியாக பொழுது விடிந்தது. இருவருக்கும் போதை இறங்கிய பிறகுதான் சுந்தரிடம் அவர்கள் கூறிய பொய் உரைத்தது. நவீனு, நம்ம ஒண்ணுமே பண்ணலடா, இன்னும் சொல்ல போனா சுந்தர் செட் பண்ணி கொடுத்தத கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கோம். நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம ஏமாத்தினது மட்டும் சுந்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரளயமே நடக்கும், என்ன பண்றது என்று ராஜேஷ் கவலையாக நவீனிடம் கேட்டான். எனக்கும் அதான் யோசனையா இருக்கு, இந்த நிதினை எப்படியாவது நிஷா கூட கோத்து விட்டு நமக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில இந்த நிஷா சொதப்பி விட்டுட்டா ஏதாவது பண்ணணும், இல்ல உனக்கு ஏதாவது தோணுது என்று நவீன் புலம்பியபடியே ராஜேஷை கேட்டான். அட போடா, நான் உன்கிட்ட கேட்ட நீ என்கிட்ட கேக்குற என்று சொல்லி நொந்து கொண்டான் ராஜேஷ். சில நிமிடங்கள் கவலையோடு யோசித்துக் கொண்டிருந்த நவீனுக்கு சட்டென ஒரு யோசனை உதித்தது. உற்சாகமாக எழுந்து நின்று
வில்லத்தனமாக கண்ணாடியை பார்த்து சிரித்தான். நவீனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைத்து விட்டதை எண்ணி ராஜேஷும் உற்சாகமானான். ராஜேஷின் ரியாக்ஷனை பார்த்த நவீன் அவனாகவே பதில் சொல்ல வந்தான். நேத்து நிதின் நம்ம கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டான் கரெக்டா என்று ராஜேஷை பார்த்து கேட்டான் நவீன். ராஜேஷ் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நேத்து சசி நிஷா கிட்ட பிரச்சனை பண்ணது கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஒருவேளை நிதினுக்கு விஷயம் தெரியணும்னா அது விஸ்வாவால தான் தெரியணும். இங்கதான் லக்கு நம்ம பக்கம் இருக்கு. நேத்து நம்ம விஸ்வா கிட்டயும் நிதினுக்கு நல்லது பண்றதுக்கு தான் நிஷா மாதிரி பணக்கார பொண்ணு கூட அவனை பழக விட்டோம்னு பொய் சொல்லி வச்சிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜோடி கிடைக்கிறது நல்லதுதான் விஸ்வாவும் நம்பிட்டான். அதனால வாய திறக்க மாட்டான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நிஷாவை பத்தி நல்ல விதமா நிதின் கிட்ட நாம சொல்றோம். நிதினை கன்வின்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறோம். இந்த தடவை நிதினை நிஷாவோட வலையில விழ வைக்கிறோம். நம்ம சுந்தர் கிட்ட சொன்ன போய் உண்மையாகும். மத்தது சுந்தர் பார்த்துப்பான் எப்படி என்று நவீன் ராஜேஷிடம் கேட்டான். தரமான ஐடியா மச்சான். நீ கூட வாட்ச திருண்ண கதையா எதையாவது சொல்லி குழப்ப விடுவியோன்னு யோசிச்சேன். பரவாயில்ல சிம்பிள் பட் பவர்ஃபுல் என்று நவீனை தட்டி கொடுத்தான் ராஜேஷ். அதான் ஐடியா ஓகே ஆயிடுச்சே. அப்புறமும் ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்கோம்? நேரா நிதின் ரூமுக்கு போறோம், வேலைய முடிக்கிறோம் என்று நவீன் கிளம்ப ராஜேஷும் யோசிக்காமல் நவீனுடன் கிளம்பினான். எந்தவித மறு யோசனையும் இல்லாமல் விறுவிறு என்று கிளம்பிய நவீனும் ராஜேஷும் 8 மணி வாக்கில் நிதினுடைய அறைக்குள் நுழைந்தனர். திடீரென அறைக்கு வந்த அவர்களை பார்த்து விஸ்வாவிற்கு எந்தவித அதிர்ச்சியும் ஏற்படவில்லை. விஸ்வாவிற்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்திருந்தது. அரை தூக்கத்தில் இருந்த விஸ்வா சோம்பல் முறித்தவாறு எழுந்து உட்கார்ந்தான். ஆனால் ஏற்கனவே விழித்திருந்த நிதின் அவர்கள் இருவரையும் கண்டும் காணாதது போல மொபைல் போனில் மூழ்கியிருந்தான். நிதின் கவனிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட நவீன் யோசிக்காமல் பேச ஆரம்பித்தான். நிதின், ஏண்டா இப்படி பண்ண? உனக்காக கஷ்டப்பட்டு தானே அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா என்று நிதினிடம் பேசியவாறு அங்கிருந்த மெத்தையின் மீது அமர்ந்தான் நவீன். நிதின் அவர்கள் பேசுவதை கண்டுகொள்ளவே இல்லை. செல்போனை பார்த்தவாறே படுத்திருந்தான். நேத்து நீ படு கிளம்பி போயிட்ட, அதுக்கப்புறம் நிஷா உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தா. நிஜமாவே உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டத நினைச்சு வருத்தப்பட்டா. நம்மளானா நம்ம விஸ்வா கிட்டே கேளு என்று ராஜேஷ் அவனுடைய பங்குக்கு தூபம் போட்டான். ஆமாண்டா, நீ போனதுக்கு அப்புறம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உன்னை தேடிக்கிட்டே இருந்தா. அப்பவே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவ மனசுல நீ நின்னுட்டேன்னு. நீ மட்டும் அங்க இருந்திருந்த கண்டிப்பா உனக்கு விழுந்திருப்பா. யோசிச்சு பாரு, அவ எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? எங்களெல்லாம் பத்தி கூட அவ யோசிக்கல, ஆனா உனக்காக வருத்தப்பட்டு இருந்தா. என்ன ஒரு பிரச்சனைனா, கடைசியில அந்த லோட்டஸ் கம்பெனியோட ஓனர் பையன் சசி வந்துட்டான். அவன் வேற அவங்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தான். ஆனா அவன் மனசு முழுக்க நீ தாண்டா என்று நவீன் இல்லாத பொய்யை இருப்பது போல அழுத்தம் திருத்தமாக பேசினான். என்னதான் பணக்கார திமிர் இருந்தாலும் கடைசியில நிதினுக்காக ஏங்கினா பாரு. அதாண்டா நிஷா, நீ என்னடா சொல்ற என்று ராஜேஷிடம் கேட்டான் நவீன். அட போட, எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தமா இருக்கு என்று ராஜேஷும் நவீனுக்கு ஒத்து ஊதினான். நிதினோ கொஞ்சம் கூட அசராமல் போனை பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் லாரி லாரியாக பொய்யை கொண்டு வந்து அவன் மீது கொட்டியதை அவன் கவனிக்க தவறவில்லை. இத்தனை வருடங்களாக அவர்களோடு ஒரே வகுப்பில் குப்பை கொட்டிய அனுபவம் நிதினுக்கு. எல்லா விஷயமும் தெரிந்தும் விஸ்வாவும் அமைதியாக இருந்ததுதான் நிதினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிதின் அமைதியாகவே இருந்தான். அதுவரை மாறி மாறி பேசிக் கொண்டிருந்த இருவரும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு நிதினை கவனித்தனர். பின்பு பேச ஆரம்பித்தனர். நிதின், இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அந்த போனையே பாத்துக்கிட்டு இருக்க. ரம்யா ரீனானு ஒண்ணு இல்லாதவளுதான் உன்னை கழட்டி விட்டுட்டு போவாளுக. நிஷாவுக்கு என்னடா குறைச்ச? உன் மனசுல என்னதான் இருக்குன்னு வாய திறந்து சொல்ல என்று நவீன் நிதினை தூண்டிவிட்டான். எதையாவது சொல்லுடா நிதின், நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கோம் என்று ராஜேஷும் நிதினை பார்த்து கேட்டான். கையில் வைத்திருந்த போனில் இருந்து பார்வையை விளக்காமலேயே பேசினான் நிதின். நீங்க இவ்வளவு நேரம் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்காக நீங்க அக்கறைப்படுறதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு நிஷா மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல. அவ அழகிதான் இல்லன்னு சொல்லல, ஆனா ஏதோ எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லி முடித்தான் நிதின்.
நிதினிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்க்காத இருவரும் திகைத்து போயினர். விஸ்வாவிற்கு கூட நிதினின் அந்த பதில் வருத்தமாக இருந்தது. டே, என்னடா சொல்ற, அவ உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டத வச்சு நீ வெறுக்கிற, ஆனா அதுக்கப்புறம் உன்னை பத்தி நிறைய பேசினாடா, எங்களை நம்ப மாட்டே என்று ராஜேஷ் பேசி முடிப்பதற்கு முன்பாகவே அவனை தடுத்து நிறுத்தும் விதமாக நவீன் அவனுடைய தொடையை அழுத்தினான். ராஜேஷ் சுதாரித்து பேசுவதை நிறுத்தி கொண்டான். இங்க பாரு நிதின், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கு நாங்க நிறைய கெட்டது பண்ணிட்டோம், அதுக்காகத்தான் உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃபிரெண்டா நாங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நிஷா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவ உன் கூட சேர்ந்தா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு பேசினோம். பரவாயில்ல, அவ போனா போயிட்டு போறா. மோனிகாவும் தான்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க தான், நீ அவங்க கிட்ட கூட பழகலாம்ல என்று நவீன் நிதினிடம் பதில் கூறினான். அதுவரை அமைதியாக இருந்த விஸ்வா இப்போது உள்ளே வந்து பேசினான். அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு நிதின், நான் பேசின வரைக்கும் மோனிகா எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட கூட நீ பேசலாம், உனக்கு ஏத்த கேர்ள் ஃபிரெண்டா இருப்பா என்று விஸ்வா சின்சியராக நிதினுக்கு பரிந்துரை செய்தான். பாத்துக்கப்பா, உன்னோட ஆரோக்கிய தோழனே சொல்லிட்டான், நேத்து நடந்த மாதிரி ஒரு நல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம், இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன், நீ வந்து பேசு ஓகேயா என்று ராஜேஷ் நிதினை கமிட் செய்தான். மூணு பேரும் இவ்வளவு பேசுறீங்க, அதுக்காக கண்டிப்பா வரேன் என்று சொல்லிவிட்டு நிதின் மீண்டும் போனை பார்க்க ஆரம்பித்தான். நவீனுக்கும் ராஜேஷுக்கும் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது, கண்களில் வில்லத்தனம் மின்னியது. 74 கோமாளித்தனம். என்னதான் சுந்தரின் சகாக்களுக்கு ஆதரவாக பேசினாலும் விஸ்வாவிற்கு உள்ளே ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்தது. அவர்கள் கூறும் பொய்களுக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அவன் அமைதியாகவே இருந்தான். அது மட்டுமல்லாமல் அங்கே நடக்காதவற்றை எல்லாம் நடந்தது போலவே அவர்கள் கூறியது விஸ்வாவிற்கு ஒரு சின்ன குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. நிதினுக்கு நடக்கப் போகும் ஒரே ஒரு நல்ல விஷயத்திற்காக மற்ற எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தான் விஸ்வா. சரி ஓகே, அடுத்த மீட்டிங்லயாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கட்டும், நீ ஏண்ட நின்றுட்டு இருக்க, அப்படியே படு, நம்ம ரூம் தான், ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா போலாம் என்று சொல்லிக் கொண்டே அங்கிருந்த மெத்தையில் சாய்ந்தான் நவீன். ராஜேஷ் எதுவும் யோசிக்காமல் மெத்தையின் ஓரமாக சாய்ந்து உட்கார்ந்தான். நிதின் அருகே அமர்வதற்காக விஸ்வா எழுந்து செல்ல முயற்சித்தான், ஆனால் ராஜேஷ் அவனை பிடித்து நிறுத்தினான். விசுகுட்டி நில்லு, எங்க போறீங்க இப்போ என்று அவனிடம் கிண்டலாக கேட்டான் ராஜேஷ். நிதினை ஒரு முறை தயக்கமாக பார்த்த விஸ்வா ராஜேஷிடம் மெல்ல பதில் சொன்னான். எங்கேயும் போல, நிதினுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல படுக்க போறேன் என்று பதில் சொன்னான் விஸ்வா. ஏன், அவரு பக்கத்துல போய் படுத்தாதான் உனக்கு தூக்கம் வருமா? அவன் மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்டா? இன்னைக்கு நாங்க தான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்ணோம், நாங்களும் உனக்கு ஃப்ரெண்டு தான், எங்க பக்கத்திலேயே படு என்று ராஜேஷ் விஸ்வாவை வலுக்கட்டாயமாக பிடித்து உட்கார வைத்தான். எதையோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தவித்து போய் அப்படியே அமர்ந்தான் விஸ்வா. நடப்பது எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான் நிதின். அவனால் நம்ப முடியாத ஒரு விஷயம் விஸ்வாவின் நடத்தை மட்டும்தான். அவர்கள் இருவரும் எப்படி விஸ்வாவை தங்கள் பக்கம் இழுத்தார்கள் என்பது நிதினுக்கு புரியாத புதிராக இருந்தது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று சொல்லிக் கொண்டே அப்படியே கண்ணை மூடினான் நவீன். 20 நிமிடங்கள் கடந்திருக்கும். திடீரென யாரோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு செல்போன் அலறியது. குறிப்பிட்ட ரிங்டோன் என்று அடையாளம் காண முடியாத மாதிரியான ஒரு கம்பெனி ரிங்டோன் அது. அப்போதுதான் தூங்க ஆரம்பித்திருந்த நவீனுக்கு அது கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏ ஆஃப் பண்ணுங்கடா, யாரோட போன்டாது அட்டிங் என்று வெறுப்பாகி எழுந்து உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ராஜேஷை கோபமாக தட்டிவிட்டான் நவீன். சீக்கிரமாகவே தூங்கி போயிருந்த ராஜேஷ் தலையை சொரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். என்னடா உனக்கு பிரச்சனை என்று வெறுப்புடன் நவீனிடம் கேட்டான். சைலண்ட்ல போட்டு தூங்க தெரியாதாடா வெண்ண என்று கோபமாக ராஜேஷை திட்டினான் நவீன். எப்பா உசிதமணி, அது என் போன் இல்லடா, என் போனு எப்பவுமே சைலண்ட்ல தான் இருக்கும், வேற எவன் போனோ அடிக்குது, அந்த விஸ்வா பையல கேளு என்று ராஜேஷ் தூக்க கலக்கத்திலும் சரியாக விஸ்வாவை கோர்த்து விட்டான். இருவரும் தன் பக்கம் திரும்புவதை மிரட்சியாக பார்த்த விஸ்வாவிற்கு
ஒன்றும் புரியவில்லை. நவீன் கோபத்துடன் விஸ்வாவை பார்த்து கத்த ஆரம்பித்தான். டேய் அறிவு கேட்டவன, நீ என்ன சுப்ரபாதம் கேட்டுட்டு இருக்க? போன் அடிச்சா எடுத்து பேசு, இல்லைன்னா கட் பண்ணுடா. சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? எந்திரிச்சு வந்தனா வாயிலே மிதிப்பேன் பிச்சைக்கார பயல என்று நவீன் கடும் கோபத்துடன் விஸ்வாவை திட்டிக் கொண்டிருந்தான். திடீரென நவீன் திட்ட ஆரம்பித்ததில் விஸ்வாவால் சரியாக ரியாக்ட் செய்ய முடியவில்லை. பத்தாததற்கு ராஜேஷும் சேர்ந்து கொண்டு அவனை திட்டினான். அனாமத்து பயல, உன் போன் தான் அடிக்குதுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டியா? உன்னால அவன் என்ன திட்டான்? நீ எல்லாம் என் ரூமுக்குள்ள வந்து தூங்குற? பிளாட்பாரத்துல தூங்க வேண்டியதுதானே என்று ராஜேஷ் அவனுடைய வன்மத்தை விஸ்வாவின் மீது காட்டினான். பாவிகளா, ஹோட்டல்ல என்னமோ நல்லவங்க மாதிரி பேசினானுங்க. நித்தினுக்கு நல்லது பண்றதுக்காக நாங்க என்ன சொன்னாலும் எங்க கூடவே நில்லு விஸ்வான்னு தோலை தட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத குறையா கெஞ்சினானுங்க. இப்ப என்னன்னா கேவலமா திட்டுறாங்க என்று சற்றே அதிர்ச்சியாகி மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தான் விஸ்வா. விஸ்வாவின் கவனம் சிதறும் வகையில் கட்டிலில் இருந்த ஒரு கனமான தலையணையை தூக்கி விஸ்வாவின் மீது அடித்தான் நவீன். பேசிக்கிட்டே இருக்கோம், பைத்திய மாதிரி எதையோ யோசிச்சிட்டு இருக்க. நாய ரிங்டோனை கட் பண்ணடா என்று விஸ்வாவை அதட்டினான் நவீன். சுதாரித்து சுயநினைவுக்கு வந்த விஸ்வா, நவீன் அடிக்கிறது என்னோட போன் இல்ல, என் போனு நைட்டே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அது தெரியாம உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னோட ரிங்டோன் அது கிடையாது என்று சின்னதாக ஒரு கோபத்துடன் நவீனை பார்த்து விளக்கம் சொன்னான் விஸ்வா. ஆல்ரெடி எங்க தூக்கத்தை கலைச்சிட்டேன்னு கடுப்புல இருக்கும், மேல ஏதாவது பேசி கோபத்தை கலராத. எதை தூக்கி அடிப்பான்னு எனக்கே தெரியாது என்று ராஜேஷ் விஸ்வாவை மிரட்டினான். விஸ்வா எதையும் பேசாமல் அவனுடைய பாக்கெட்டில் இருந்த செல்போனை உயர்த்தி காட்டினான். கோபப்படாம கேளுடா, இங்க பாரு என்னோட போன், கிளிக் பண்றேன எங்கேயாவது ஆன் ஆகுதா? நம்புங்கடா, என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, வேற யாரோட போனோ அடிக்குது, ஒழுங்கா கண்டுபிடிங்க என்று விஸ்வா உண்மையை பேசிவிட்டு அமைதியானான். அதுவரை அடித்து கொண்டிருந்த போன் ரிங்டோனும் சற்று அமைதியானது. நல்லது, உன் போனா மட்டும் இருந்திருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கை போட்டு அந்த போனோட ஒன்னையும் தூக்கி நட் ரோட்ல போட்டிருப்போம் என்று ராஜேஷ் சொல்ல நவீனும் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். விஸ்வாவிற்கு இப்போதுதான் புரிந்தது, அவர்கள் இருவரும் விஸ்வாவை சரிக்கு சமமாக நினைக்கவும் இல்லை, நடத்தவும் இல்லை. கல்லூரியில் அவனை எப்படி ஒரு கோமாளியாக பார்த்தார்களோ அதே போலத்தான் இப்போதும் பார்க்கிறார்கள். நிதினிடம் நல்ல பெயர் பெறுவதற்காக மட்டுமே தன்னுடன் பழகுவதாக நினைத்து கொண்டான் விஸ்வா. விஸ்வாவிற்கு ஒரு சின்ன கவலை மனதை ஆட்கொண்டது. ஆனால் அதையெல்லாம் விஸ்வா யோசிப்பதற்கு முன்பாகவே புரிந்து கொண்டு அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான் நிதின். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா விஸ்வா, வஞ்சகன் சுந்தரடா என்று மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் நிதின். சில நொடிகள் இடைவேளையில் அந்த ரிங்டோன் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. நிதினை தவிர மற்ற மூன்று பேரும் பரபரப்பானார்கள். அவர்கள் மூவரின் கண்ணும் நிதின் மீதுதான் இருந்தது. ஆனால் நிதின் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தான். நிதின், இத்தனை பேர் அடிச்சுட்டு கிடக்கோம்ல, உன்னோட போன் தான் அடிக்குதுன்னு சொன்னா குறைஞ்சு போயிடுவியா? தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்றோமேன்னு மனசாச்சு உறுத்தலையா உனக்கு என்று ஒரு சின்ன கோபத்துடன் நிதினை பார்த்து கேட்டான் நவீன். நிதின் எந்தவித சலனமும் இன்றி அமைதியாக இருந்தான். ஏன் இப்படி அமைதியா இருக்க, சைக்கோவ மாறிட்டியா? அட்லீஸ்ட் உன்னோட போன் தான் அடிக்குதுன்னு வாயை திறந்து சொல்லலாம்ல என்று ராஜேஷ் கட்டிலில் இருந்து இறங்கி நின்று நிதினை பார்த்து பேசினான். அதுவரை அமைதியாக இருந்த நிதின் இருவரையும் நிமிர்ந்து பார்த்தான். நிதினின் முகத்தில் இருந்த கோபம் அவர்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. விஸ்வா கிட்ட கத்துன மாதிரி என் கிட்ட கத்தணும்னு நினைச்சா ரெண்டு பேரையும் செஞ்சு விட்டுருவேன். முதல்ல அடிக்கிறது என்னோட போன் இல்ல, ரெண்டாவது அப்படியே என் போன் அடிச்சாலும் உங்களுக்கு எல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் சாதாரண போன் டிஸ்டர்ப் பண்றதுக்கு உயிரே போற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுறேன். என் போன் தான் அடிக்குதுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க மூணு பேரும் என்ன செருப்பால் அடிக்கலாம். ஆனா தப்பி தவறி நவீனோட போன்ல இருந்து தான் ரிங்டோன் வந்துச்சுன்னு நான் நிரூபிச்சுட்டா உங்க ரெண்டு பேர் வாயிலையும் செருப்பை கொண்டு அடிப்பேன், ரெடியா என்று கோபமான முகத்துடன் அவர்களை பார்த்து கேட்டான் நிதின். திடீரென நிதின் கோபமானதை பார்த்த நவீனும் ராஜேஷும்
சற்றே மிரண்டுதான் போனார்கள். அவசரப்பட்டு அவர்களுடைய இயல்பிலேயே பேசியதால் வந்த வினைதான் இது. நிதினை நிஷாவின் ஹனி டிராப்புக்குள் கொண்டு வரவில்லை என்றால் சுந்தர் அவர்களை நிம்மதியாக விடமாட்டான். அதற்கு நிதின் அவர்களோடு இணக்கமாக வேண்டும். ஆனால் இப்போது நடந்திருப்பது எதிர்மறையான ஒன்று. நிதின் கோபமாக பேசியதை தொடர்ந்து நவீன் தன்னுடைய போனை தேடினான். ரிங்டோன் அடித்து ஓய்ந்திருந்த அந்த போன் அவன் படுத்திருந்த பெட்ஷீட்டுக்கு அடியே கிடந்தது. செல்போனின் டிஸ்பிளேவிற்கு உயிரூட்டி பார்த்த நவீனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு நேரமாக சத்தமிட்டு கொண்டிருந்தது அவனுடைய போன் தான். ஆனால் ஏதோ தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அவன் வைத்திருந்த ரிங்டோன் கேட்கவில்லை. நவீனுக்கு முகத்தில் ஈயாடவில்லை. கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் நவீன் சத்தத்தையே காணோம் என்று நிதின் நவீனை பார்த்து மிரட்டலாக கேட்டான். நவீன் போனை எட்டி பார்த்த ராஜேஷிற்கு விஷயம் புரிந்தது. நவீன் அவசரப்பட்டு இஷ்டத்திற்கு பேசியது நிதினை கோபமடைய செய்திருந்தது. இது சொந்த செலவில் சூனியம் வைத்த கதைதான். நவீனுக்கு வார்த்தைகளே இல்லை. எதையாவது செய்து நிதினை சமாளிக்க வேண்டும் என்று மனதுக்குள் தவித்துக் கொண்டிருந்தான். நவீனுக்கு முன்னரே ராஜேஷ் முந்திக் கொண்டு சமாளித்தான். நிதின், ஏன் இவ்வளவு கோபப்படுற? இப்ப என்ன நடந்து போச்சு? நேத்து ரெண்டு பேரும் சரியா தூங்கல, அதனால நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இந்த பாழா போன போன் ரிங்டோன் அடிச்சு எழுப்பி விட்டுருச்சு. அந்த கோபத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டோம். அதுக்கு போய் எதிரிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறிய என்று ராஜேஷ் நிதினை பார்த்து சோகமாக பேசினான். இப்படி ஒரு பாயிண்ட்டுக்காக காத்திருந்த நவீனுக்கு ராஜேஷ் எடுத்து கொடுத்தது தோதாகி போனது. ராஜேஷ் சொல்றதும் கரெக்ட் தான் நிதின். சத்தியமா இது என் போனோட ரிங்டோன் இல்ல, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். அதனால கம்பெனி ரிங்டோன் அடிக்குது. வேணும்னே தெரிஞ்சு யாராவது கோபமா பேசுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த உரிமை கூட கிடையாதா? ஏதோ விரோதிய முறைக்கிற மாதிரி முறைக்கிறிய. விஸ்வா கூட தான் நாங்க திட்டினோம், ஆனா அவன் எங்களை ஃப்ரெண்டா பார்த்ததால தானே எதுவுமே பேசாம நிக்கிறான் என்று நவீனும் நிதின் பக்கம் வண்டியை திருப்பினான். அவர்கள் அவ்வாறு பேசியது விஸ்வாவிற்கு ஒரு மன நிம்மதியை தந்தது. நிஜமாகவே நிதினுக்கு அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதில் மனசோர்வு இருந்தது. எப்படியாவது போய் தொலைங்கடா என்கிற மனநிலையில் தான் இருந்தான் நிதின். சில நிமிடங்களில் மீண்டும் அந்த போன் ஒலித்தது. இந்த முறை தாமதிக்காமல் நவீன் சட்டன போனை அட்டன் செய்து பேசினான். ஹலோ, சொல்லு மோனிகா. சாரி, போன் எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. சரி சரி. ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு பதட்டமாகி போனை கட் செய்தான் நவீன். நிதினுக்கு மோனிகா மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. நேற்றைய சந்திப்பின் போது அவனுக்கு எதிராக நிஷா கண்டதையும் பேசிய போது கூட மோனிகா மட்டும்தான் நிதினுக்காக பேசினாள். மோனிகா பதறிக்கொண்டு போன் செய்வதை பார்த்தால் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டான் நிதின். அவளுக்கு உதவுவது தவறில்லை என்று நினைத்தான் நிதின். நிதின் ஆர்வமாக நவீனிடம் கேள்வி கேட்டான். என்னாச்சு நவீன், ஏதாவது எமர்ஜென்சியா, என்ன பிரச்சனை என்று அக்கறையாக நவீனை பார்த்து கேட்டான் நிதின். என்ன பிரச்சனையா? ஒன்னாலதான் பிரச்சனை, ஒன்னாலதான் அவங்க எல்லாம் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க என்று சந்தடி சாக்கில் நிதின் மீது பழியை சுமத்தினான் நவீன். நிதின் ஏதும் புரியாமல் அவனை பார்க்க தொடர்ந்து பேசினான் நவீன். நேத்து நீ போனதுக்கு அப்புறம் நிஷா கிட்ட அந்த சசி பேசினான்னு சொன்ன, அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ கிளம்புனதா நினைச்சு நிஷா உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி இந்த சசி அவளை ட்ரிங்க் சாப்பிட கூப்பிட்டு இருந்தான். நிஷா உன் மேல இருந்த ஃபீலிங்ஸ்ல வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா அதை பொறுத்துக்க முடியாம அந்த சசி திரும்ப வந்து ஆளுங்களை வச்சு எங்க கிட்ட பிரச்சனை பண்ணான். நாங்களாம் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அவன் கேட்கவே இல்லை. நம்ம ராஜேஷ் மேல கூட கை வச்சுட்டான். ஆனா எங்க உயிரே போனாலும் நிஷா கிட்ட அவனுங்களை நெருங்க விட கூடாதுன்னு பத்திரமா பாத்துக்கிட்டோம். ஏன்னா நிஷா உன் ஆளு. அதுக்கப்புறம் நாங்களே நின்னு சால்வ் பண்ணி அனுப்பிட்டோம். இப்ப அந்த சசி அவனோட இன்ஃபுளுன்ஸ யூஸ் பண்ணி நிஷாவோட வீட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பாவையும் குடும்பத்தோட மிரட்டி இருக்கான். நிஷா ஃபேமிலியும் பெரிய பணக்கார ஃபேமிலி தான், ஆனா இந்த ரவுடித்தனம் எல்லாம் தெரியாது. நிஷாவோட அப்பா வேற நிஷாவை போட்டு அடிச்சிட்டாரு போல இருக்கு. அதான் நிஷா கோச்சுக்கிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டா.
மோனிகாவும் தான்யாவும் இப்பதான் அவளை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதான் போய் என்னன்னு பாக்கணும். நீ மட்டும் ஒழுங்கா அங்கேயே இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா என்று சொல்லி முடித்தான் நவீன். பாவம் மச்சான் நிஷா, நித்தினுக்காக ஃபீல் பண்ண போய் அவன் நிலைமையை பாத்தியா? இப்படி எல்லாம் யாருக்கும் நடக்க கூடாது என்று ராஜேஷ் போலியாக ஒரு நடிப்பை தூவினான். இருந்தாலும் இந்த சசி ரொம்ப ஓவரா பண்றான். பணமும் பவரும் இருந்தா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவானுங்களா? இதெல்லாம் யார் தட்டி கேட்க போறாங்க? அவன் கூட நம்மளால சண்டை போட முடியலனாலும் நிஷாவுக்கு ஆறுதலா போய் நிப்போம் என்று விஸ்வாவும் அவர்களுக்கு ஆதரவாக பேசினான். எல்லோரும் இப்போது நிதினின் பதிலுக்காகத்தான் காத்திருந்தார்கள். ஆனால் நிதின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது வேறு ஒரு விஷயம். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரியே மூணு பேரும் போய் சொல்றானுங்க? இந்த நிஷாவை என் கூட சேர்த்து வச்சு இவனுங்களுக்கு என்ன நடக்க போகுது என்று குழப்பத்தில் இருந்தான் நிதின். அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னன்னு போய் பார்க்கலாம்டா என்று நவீனிடம் கூறினான் ராஜேஷ். சரிடா, மூணு பேரும் போயிட்டு வாங்க, என்னன்னு பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டு சோம்பல் முறித்தபடி படுத்தான் நிதின். நிதின் செய்கை இருவரையும் கோபப்படுத்தியது. நவீனும் ராஜேஷும் நிதின் மீது கோபப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கஞ்சாடை செய்து கொண்டனர். நிதின், உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு பிரச்சனை நடக்கும்போது நண்பனா கூட நிக்கலனா என்ன அர்த்தம்? கிளம்பு நிதின், போலாம் என்று கோபமாக கடிந்து கொண்டான் நவீன். விஸ்வா சில அடிகள் முன்னே சென்று நிதின் கையை பிடித்து அவனை தூக்க முயற்சித்தவாறே பேசினான். மச்சான், இதெல்லாம் தப்பு மச்சான். நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு பிரச்சனையில இருக்கான்னு சொன்னா மொத ஆளா நீ தான் நிப்ப. நானே சொன்னா கூட நீ யோசிக்காம நிப்ப. ஆனா இந்த விஷயத்துல இப்படி அமைதியா இருந்தா அது சரியில்லை. நீ எதுவும் பண்ண வேணாம் மச்சான், பக்கத்துல வந்து நில்லு, ஒரு மரியாதைக்காக நில்லு போதும் என்று விஸ்வா நிதினை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டான். சில நொடிகள் யோசித்துக் கொண்டிருந்த நிதின் மனதை தேற்றி கொண்டு அங்கிருந்து எழுந்து அறைக்குள்ளே இருந்த நல்ல துணிகளை உடுத்தி கொண்டான். நிதின் தன் மனதிற்குள் ஒரு நீண்ட உரையாடலை மேற்கொண்டிருந்தான். கண்டிப்பா இன்னைக்கு நம்மளோட நாள் கிடையாது. நமக்கு சாதகமாகவும் எதுவும் நடக்க போறதில்ல. மனசு ரொம்ப சோர்வா இருக்கு. கண்டிப்பா இவனுங்க பேசுற எந்த விஷயமும் எனக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் இதை முடிச்சு வைக்கணும்னா ஒன்னு இதுக்குள்ள இறங்கி இவனுங்க சொல்ற மாதிரி விளையாடணும், இல்ல எனக்கு ஏத்த மாதிரி விளையாட்ட மாத்தணும். இப்போதைக்கு இவனுங்க விளையாடுற விளையாட்ட விளையாடட்டும், நடக்கிறது நடக்கட்டும். கோமாளித்தனம் பண்ணுனாதான் கோமாளிகளை ஜெயிக்க முடியும்னா தைரியமா அதை பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு அவர்களோடு அங்கிருந்து வெளியேறினான். எபிசோட் 75, இன்னா செய்தாரை உறுத்தல். விஸ்வா சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டா விருப்பாக அவர்களுடன் கிளம்பி நேற்று அனைவரும் சந்தித்த அதே ரெஸ்டோ பாருக்கு சென்றான் நிதின். நிஷா மீண்டும் அதே ஹோட்டலுக்கு வந்த காரணம் மிகவும் தெளிவாக இருந்தது. என்னதான் சசி பெரிய இடத்து பையனாக இருந்தாலும் தன்னை வலுக்கட்டாயமாக அடைவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை என்று நினைத்திருந்தால் நிஷா. சசி எவ்வளவு இடையூறு செய்தாலும் நிஷா அதற்கு கலங்கவே இல்லை. நிஷாவுடைய தந்தை கூட நிஷாவை தான் கண்டித்தாரே தவிர சசி மீது குற்றம் சாட்டவில்லை. நிஷாவின் அப்பா தனக்கு தெரிந்த வட்டாரங்களில் பேசி இந்த பிரச்சனையை சமாதானமாக முடித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தார். சசி அப்பா ராமமூர்த்திக்கு சென்னையில் பெரிய செல்வாக்கு இருந்தது. தன்னுடைய அப்பா தடுமாறுவதை பார்த்த நிஷாவிற்கு நிலை கொள்ளவில்லை. நேற்று ஹோட்டலில் நடந்த விஷயம் எப்படியும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும். அந்த பதிவை எடுத்து ஆதாரமாக கொண்டு சசிக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என்றுதான் வந்திருந்தாள் நிஷா. ஆனால் நினைத்ததை விட சசிக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஹோட்டல் நிர்வாகம் இரவோடு இரவாக அந்த வீடியோ தரவுகளை அழித்திருந்தது. தான்யாவும் மோனிகாவும் நிஷாவை கண்டுபிடித்த அந்த தருணம் நிஷா ஓ என்று உடைந்து கதறி அழ ஆரம்பித்தாள். தான்யாவும் மோனிகாவும் அவளை முடிந்தவரை தேற்றி உட்கார வைத்திருந்தார்கள். அழுது அழுது நிஷாவின் முகமும் கண்களும் சிவந்து போயிருந்தன. பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் நிஷா. இந்த நிலையில் அவர்களுக்கு உதவுவதற்கு நவீனையும் ராஜேஷையும் தவிர வேறு யாரும் பரிச்சயமாக இல்லை. அதனால் தான் மோனிகா அவர்களுக்கு போன் செய்திருந்தாள். நிஷா அழாத, இப்ப அழுது என்ன ஆக போகுது? அப்பா இந்த விஷயத்த அமைதியா பேசி முடிச்சுப்பாரு, உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, அழாத பிளீஸ்
என்று மோனிகா நிஷாவை தேற்றி தைரியப்படுத்தி கொண்டிருந்தாள். உனக்கு தெரியாது மோனிகா, நான் தப்பே பண்ணிருந்தா கூட எங்க அப்பா என்ன அடிச்சதில்ல. ஆனா நேத்து என்ன அடிச்சிட்டாரு, அதுவும் நான் தப்பு பண்ணாதப்பவே. ஏன்னா நான் ஒரு சாதாரண பொண்ணு, சசி மாதிரி ஆம்பளை கடா மாடுகள்லாம் என்ன வேணா பண்ணலாம், அப்படித்தானே? நான் இந்த சசிய சும்மா விட மாட்டேன் மோனிகா என்று கோபமாக சூளுரைத்தாள் நிஷா. நீ சொல்றதுதான் கரெக்ட் நிஷா, அவனை சும்மா விடக்கூடாது. இந்த சசியும் அவன் மூஞ்சியும் என்று நிஷாவை கோபப்படுத்தும் விதமாக பேசினாள் தான்யா. மூன்று பெண்களும் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் நிதினும் மற்ற மூன்று பேரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். மூன்று பேரையும் முன்னே அனுப்பிவிட்டு பின்னே தான் வந்தான் நிதின். எதையுமே யோசிக்காமல் முதலில் நவீன் நிஷாவிடம் பேசினான். சாரி நிஷா, நாங்க இந்த விஷயத்த சாதாரணமா நினைச்சிட்டோம். மோனிகா சொல்லிதான் தெரியும், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம் என்று நவீன் நிஷாவிடம் தன்மையாக பேசினான். இனிமே நீ பயப்பட வேண்டாம் நிஷா, இங்கெல்லாம் வந்து அவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. லோட்டஸ் குரூப்புக்கு ஓரளவு தான் பவர் இருக்கு, தைரியமா இரு, நாங்க இருக்கோம் என்று ராஜேஷ் நிஷாவிற்கு தைரியம் ஊட்டினான். ஆமா நிஷா, நேத்து தான் நாங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்தோமே, நாங்க போலீஸ் கிட்ட சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத என்று விஸ்வாவும் அவனுடைய பங்குக்கு பேசினான். அவர்கள் மூன்று பேரும் பேசிக் கொண்டிருந்ததை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருந்த நிஷா கடும் கோபத்துடன் எழுந்து நின்று மூன்று பேரையும் முறைத்தாள். நீங்களா யாருடா? பெரிய அம்பானி அதானி வீட்டு பிள்ளைங்களா, இல்ல பில்கேட்ஸுக்கு பிறந்தவங்களா? நேத்து கூட நீங்க மூணு பேரும் இங்க தானே இருந்தீங்க, என்னத்த புடுங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா பெரிய ஆளு, அவரே அவனுக்கு பயப்படுறாரு. இந்த சசி யாருன்னு தெரியுமா? நம்ம நிக்கிற இடத்தையும் சேர்த்து பக்கத்து ஏரியாவிலையும் ரவுடித்தனம் பண்ற பெரிய குரூப்ல இருக்கிறவன். அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் எடுக்கலான்னு இன்னைக்கு வந்தா ஒரு வீடியோ கூட இல்ல. இப்ப நம்ம இங்க இருக்கிறத தெரிஞ்சா கூட வந்து நசுக்கிட்டு போயிடுவான். நீ யாரும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண வேணா, தயவு செஞ்சு அமைதியா இருங்க என்று நிஷா அவர்களிடம் கோபமாக பேசினாள். நிதின் நிஷாவிடம் ஒரு விஷயத்தை கவனித்தான். நேற்று அவளிடம் இருந்த திமிரும் தெனாவட்டும் கொஞ்சம் கூட இல்லை. அவளிடம் கோபம் இருந்ததை தவிர உடல் மொழியில் பழைய ஆணவம் இல்லை. அவளுடைய கோபம் கூட இயலாமையின் ஒரு பகுதியாகத்தான் தெரிந்தது. எனக்கு உன் கோபம் புரியுது நிஷா, எங்களாலையும் ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். அப்படியே அடி வாங்கினாலும் எல்லாரும் சேர்ந்து வாங்குவோம், தனியா விட்டுட்டு போக மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை வச்சு இந்த ஏரியால யாராவது பெரிய ஆளா புடிச்சு இந்த பிரச்சனையை முடிக்க பார்ப்போம், அது தவிர வேற வழி இல்ல என்று நவீன் அவளுக்கு ஐடியா கொடுத்தான். நிஷாவின் முகம் கொஞ்சம் சாந்தமடைந்தது நவீனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. நவீன் ஆரம்பத்தில் நிஷாவின் மீது ஒரு ஈர்ப்போடுதான் இருந்தான். நிஷா பார்ப்பதற்கு கச்சிதமாக இருப்பாள். அவளுடைய திமிரை மட்டும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் அவள் ஒரு அட்டகாசமான அழகி. நவீனுக்கு நிஷாவின் மீது எப்போதும் ஒரு கண் இருந்தது. ஆனால் வேறு வழியின்றி சுந்தருடைய பேச்சை கேட்டு நிதினை கவிழ்ப்பதற்காகத்தான் நிஷாவை வைத்து யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவ்வப்போது நவீனுடைய ஆசை வெளியே தலை காட்டிவிடும். ஒரு பக்கம் மோனிகாவும் தான்யாவும் அவர்களுடைய அப்பா அம்மாவிடம் நிஷாவிற்காக உதவி கேட்டு போன் பேசிக் கொண்டிருந்தார்கள். சசியை எதிர்க்கும் அளவிற்கு அவர்களிடம் தொடர்புகள் இல்லை என்றாலும் அந்த சண்டையில் நிஷாவிற்காக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வரணும், என்னால என் குடும்பமும் கஷ்டப்படுது என்று நொந்து போய் புலம்பிக் கொண்டிருந்தாள் நிஷா. அவளுடைய இயலாமையையும் வருத்தமான சூழ்நிலையையும் பார்த்த நிதின் முன்னே வந்து பேசினான். கவலைப்படாதீங்க நிஷா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிச்சதில்ல, சீக்கிரமே சரியாயிடும், தைரியமா இருங்க என்று நிதின் நிஷாவிற்கு சன்னமான குரலில் ஆறுதல் கூறினான். பிரச்சனை செய்வதற்காகவே காத்திருந்தது போல நிஷாவிடம் நிதின் பேசியது அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. யார் மீது கோபத்தை கொட்டலாம் என்று காத்திருந்த நிஷாவிற்கு நிதின் பேசியது நல்ல வாய்ப்பாக அமைந்தது. ஓ சாரு வந்திருக்கீங்களா, யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லிருந்தா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து பெருசா வரவேற்பு கொடுத்துருப்பேனே, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுடா இங்க வந்த, உனக்கெல்லாம் என்ன தைரியண்டா இருக்கணும், நேத்து நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீதான், உன் மூஞ்சில முயற்சதுல இருந்து எனக்கு சகுனம் சரியில்லை, உன்னாலதான் எனக்கு இத்தனை பிரச்சனை என்று நிஷா நிதினை பார்த்து சீர ஆரம்பித்தாள். நிதின் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நின்றான்.
இதை கவனித்த மோனிகா நிதினின் முகம் வாடி இருந்ததை பார்த்துவிட்டு அவனுக்காக நிஷாவிடம் வந்து பேசினாள். அப்படியெல்லாம் பேசாத நிஷா, உனக்காகத்தான் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தலாமா? கொஞ்சம் பொறுமையாயிரு என்று மோனிகா நிஷாவை அமைதிப்படுத்த முயற்சி செய்தாள். ஆனால் நிஷாவோ அடங்குவதாக தெரியவில்லை. நீ வாய மூடு மோனிகா, நேத்து இந்த நிதின் மட்டும் கிரேவியை தட்டி விடாம இருந்ததா நான் எந்திரிச்சு போயிருந்திருக்க மாட்டேன். அந்த சசி மூஞ்சில முயற்சிருக்க மாட்டேன். இப்படி பிரச்சனையிலயும் மாட்டி இருக்க மாட்டேன். இத்தனை நாளா இப்படி எனக்கு நடந்ததே கிடையாது. எல்லாம் இவனாலதான், இவன் ஒருத்தனாலதான் என்று கோபப்பட்டு நிதினை அறைய கூட முயற்சி செய்தாள் நிஷா. ஆனால் மோனிகாவும் விஸ்வாவும் அவளை கட்டுப்படுத்தினர். என் முன்னாடி நிக்காத, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், மரியாதையா போ, போ இங்க இருந்து என்று தொண்டை கிழிய நிதினை பார்த்து கத்தினாள் நிஷா. நிதின் பேசுவதற்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். நிதின், தயவு செஞ்சு கிளம்புங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம், இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று மோனிகா நிதினிடம் கெஞ்சினாள். ஆமா மச்சி, ஒன்னு கணக்கா ஒன்னு ஆயிட போகுது, நீங்க வந்து கிளம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு போன் பண்றேன் என்று விஸ்வாவும் நிதினிடம் கூறினான். கோபமாக கத்திக் கொண்டிருந்த நிஷாவை கட்டுப்படுத்த எல்லோரும் திணறிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு மேலும் அங்கு இருப்பது மரியாதையாக இருக்காது என்று நிதினுக்கு புரிந்தது. நிதினுக்கு எதிராகவோ அவமரியாதையாகவோ யாராவது பேசினால் உடனே அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டுத்தான் நிதின் மற்ற வேலைகளை பார்ப்பான். ஆனால் இன்று என்னவோ அவன் பெரும் மனசோர்வில் இருந்தான். தன் மீது விழுந்த பழியை மறுத்து கூட அவனால் பேச முடியவில்லை. எதையும் பேச முடியாத நிலைமையில் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் முதிர்த்து விட்டு நகர்ந்து செல்ல முயற்சி செய்தான். நிதின் சில அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பான். அதற்குள் நவீனும் ராஜேஷும் ஓடி வந்து நிதினை தடுத்தார்கள். நிதின், எங்க போற? நில்லு நிதின், அவ ஏதோ ஒரு கோபத்துல அப்படி பேசுறா, அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத. உன் மேல இருக்கிற உரிமையில தான் அவ அப்படி திட்டுறா, அதனால இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத நிதின், நீ போக வேணாம், வா என்று நவீன் நிதினை மூளைச்சலவை செய்தான். ஆமா நிதின், கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். நீ பாக்காத ஊடலா, ஏதோ ஒரு கோபத்துல அப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கா. அவ போன்னு சொன்னா நீயும் போயிடுறதா? நீ எங்க கூட தானே வந்த, அவ யாரு உன்னை போக சொல்றதுக்கு? நீ நில்லு, நாங்க பேசிக்கிறோம் என்று நிதினுக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்தான் ராஜேஷ். இவ்வளவு நடந்த பின்பும் கூட இருவருக்கும் நிதினை விட்டுவிடக் கூடாது என்று மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியாவது நிஷாவுடன் நிதினை சேர்த்து வைத்து விடலாம் என்று குருட்டு நம்பிக்கையில் இருந்தார்கள். நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. இப்போதைக்கு அவளுக்கு தேவை அமைதி தான். அது நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கிடைக்காது. என்னை பார்த்தாலே அவளுக்கு கத்தணும் போல இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க இருந்து போறேன். எல்லாம் சரியாயிடும், போங்க என்று இருவரிடமும் பதில் சொல்லிவிட்டு நிதின் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். ஆனால் நவீனுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. எதையாவது செய்து அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்தான். எங்களாலையும் தான் அவளை சமாளிக்க முடியல, எங்கேயாவது சமாதானம் ஆகிறாளா? அதுக்காக நாங்க விட்டுட்டா போயிட்டோம். நீ இப்படி விட்டுட்டு போறது சரியா நிதின்? உன் மனசை தொட்டு யோசிச்சுப்பாரு என்று நவீன் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டான். அதை கேட்டு மெல்ல சிரித்த நிதின், எனக்கு ரொம்ப சரியா தெரியுது நான் என்ன பண்றேன்னு, நீங்க போய் அவளை சமாதானப்படுத்துற வேலையை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான் நிதின். நவீனும் ராஜேஷும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றமாக பார்த்து கொண்டனர். எவ்வளவு முயற்சி செய்தும் நிதினை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சரி, பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையில் மீண்டும் நிஷாவிடமே திரும்பி சென்றனர். இனிமே அந்த நாயை எக்காரணத்தை கொண்டு என் முன்னாடி கூட்டிட்டு வராதிங்க, அப்புறம் உங்க யார் முஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் என்று கோபமாக கத்திவிட்டு அழ ஆரம்பித்தாள் நிஷா. நிதின் அங்கே இல்லை என்றதும் நவீன் நிஷாவிடம் ஸ்கோர் செய்வதற்கு முயற்சி செய்தான். தன்னுடைய போனை எடுத்து சிலருக்கு கால் செய்து தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருந்தான். கடைசியில் இந்த பிரச்சனையை சரி செய்ய சுந்தரிடம் பேசிக் கொள்ளலாம் என்ற முடிவில் தான் இருந்தான் நவீன். எனக்கு தெரிஞ்சு என் காலேஜ்ல ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு பெரிய பெரிய கையெல்லாம் தெரியும், நானும் நிஷாக்காக பேசி பாக்குறேன் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ராஜேஷ் அவனுடைய பங்குக்கு போன் செய்வது போல பாவலா செய்தான். ஆனால் அங்கே பரிதாபமாக நின்று கொண்டிருந்தது விஸ்வாதான். விஸ்வாவிற்கு நிதினை தவிர பெரிய ஆட்கள் யாரையும் தெரியாது.
ஆளாளுக்கு உதவுவதற்கோ அல்லது உதவுவது போல நடிப்பதற்கோ ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள். விஸ்வா என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லோரையும் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். மனதில் பெரிய பாரத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்த நிதின் அவனுடைய போனை எடுத்து ஷாலினிக்கு கால் செய்தான். குட் டே பாஸ், சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று ஷாலினி நிதினிடம் உற்சாகமாக கேட்டாள். உனக்குதான் குட் டே, எனக்கு இது பேட் டே ஷாலினி. நேத்து உனக்கு போன் பண்ணி அந்த லோட்டஸ் கேஸ் பிரச்சனையை பத்தி சொன்னேன், நீயும் அந்த ப்ராப்ளத்தை முடிச்சு வச்சிருவேன்னு நம்பின, ஆனா நீ அதை சரியா செய்யல என்று சற்றே சீரியஸான குரலில் ஷாலினியிடம் பேசினான் நிதின். முதல் முதலாக நிதினிடமிருந்து அதிருப்தியான பதிலை எதிர்கொண்டாள் ஷாலினி. எப்போதும் பாராட்டு மட்டுமே வாங்கி கொண்டிருந்த ஷாலினிக்கு இது வருத்தத்தை தந்தது. என்னாச்சு பாஸ், நேத்து அந்த பிரச்சனையை போலீஸ் வச்சுதானே கிளியர் பண்ண, அதுக்கு மேல ப்ராப்ளம் வராதுன்னு நினைச்சேன் என்று ஷாலினி நிதினுக்கு பதில் கூறினாள். இல்ல ஷாலினி, உன்கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்பட வேணான்னு தான் நினைப்பேன், ஆனா நேத்து நடந்தது அப்படி இல்ல. திரும்ப இந்த லோட்டஸ் கேங் நிஷாவோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க, அவ பயத்துல எல்லார் மேலையும் கோவப்பட்டு இருக்கா. இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுமா? அவ்வளவு தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? நம்ம வர்மா ஃபேமிலியை விட அவங்க அவ்வளவு பெரிய கேங்கா? சொல்லு ஷாலினி, தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு எனக்கும் தெரியணும்ல. ஒருவேளை ருத்ரவேந்தன் சார்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை சால்வா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நிதின் கவலையாக ஷாலினியிடம் பேசினான். நிதின் அவ்வாறு பேசியது ஷாலினிக்கு பெரும் வருத்தத்தை தந்தது. ஷாலினிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. இந்த முறை இதை சாதாரணமாக கையாள கூடாது என்று முடிவெடுத்தாள் அவள். பாஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது என்னோட கவனக்குறைவு தான். இந்த பிரச்சனைக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் போதும்னு தப்பா நினைச்சிட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி நடக்காது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நான் உங்க லைனுக்கு வரேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ் என்று வைராக்கியமாக பதில் பேசினாள் ஷாலினி. இந்த தடவை எந்த பெசரும் இருக்க கூடாது ஷாலினி, எனக்கு இன்ஃபார்ம் பண்ண கூட வேண்டாம், ஆனா இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் நிதின். தன்னுடைய வேலையை நிரூபிக்கும் கட்டாயத்திற்கு உள்ளானாள் ஷாலினி. ஷாலினி சில முக்கியமான போன் கால்களை செய்தாள். அதில் மிக முக்கியமானது ராஜரத்னத்திற்கு அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ். வர்மா ஃபேமிலி சார்பா ஷாலினி பேசுறேன். இத்தனை நாள் நீங்க எங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு லோட்டஸ் கேங்கை எதுவும் பண்ணாம இருந்ததுக்கு நன்றி. அந்த கான்ட்ராக்ட் இன்னையோட முடியுது. எங்களோட மாஸ்டர் நிதின் நீங்க பழி வாங்கறதுக்கான வாய்ப்பு வழங்கியிருக்காரு. இனிமே அப்படி ஒரு கேங் இருந்ததே இந்த சிட்டில யாருக்கும் தெரியக்கூடாது. போலீஸ் பக்கத்துல இருந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் வர்மா ஃபேமிலி கொடுக்கும். நீங்க எதுக்கும் தயங்காம செய்ய வேண்டியதை செய்யலாம் என்று ஷாலினி ராஜரத்னத்திடம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அவருடைய கண்கள் மிளிர்ந்தன. இதற்காகவே காத்திருந்தது போல உற்சாகமானார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், வர்மா ஃபேமிலிய என்னோட உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன், குறிப்பா நிதின் சார மறக்கவே மாட்டேன். ருத்ரவேந்தன் சார கேட்டதா சொல்லுங்க, இனிமேல் லோட்டஸ்னு ஒரு கேங் இங்க இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது என்று சூளுரைத்தார் ராஜரத்னம். மொத்த சிட்டியில் இருந்த ரவுடி கும்பலும் அலர்ட் ஆனது. பல வருடங்களாக அமைதியாக இருந்தவர்கள் கூட ராஜரத்னத்தின் சொல்லை கேட்டு உற்சாகமானார்கள். பல வருடங்களாக அட்டூழியம் செய்து கொண்டிருந்த லோட்டஸ் கேங்கை குறிவைத்தார்கள். பல மூட்டைகளில் பணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொட்டி கொடுக்கப்பட்டது. தங்களுக்கு எதிராக ஒரு பெரிய புயலே வருகிறது என்று தெரியாமல் வழக்கமான மாமூல் விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் லோட்டஸ் கேங். முதல் வேளையாக சசி சென்று கொண்டிருந்த கார் திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கப்பட்டது. மொத்த சிட்டியும் ஹை அலர்ட்டில் இருந்தது. உடல் முழுக்க பல்வேறு எலும்பு முறிவுகளுடன் சசி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டான். லோட்டஸ் கேங்கில் இருந்த மற்றவர்களுக்கு அந்த கருணையும் வழங்கப்படவில்லை. ஆங்காங்கே சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகள் சத்தமில்லாமல் வெடித்தன. முக்கியமானவர்களுக்கு ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் பொட்டு வைத்தன. லோட்டஸ் கேங்குக்கு எதிராக ஒரு பெரிய வேட்டையே நடந்தது. இதை முன்னிருந்து நடத்தியது வர்மா குடும்பத்தின் தீவிர விசுவாசி ராஜரத்னம். ராமமூர்த்தியோ அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய ஆட்களையும் தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினார். ஆனால் அவர் உதவி கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் சசி அவர்களுக்கு செய்த அநியாயங்களே பதிலாக வந்தன. தனக்கு பிறந்தது மகனல்ல யமன் என்று புரிந்து கொண்டார் ராமமூர்த்தி. மொத்த கேங்கும் பொடி பொடியாக அழிக்கப்படுவதை தெரிந்து கொண்ட ராமமூர்த்தி வர்மா ஃபேமிலியின் காலில் விழுந்து வெளிநாடு தப்பினார்.
விஷயத்தை கேள்விப்பட்ட நிஷாவும் அவளுடைய நண்பர்களும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நிதின் செய்த உதவி எதுவும் தெரியவில்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் என்பது போல நிதின் தன்னை கேவலமாக நினைத்தவர்களுக்கு கூட நன்மையை செய்துவிட்டு அமைதியானான். ஒரு பெரிய பிரளயத்தையே செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் நிதின் அவனுடைய காலேஜின் பூங்காவில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனை வெகுவாக பாதித்தது நிஷாவின் பேச்சு அல்ல, அஞ்சனாதான். இத்தனை நாட்கள் ஆகியும் அஞ்சனா அவனுக்கு போன் செய்யாதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்திருந்தது. மனது முழுக்க ஏதோ வெறுமை அவனை சூழ்ந்திருந்தது. அவர்கள் இருவரும் முன்பொரு முறை சந்தோஷமாக பேசிக்கொண்டே நடந்து சென்ற பாதையை பார்த்து கொண்டிருந்தான் நிதின். எபிசோட் 76. அந்த இடம் மட்டும்தான் அமைதியாக இருந்தது. ஆனால் நிதின் மனதிற்குள் ஒரு பெரிய புயலே அடித்து கொண்டிருந்தது. நிஷா பிரச்சனையில் அவனால் எதையுமே பேச முடியவில்லை. நினைத்திருந்தால் அவர்கள் முன்பு ஒரு இளவரசன் போல காட்டிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு வெறுமையும் அவதானிப்பும் அவனை சூழ்ந்திருந்தது. அது என்ன என்று அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சனையை ஷாலினியிடம் சொல்லி முடித்து விட்ட பிறகும் கூட அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படவில்லை. அவனுடைய மனதில் முக்கியமான ஒரு பகுதி காணாமல் போயிருந்தது. அது அஞ்சனாதான். அஞ்சனாவை காணாமல் அவனுக்குள் ஒரு பெரிய கவலை குடிகொண்டிருந்தது. அவளிடமிருந்து எந்த ஒரு தகவலும் அவனுக்கு வரவில்லை. அதை நினைத்து வருத்தத்துடன் இருந்தான் நிதின். கடைசியாக அஞ்சனாவிடமிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நிதினுக்கு வந்திருந்தது. அதுவும் டெலிட் செய்யப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக அஞ்சனாவிடம் பேச வேண்டும் என்று நிதின் பல முறை நினைத்திருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுத்து கொண்டே இருந்தது. இப்படி பலவாறான சிந்தனைகள் நிதின் தலையில் ஓடிக்கொண்டிருந்த போது அவனுடைய போன் சிணுங்கியது. ஒருவேளை அஞ்சனாவாக இருக்குமோ என்று அறக்க பறக்க அந்த போனை எடுத்து பார்த்தான். அது ஷாலினியின் அழைப்பு. அவசர அவசரமாக போனை எடுத்தவன் ஷாலினியின் பெயரை பார்த்ததும் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். இருந்தாலும் போனை அட்டன் செய்தான். ஷாலினி, உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா நீ அதை செஞ்சு முடிச்சிருவானு எனக்கு தெரியும். நீ அதை போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னையும் உன் திறமையையும் முழுசா நம்புறேன். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. அப்புறமா பேசலாமா என்று நிதின் ஷாலினியிடம் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்தான். ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ண வேண்டிய இருக்கு. நம்ம ஆர்ச்சிட் கம்பெனி சார்பா ஒரு சில முக்கியமான மீட்டிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கம்பெனிக்காக நீங்க கொடுத்த ஐடியாக்கள் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது சம்பந்தமா பார்ட்னர்ஸ் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங்க உங்களால புறக்கணிக்கவே முடியாது. அதை தெரியப்படுத்த தான் நான் உங்களுக்கு போன் செஞ்சேன் என்று கூறி முடித்தாள் ஷாலினி. ஷாலினி சொன்னது நிதினுக்கு சுருக்கென்றது. ஏதோ ஒரு தயக்கத்தால் தன்னுடைய குடும்பத்தை சந்திக்க போகாமல் சுற்றி கொண்டிருக்கிறான் நிதின். ஆனால் இப்பொழுது மறுக்கவே முடியாத பொறுப்புகள் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தன. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு மனதளவில் நிதின் தயாராக இல்லை. இன்னமும் கல்லூரி பிரச்சனைகளுக்குள் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கும் அவனுக்கு கார்ப்பரேட் பிரச்சனைகள் காத்து கொண்டிருந்தன. இந்த முறையும் மறுப்பு தெரிவிக்காமல் குடும்ப பணத்தில் உரிமை எடுத்துக் கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்காது என்று அவன் நம்பினான். ஓகே ஷாலினி, அடுத்த வாரத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து மீட்டிங் அட்டன் பண்றேன். இதுதான் சாக்குன்னு நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணிடாதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும் என்று ஷாலினிக்கு மனப்பூர்வமான ஒரு பதிலை தந்தான். நீங்க வரேன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். பர்மா ஃபேமிலியில முக்கியமான முடிவுகளை யாரும் எப்பவுமே தட்டி கழிச்சது இல்ல. அப்புறம் நீங்க இருக்கிற லொகேஷன் உங்க காலேஜ்னு தெரிஞ்சிச்சு. அந்த பார்க்கிங்ல உங்களோட சில்வண்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். மறக்காம கார் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ பாஸ் என்று மெச்சிவிட்டு போனை கட் செய்தாள் ஷாலினி. மெல்ல மெல்ல கம்பெனி பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவனை சூழ்ந்தது. இது வெறும் ஆரம்பம்தான். ஆனால் அதையும் தாண்டி அவன் மனதில் குவியங்கள் குவிந்திருந்தது அஞ்சனா மீதுதான். நிதின் யோசிக்கவே இல்லை. அவனுடைய போனை எடுத்தான். தயக்கம் பார்க்காமல் அஞ்சனாவிற்கு போன் செய்தான்.
முழுமையாக ரிங் போய் அடங்கியது. அஞ்சனா போனை அட்டன் செய்யவில்லை. மீண்டும் ஒரு முறை அழைத்தான். இப்போதும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. இதுவரை மனதில் இருந்த வெறுமை முழுவதும் கவலையாக மாறியது. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி பணம்னு ஒரு விஷயம் இப்பதான் நம்ம கையில இருக்கு, குடும்பம்னு ஒண்ணு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அவதான். அவ என்ன பாக்குற மாதிரி வேற யாரும் என்ன பார்த்தது இல்ல. அவளுக்கு என் மேல இருக்கிற அக்கறை வேற யாருக்கும் இல்ல. ஏன் இப்ப என்கிட்ட பேச மாட்டான்னு தெரியலையே. நான் என்ன தப்பண்ண, ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ என்று மனதுக்குள் சின்ன குழந்தை போல புலம்பிக் கொண்டிருந்தான். இன்னொரு முறை போனை எடுக்கவில்லை என்றால் நேராக அஞ்சனா வசிக்கும் இடத்திற்கு செல்லலாம் என்கிற முடிவுக்கு வந்தான். அஞ்சனாவிற்கு போன் செய்யும் முன் போனை இறுக பிடித்தபடி கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். நிதினின் கண்கள் முழுவதும் அஞ்சனாதான் நிறைந்திருந்தாள். அவளுடைய சின்ன சின்ன புன்னகைகள் தான் அவன் கண் முன்னே வந்து சென்றன. நிதின் லேசாக உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினான். ஆனால் அடுத்த நொடி அவனுடைய போன் அலறியது. இந்த முறை அரைகுறையான நம்பிக்கையோடுதான் போனை எடுத்து பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத வண்ணம் போன் செய்திருந்தது அஞ்சனா. நிதினால் சந்தோஷமாக கூச்சலிடக் கூட முடியவில்லை. ஆனந்த கண்ணீர் வடிக்காத நிலை. அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்தது. போனை அட்டன் செய்தான். அவளுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் அவனே பேசினான். அஞ்சனா, அஞ்சனா, நான் பேசுறது கேக்குதா? எங்க இருக்க அஞ்சனா? நல்லா இருக்கியா? ஏன் என்கிட்ட பேசவே இல்ல? நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படி பண்ணிருந்தா கூட என்ன திட்டிருக்கலாம்ல, நேர்ல வந்து அடிச்சிருக்கலாம்ல. என்னாச்சு? ஏதாவது பேசு அஞ்சனா, பிளீஸ் என்று பதறி துடித்தான் நிதின். இதையெல்லாம் மறுமுனையில் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த அஞ்சனா உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய குரல் வளையை தாண்டி சத்தம் வரவே இல்லை. தொண்டை கம்மி இருந்தது. கண்கள் பனித்திருந்தன. முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பேச ஆரம்பித்தாள். நிதின், நான் நல்லா இருக்கேன் நிதின், எனக்கு ஒண்ணும் இல்ல என்று அவள் பேசும்பொழுதே அவளுடைய குரல் நடுங்கியது. அவளுடைய நாக்கு தழுதழுத்தது. அஞ்சனாவின் குரலை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டான் நிதின். அஞ்சனா, முதல்ல அழாதீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் இருக்க, பயப்படாம சொல்லுங்க என்று அஞ்சனாவிற்கு தைரியமூட்டினான் நிதின். நிதின் அவளுக்கு தைரியம் கொடுத்ததை அடுத்து அஞ்சனா சற்றே மனதை தேற்றிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிதின், அப்பாக்கு தான் ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவருக்கு திடீர்னு ரொம்ப முடியாம போச்சு. உடனே ஐசியூல அட்மிட் பண்ணிட்டேன். அவருக்கு உயிர் பிழைச்சா போதும்னு என் படிப்புக்காக வச்சிருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். மேற்கொண்டு நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்ப கையில இருந்த பணம் எல்லாமே தீர்ந்துடுச்சு. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு இல்லைன்னா எங்க அப்பாவை வெளியில கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவருக்கு இன்னும் 1 வீக் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் சரியாகி வருவாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கிறாருன்னு தெரியல என்று சொல்லி உடைந்து அழ ஆரம்பித்தாள் அஞ்சனா. அதுவரை அஞ்சனா சொல்வதை அதிர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருந்த நிதின் மருத்துவமனைக்கான பண பிரச்சனை தான் என்றதும் அமைதியானான். அஞ்சனாவிற்கு என்னமோ ஏதோ என்று பதறி போயிருந்தான். அவனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது. அட லூசு பொண்ண, இதுக்கு ஏன் இப்படி பதற? பணம் கேட்க கூச்சப்பட்டுதான் அனுப்பின மெசேஜை டெலிட் பண்ணியா நீ? அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, அவருக்கு ஒண்ணு ஆகாது. எல்லா பிரச்சனையையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ எங்க இருக்க என்று அஞ்சனாவிடம் கேட்டான் நிதின். நான் நுங்கம்பாக்க ஜாய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் என்று அஞ்சனா சொன்னதும் அவளிடமிருந்து விடை பெற்று விட்டு அவசர அவசரமாக பார்க்கிங்கில் இருந்த அவனுடைய காரை நோக்கி ஓடினான். பல நாட்களாக இவனை பிரிந்திருந்த செல்வண்டு இவனை பார்த்து சிரித்தது. நீண்ட நாட்களாக அதை ஓட்டாத இயக்கத்தில் காரில் ஏறி அதை வேகமாக சிறகடிக்க வைத்தான். கார் சாலைகளை கிழித்து கொண்டு அசுர வேகத்தில் ஜாய் ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றது. இன்னும் சில நிமிடங்களில் உலகமே அழிய போவது போல இருந்தது நிதினின் செயல்பாடுகள். அவசர அவசரமாக காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அடித்து பிடித்து ஹாஸ்பிட்டலின் முன்பக்கம் சென்று நின்றான். அங்கே அவனுக்காக காத்திருந்த அஞ்சனா பள்ளி முடிந்து வரும் பெற்றோரை பார்த்த பிள்ளை எவ்வளவு உற்சாகத்தில் ஓடுமோ அதே உற்சாகத்தில் ஓடி சென்று அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள்.
உணர்ச்சி குவியலுக்குள் இருவரும் தத்தளித்தனர். பல நூறு ஆண்டுகள் பிரிந்தது போல ஏக்கம் இருந்தது இருவருக்கும். நான் வந்துட்டேன் அஞ்சனா, இனிமே அவருக்கு ஒன்னும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று ஆறுதலாக அஞ்சனாவை இறுக்கி அணைத்து கொண்டான் நிதின். சில நிமிடங்கள் காதலில் கரைந்த பின்பு நிதின் அவளை விடுவித்தான். அஞ்சனா கடும் துயரத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டான். சரியாக பராமரிக்க முடியாத முடி, பல நாட்களாக தூங்காமல் கண்ணில் விழுந்த கருவளையம், சரியாக சாப்பிடாமல் மெலிந்திருந்த தேகம், வெளுத்து போயிருந்த உடைகள் என்று கடுமையான சூழலில் இருந்தால் அஞ்சனா. காலேஜுக்கே போகாம பகல்லாம் வேலை, ராத்திரியிலாம் அப்பாவை பாத்துக்கிறதுன்னு தானே சுத்திட்டு இருந்த, சரியா தூங்க கூட இல்லைல்ல கரெக்டா என்று இறுகிய முகத்துடன் அஞ்சனாவை பார்த்து கேட்டான் நிதின். நிதின் சரியாக கண்டுபிடித்து விட்டதை நினைத்து அஞ்சனா அமைதியாக தலையை கீழே தொங்க போட்டு கொண்டாள். எனக்கு வேற வழி தெரியல நிதின், கண்ணை மூடி நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாயிடுச்சு, உயிரோட இருக்கணும்னு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்க, நான் வேலை செஞ்சு எவ்வளவு பணம் வாங்கினாலும் மெடிக்கலுக்கு பத்த மாட்டேங்குது, நேத்து தான் ஒரு பில்ல கட்டி முடிச்சேன், அதுக்குள்ள அடுத்த பில்லோட நிக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்று கவலையுடன் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் அஞ்சனா. நிதின் அவளை சமாதானம் செய்து பேசுவதற்கு முன்னரே அஞ்சனா தொடர்ந்து பேசினாள். சாரி நிதின், நான் இந்த நிலைமையில இருக்கும் பொழுது உன்னை கூப்பிட்டு வச்சு சங்கடப்படுத்திருக்க கூடாது, என் பிரச்சனை என்னோட போகட்டும், நான் பாத்துக்கிறேன் நிதின், அப்பாவுக்கு சரியானதும் நம்ம மீட் பண்ணலாம் என்று அஞ்சனா நிதினுக்கு பதில் கூறினாள். இவ்வளவு சிரமத்தில் இருந்தபொழுதும் கூட அவளுடைய பிரச்சனையை அவளே பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அவளுடைய மனோபாவம் அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் நிதினுக்கு அவளை விட்டு போக மனமில்லை. அஞ்சனா, நான் அங்கிளை பார்த்துட்டு தான் போறேன், அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வெளியே வா என்று நிதின் அவளை அழைத்தான். எதற்கு என்று புரியாமல் அஞ்சனா யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நிதின் அவளுடைய கைகளை பற்றி வெளியே அழைத்து சென்றான். நிதின் தன்னை எங்கே அழைத்து போகிறான் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள் அஞ்சனா. எல்லாரும் பாக்குறாங்க நிதின், எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் அவள். எதுவுமே பேசாமல் அஞ்சனாவை இழுத்து வந்து ஒரு பெரிய ஏடிஎம் முன்னே நின்றான். அஞ்சனாவிற்கு நிதின் என்ன செய்ய போகிறான் என்று அரைகுறையாக தெரிந்தது. உங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு பணம் வேணும்ல, பணம் இல்லாம எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது, அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது என்று நிதின் அவளிடம் கேட்டான். அஞ்சனாவிற்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் நிதின் கேட்டதற்காக பதில் கூறினாள். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இன்னும் ஒரு 50,000 தான் தேவைப்படும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு க்ளோஸா இருக்கிற எல்லாரும் தரேன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க, நான் எப்படியாவது புரட்டி கட்டிடுவேன், நீங்க தயவு செஞ்சு எனக்காக சிரமப்படாதீங்க பிளீஸ் என்று அஞ்சனா நிதினின் உதவியை மறுத்தாள். அஞ்சனா அப்படி பேசியது நிதினை கோபப்படுத்தியது. மத்தவங்க எல்லாம் க்ளோஸ்னா அப்ப நான் யாரு, என்கிட்ட பணம் வாங்கினா உன் கௌரவம் குறைஞ்சிடுமா, இல்ல நான் தின்ன தகாதவனா என்று வெடுக்கன கேள்வி கேட்டான் நிதின். ஐயோ நிதின், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, எப்பவுமே நான் உங்களை வேற ஆளா பார்த்ததே இல்ல, அப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு என்று அஞ்சனா கலங்கி போய் பதில் சொன்னாள். பின்ன என்ன, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எல்லாத்தையும் நான் மட்டும் செலவு செஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு நெருக்கமானவங்களுக்கு உதவாத பணம் எதுக்கு, மத்த எந்த விஷயம்னாலும் பரவாயில்ல, அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இந்த நேரத்துலதான் என்கிட்ட ஈகோ பாப்பியா, நான் உன்ன மிரட்டுறேன்னு நினைச்சாலும் சரி, அன்பா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, இனிமே பணம் விஷயத்துல என்ன தடுக்காத, வேணும்னா நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு கணக்கு எழுதி வச்சுக்கோ, உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க என்று பேசிவிட்டு அங்கிருந்த ஏடிஎம்முக்குள் நுழைந்தான். அஞ்சனாவிற்கும் அப்பாவை விட வாக்குவாதம் செய்வது முக்கியமில்லை என்று நினைத்து கொண்டாள். அவளுடைய ஈகோவை சற்றே தள்ளி வைத்தாள். உள்ளே நுழைந்து நிதின் சில நொடிகளில் வெளியே வந்தான். அஞ்சனா கையில் வைத்திருந்த ஒரு பையை வாங்கி கொண்டு மீண்டும் உள்ளே நுழைந்தான். நுழைந்தவன் சில நிமிடங்களில் கத்தை கத்தையாக பணக்கட்டுகளுடன் பையை நிரப்பிக் கொண்டு வெளியே வந்தான். அஞ்சனாவிற்கு அதை பார்த்து ஆச்சரியமானது. நிதின் ஏன் இவ்வளவு பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. கண்டிப்பாக அதில் பல லட்சங்கள் இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் அஞ்சனா. நிஜமாகவே நிதின் யார் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற பணமே போதுங்க, போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை கட்டிட்டு அவரை நல்லபடியா வெளியில கூட்டிட்டு வந்துருவோம்,
அதுக்கப்புறம் உங்களோட சுயமரியாதை சண்டையெல்லாம் வச்சுக்கலாம் என்று சிரித்து கொண்டே அஞ்சனாவிடம் பேசினான் நிதின். பின்பு அஞ்சனா நிதினை பரபரப்பான அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ளே அழைத்து சென்றாள். பெரிய பணக்கார ஆஸ்பத்திரியாக அது இல்லை என்றாலும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் மக்களின் பணக்கார ஆஸ்பத்திரியாகத்தான் இருந்தது. சில அறைகளை தாண்டி ஒரு பெரிய சுவர்கள் அற்ற அறையில் நிறைய கட்டில்கள் இருந்தன. சின்ன சின்ன இடைவேளையில் நிறைய நோயாளிகள் கட்டில்களில் படுத்திருந்தனர். அந்த ஆஸ்பத்திரியிலேயே கடைசி கட்ட வசதி படைத்த நோயாளிகளுக்கான வார்டு அதுதான். அங்கே ஒரு மூலையில் மெலிந்த உடலுடன் பாவமாக படுத்திருந்தார் அஞ்சனாவின் தந்தை. ஜொலிக்கும் நட்சத்திரம். பார்ப்பதற்கு அப்படியே அஞ்சனாவின் சாயலில் இருந்தது அவருடைய முகம். வெகு நேரமாக அஞ்சனாவை தேடியிருப்பார் போல. அஞ்சனா வந்ததும் அவருடைய முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அஞ்சனாவும் பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் நேராக அவளுடைய தந்தையை நோக்கி ஓடி சென்றாள். அவரும் அஞ்சனாவை நோக்கி புன்னகையுடன் கரம் விரிக்க அஞ்சனா அவருடைய கட்டிலுக்கு பக்கத்தில் முழங்காலிட்டு உட்கார்ந்தாள். எங்கம்மா போன? ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல ஆளுங்க பெட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா என்று கவலையுடன் அஞ்சனாவிடம் கூறினார் அவர். அப்பா எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவும் ரெடி பண்ணியாச்சு, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க போதும் என்று அவரிடம் கூறினாள் அஞ்சனா. என்னம்மா சொல்ற, நான் நினைச்சாலே அவ்வளவு பணம் புரட்ட முடியாத, நீ எங்கிருந்துமா ரெடி பண்ண என்று அஞ்சனாவிடம் கேட்டார். பணம் கிடைத்ததற்கு அவர் சந்தோஷப்படுவார் என்று நினைத்திருந்த அஞ்சனாவிற்கு பணம் எப்படி வந்தது என்று அவர் கேட்டதும் அஞ்சனா திடுக்கிட்டாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் யோசிக்க ஆரம்பித்தாள். அப்பா அது வந்து நான் தான் சொல்லியிருந்தேன்ல என்று அஞ்சனா தடுமாறுவதை பார்த்ததும் அஞ்சனாவின் அப்பாவுடைய கண்களில் படுமாறு நிதின் சில அடிகள் முன்னே வந்து நின்றான். அவருடைய பார்வை நிதின் பக்கம் திரும்பியது. தம்பி நீங்க என்று அவர் எழ முடியாமல் எழுந்திருக்க முயற்சி செய்தார். ஆனால் நிதின் அவரை படுக்கும்படி செய்கை செய்து கொண்டே பேச ஆரம்பித்தான். அங்கிள் நான் நிதின், அஞ்சனா கூட ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தா அதான் பாத்துட்டு போலான்னு வந்த அங்கிள் என்று மாற்றி பேசினான் நிதின். ஓ அப்படியாப்பா, என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அஞ்சனா ஒழுங்கா படிக்கிறாளா? கிளாஸ்ல எந்த கெட்ட பேரும் இல்லையே, டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க என்று அஞ்சனாவை பற்றி அக்கறையாக விசாரித்தார் அவர். நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அங்கிள், அஞ்சனா பிரைட்டான ஸ்டூடெண்ட், எங்களால கூட அஞ்சனா கூட போட்டி போட முடியல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனால டீச்சர்ஸ்க்கும் அஞ்சனா மேல ரொம்ப பிரியம், எல்லா பசங்களுக்கும் அஞ்சனாவை ரொம்ப பிடிக்கும், உங்களை தான் நாங்க பார்த்ததே இல்லை என்று நிதின் அஞ்சனாவின் அப்பாவிற்கு ஏற்றவாறு பேசினான். எனக்கு தான் ரொம்ப வருஷமா முடியாம இருக்கு, எனக்கும் அஞ்சனாவை காலேஜ்ல வந்து பாக்கணும்னு தான் ஆசை, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது, உங்களை மாதிரி யாராவது அவளை பத்தி நல்ல விதமா சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க தம்பி என்று அஞ்சனாவின் தலையை தடவி கொடுத்தபடி பேசிக் கொண்டிருந்தார் அவர். என் பேரு நிதின் அங்கிள், நிதின் வர்மா என்று மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்தி கொண்டான். நல்ல பேருப்பா, என்னோட பேரு செல்வராஜ் என்று மரியாதைக்காக அவருடைய பெயரையும் சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர். இம்மாடி ரொம்ப நேரமா தண்ணி தாகமா இருக்கு, நானே போய் எடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல, ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா என்று பாவமாக கேட்டார் செல்வராஜ். நான் போய் எடுத்துட்டு வரேன் அஞ்சனா என்று நிதின் எத்தனிக்க அஞ்சனா அவனுடைய கையை பிடித்து நிறுத்தியபடி பேசினாள். நான் போறேன் நிதின், இங்க இருந்த வாட்டர் பியூரிஃபயர் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி பிடிக்கணும்னா அடுத்த பிளாக் தான் போகணும், அங்க எனக்கு தான் வழி தெரியும், நீ அப்பா கூட பேசிட்டு நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அஞ்சனா வாட்டர் கேனுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தாள். அஞ்சனா அங்கிருந்து சென்றவுடன் செல்வராஜ் சிரித்த முகத்துடன் நிதினை பார்த்து பேச ஆரம்பித்தார். நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு, என்னால இப்படி கஷ்டப்படுறா, என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு தம்பி, வாழவும் முடியாம சாகவும் முடியாம என்று நொந்து கொண்டே பேச ஆரம்பித்தார் அவர். ஐயோ அங்கிள் அப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க அப்பாவும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து இறந்தவர் தான்,
எந்த பிள்ளைக்கும் அப்பா அம்மா பாரமே கிடையாது. சில பேருக்கு இருக்கும் போது அருமை தெரியாது. அஞ்சனா உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான்னா நீங்க அவ கூட இருக்கணும்னு தானே. நீங்க மனச தளர விடாம தைரியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க என்று நிதின் அவருக்கு ஆறுதலாக பேசினான். எனக்கு அதெல்லாம் புரியுதுப்பா, ஆனா நிறைய பணம் செலவாகுது, அஞ்சனாவுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இரண்டு ஆண் கம்பவுண்டர்களும் ஒரு பெண் நர்ஸும் செல்வராஜின் கட்டில் அருகே வந்தார்கள். அவர்கள் அருகில் வந்ததை நிதின் கவனிப்பதற்குள் அந்த மூன்று பேரும் செல்வராஜை பக்கத்தில் இருந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுவதற்காக தூக்க முயற்சித்தார்கள். அதை பார்த்து செல்வராஜ் பதறி போய் கத்த ஆரம்பித்தார். ஏங்க என்ன பண்றீங்க, ஏங்க இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க, தம்பி பலிக்குதுப்பா விடுப்பா என்று தன்னை தூக்கிய மூன்று பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி கெஞ்ச ஆரம்பித்தார் செல்வராஜ். நிதினுக்கு அவர்கள் செய்வது அதிர்ச்சியானது. பதறி போய் அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தான். யோ யோ என்னையா பண்றீங்க, எதுக்கே தூக்குறீங்க, அவரை இப்ப மரியாதையா விடுறீங்களா இல்லையா, விடுங்கயான்னு சொல்றேன்ல என்று நிதின் அவர்களை பிடித்து தள்ள ஆரம்பித்தான். நிதின் வலுவுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் செல்வராஜை அப்படியே படுக்க வைத்து விட்டு சற்றே விலகி நிதினை முறைக்க ஆரம்பித்தார்கள். நிதினை பார்த்து அந்த நர்ஸ் கோபமாக பேச ஆரம்பித்தாள். நீ யார் தம்பி, இந்த பெட்டை வேற பேஷண்ட்டுக்கு அலாட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, இந்த மாதிரி அனாமத்த ஆளுகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது, அதனாலதான் தூக்கிட்டு போய் வெளியில போட போறோம், நாங்க தூக்க கூடாதுன்னா நீ தூக்கிட்டு போய் வெளியே போடு என்று நிதினை பார்த்து அதிகாரமாக பேசினாள் அந்த நர்ஸ். பணம் கொடுக்கலனா தூக்கிட்டு போய் வெளியில போடுவீங்களா, முதல்ல உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது, அவங்க கிட்ட பணம் இல்லனா நீங்க போலீஸ வச்சுதானே இந்த விஷயத்த டீல் பண்ணணும், உங்க இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போய் வெளியே போடுவீங்களா என்று அந்த நர்ஸை பார்த்து வாக்குவாதம் செய்தான் நிதின். இங்க பாரு, நீ எது பேசுறதா இருந்தாலும் எங்க ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட பேசிக்க, இப்போதைக்கு இவரை கொண்டு போய் வெளியே போட போறோம், வேணும்னா வந்து ஒரு கை போடு இல்லனா ஒதுங்கிக்க என்று ஒரு கம்பவுண்டர் நிதினை பார்த்து கூறினான். அவர்கள் மூவரும் அஞ்சனாவின் அப்பாவை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருப்பதை கவனித்தான் நிதின். ஒருவருக்கு கூட அடிப்படை மனிதாபிமானமே இல்லை. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸையும் யாரும் பின்பற்றுவதாகவும் தெரியவில்லை. ஒரு நோயாளியை இப்படி வெளியேற்றுவது சட்ட விரோதமானது. நிதின் அவர்களிடம் அதிருப்தியுடன் பேசினான். இங்க பாருங்க, ஒரு உடம்பு சரியாகாத பேஷண்ட அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 1000 ரூல்ஸ் பாக்கலாம், ஆனா அட்மிட் பண்ணிட்டா இந்த மாதிரி வலுக்கட்டாயமா வெளியேற்ற முடியாது, நீங்க சட்டப்படிதான் இதுக்கான முயற்சி எடுக்கணும், இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு அடாவடித்தனம், இது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது என்று நிதின் அவர்களிடம் சட்டத்தை காட்டி எச்சரித்தான். இங்க பாரு மேடம், தம்பி ரூல்ஸ் எல்லாம் பேசுது, இந்த ஆஸ்பத்திரியில என்ன ரூல்ஸ் இருக்கு, எந்த ரூல்ஸ் எல்லாம் எப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி, இந்த ஆஸ்பத்திரியில நாங்க முதல்ல கத்துக்கிட்டது ரூல்ஸ எப்படி உடைக்கணும்னு தான், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொல்றதுதான் எங்களுக்கு ரூல்ஸ், நாங்க அதை தான் கேட்க முடியும், எல்லார்கிட்டையும் மனிதாபிமானம் பாத்துக்கிட்டு இருந்தா அடுத்த அடுத்த பேஷண்ட யாரு பாக்குறது என்று அந்த கம்பவுண்டர் நிதினிடம் திமிராக பேசினான். அதுக்கு மேலேயும் உனக்கு ரூல்ஸ் வேணும்னா எங்க ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட பேசு, பத்தலனா எங்க ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் கிட்ட கூட பேசு, இது ஆஸ்பத்திரி, இங்க அடிபட்டு வரவங்களையும் நோய்வாய்ப்பட்டு வரவங்களையும் காப்பாத்ததான் முடியும், அகதிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்க முடியாது, காசு இருந்தா வைத்தியம் பார்க்க சொல்லு, இல்லையா தூயிட்டு தர்மாஸ்பத்திரி கிளம்பிக்கிட்டே இரு, தேவையில்லாம எங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத என்று அந்த நர்ஸ் நிதினை பார்த்து கடுகெடுத்தாள். அதான இவரு பெரிய ரூல்ஸ் ராமானுஜம், ரூல்ஸ் பேசுறாரு, பாலும் பண்ணும் கூட வாங்க காசு இல்லாத பரதேசி பயல்களுக்கு ரூல்ஸ் கேக்குது என்று இன்னொரு கம்பவுண்டர் கூற அந்த நர்ஸ் உட்பட சுற்றி இருந்த அனைத்து நோயாளிகளும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். நடப்பதை எல்லாம் பார்த்து பயத்தில் உறைந்து போயிருந்தார் செல்வராஜ். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நிதினை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அந்த இருவரும் செல்வராஜை தூக்கி ஸ்ட்ரக்சரில் வைத்தார்கள். நிதினுக்கு கோபம் உச்சத்திற்கு ஏறியது. அஞ்சனா இல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கொள்ள வேண்டியது அவனுடைய தலையாய கடமை. நிதின் கோபப்படுவதை பார்த்த செல்வராஜ் நிதினை அமைதியாக்கும் பொருட்டு பேசினார். தம்பி நிதின் விடுப்பா, அவங்க பண்றது அவங்க பண்ணட்டும், நம்ம கிட்ட பணம் இல்ல, எதுக்கு வீம்பு பிடிச்சுக்கிட்டு, சார் நீங்க தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருங்க என்று மனம் தளர்ந்தபடி செல்வராஜ் சுற்றி இருந்த கம்பவுண்டரிடம் பேசினார். அந்த ஸ்ட்ரக்சரை மற்றவர்கள் தூக்குவதற்கு முன்னால் அதை கோபமாக அழுத்தி பிடித்தான் நிதின். அதற்கு மேல் அவர்களால் தூக்க முடியவில்லை. நிதின் சண்டையிட போவதாக நினைத்து கொண்டார்கள் அவர்கள்.
இங்க பாரு தம்பி, சண்டித்தனம் பண்ணணும்னா நாங்களும் ரெடி, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சுக்கலாம், என்ன சொல்ற என்று ஒரு கம்பவுண்டர் நிதினை பார்த்து கோபமாக கேட்க, இந்த சண்டை போடுற சீன் எல்லாம் இங்க கிடையாது, இது ரூல்ஸுக்கு எதிரானது, அதையும் மீறி நீங்க பண்ணுவீங்கன்னா பாத்துக்கலாம், நானா இல்ல உங்க ஆஸ்பத்திரியானு என்று கோபமாக நிதின் அவர்களிடம் பேசினான். இதை கேட்டு கொண்டிருந்த அந்த லேடி நர்ஸ் முன்னே வந்து பேசினாள். தம்பி, சும்மா இந்த ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாத, நியாயம் எங்க பக்கம்தான் இருக்கு. இந்த ஆளு பணம் கட்ட மாட்டான், இடத்த காலி பண்ண மாட்டான், நாங்க எத்தனை தடவை வார்னிங் கொடுக்கறது, உனக்கு போலீஸ வச்சுதான் டீல் பண்ணணும்னா வர சொல்லு, பேசிக்கலாம், இல்லையா பணத்தை கட்டுற வேலையை பாரு, சும்மா இந்த சலும்புற வேலையெல்லாம் வேணாம் என்று அந்த நர்ஸ் நிதினிடம் எகிறினாள். இப்போதுதான் பணம் என்பதுதான் பிரச்சனை என்று நிதினுக்கு நெத்தி பொட்டில் பட்டென அடித்தது. எப்படி இவ்வளவு நேரமாக பணத்தை பற்றி மறந்து போனான் என்று அவனுக்கே தெரியவில்லை. முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு சண்டை போடுவதற்காக முறுக்கிக் கொண்டு நின்றதை நினைத்து சங்கடப்பட்டான். பணம் தான் பிரச்சனையா, முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே, எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கட்டுறேன், அவருக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து நடக்கட்டும் என்று நிதின் அவர்களை பார்த்து கம்பீரமாக சொன்னான். அந்த கம்பவுண்டர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். நிதினின் தோற்றத்தை பார்த்து அவனால் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியும் என்று தப்பு கணக்கு போட்டிருந்தான். டே, நீ என்னடா 2,000-3,000 கட்டுற மாதிரி கேக்குற, மொத்தமா 50,000 மேல ஃபீஸ் இருக்கு, இதுக்கே உங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த கூடாது, சரி போனா போகுதுன்னு பேசினா வாய் உதார் விட்டுட்டு இருக்க, கட்டு, சரியான ஆம்பளையா இருந்தா மொத்த பணத்தையும் போய் கட்டு இப்போ என்று ஒரு கம்பவுண்டர் நிதின் நெஞ்சில் கையை வைத்து தள்ளினான். உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம், போய் பணத்தை கட்டிட்டு வந்து பேசு, இல்லனா எங்க வாய் பேசிட்டு இருக்காது என்று நிதினை மிரட்டினான் அந்த கம்பவுண்டர். நிதின் அந்த கம்பவுண்டரை முறைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வார்டின் டாக்டர் இன்சார்ஜ் வந்தார். அங்கு நடந்த கூச்சல் குழப்பத்தை கேள்விப்பட்டு அங்கு வந்தார். சரோஜினி, என்ன பிரச்சனை? சரவணா, என்ன பண்றீங்க அந்த பேஷண்ட் கிட்ட? இவர் யாரு என்று அந்த டாக்டர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். சாரி டாக்டர், இந்த பேஷண்டால தான் பிரச்சனை, ஏற்கனவே பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் பணம் கட்டவே இல்ல, இவரோட பொண்ணுகிட்ட எல்லா சிச்சுவேஷனும் சொல்லி காலி பண்ண சொல்லிட்டோம், அதுக்கப்புறமும் 2-3 தடவை வார்னிங் கூட பண்ணிட்டோம், வேணும்னே காலி பண்ணாம இங்கேயே இருக்காங்க சார். அதான் நாங்களே இவரை வெளியில தூக்கிட்டு போயிடலான்னு வந்தோம் டாக்டர். இந்த பையன் யாருன்னு தெரியல, இவரோட ரிலேஷன் போல, எங்க வேலையை செய்ய விடாம எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு என்று அந்த நர்ஸ் டாக்டரிடம் கம்ப்ளைண்ட் செய்தால், அந்த டாக்டர் நிதினிடம் திரும்பி, இங்க பாருங்க சார், ஹாஸ்பிடல் ரூல்ஸ், பணம் கட்டலன்னா வெளியில அனுப்புறது நியாயம் தானே, இவங்க தூக்கிட்டு போறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே தூக்கிட்டு போங்க, அதை செய்யாம எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன சார் ஆக போகுது என்று அந்த டாக்டர் நிதினிடம் கேட்டார். சார், நீங்களும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம பேசாதீங்க, நான் பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டேன், என் ட்ரெஸ்ஸ பார்த்து என்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாம கிண்டல் பண்ணிட்டு நிக்கிறாங்க, அவரை வெளியில கூட்டிட்டு போய் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா உங்ககிட்ட கட்ட வேண்டிய 50,000 ரூபாய் கட்ட மாட்டேன், பரவாயில்லையா? அது ஓகேன்னா அவரை கூட்டிட்டு இப்பவே போறேன், இல்லனா பணத்தை வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க, முடிவு உங்களோட கையில இருக்கு என்று டாக்டரை பார்த்து சொல்லி முடித்தான் நிதின். இதை பக்கத்தில் இருந்து கேட்டு கொண்டிருந்த கம்பவுண்டர், சார் அவன் அப்படிதான் சார் பேசுவான், பணம் இருந்தா எப்போவா கட்டியிருக்க மாட்டாங்களா, நீங்க என்ன சார் அவன்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் என்று அந்த கம்பவுண்டர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கீழே இருந்த அஞ்சனாவின் பையிலிருந்து 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பணக்கட்டை வெளியே எடுத்தான் நிதின். அந்த பணக்கட்டை பார்த்த அடுத்த நொடி அங்கிருந்த மூவருக்கும் அதிர்ச்சியானது. நிதின் கையில் பணத்தை பார்த்ததும் டாக்டர் நிதினிடம் கனிவாக பேசினார். சார், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, இத பெருசுபடுத்த வேண்டாம், நீங்க பணத்தை பே பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட்ல எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இவங்கெல்லாம் சும்மா அடிமட்டமா வேலை செய்யறவங்க சார், யாரை எப்படி நடத்தணும்னு இவங்களுக்கு தெரியாது என்று சொன்னார் டாக்டர். அப்போ ஒன்னு பண்ணுங்க, என்னோட மாமாவை திரும்ப அவர் படுத்திருந்த இடத்துல படுக்க வைங்க, அப்புறம் இந்த 3 பேரையும் ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நான் பார்க்கவே கூடாது, இவங்க சத்தம் இனிமே கேட்கவே கூடாது, இவங்களை முதல்ல வரட்டுங்க, அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா டபுள் த ஃபீஸ் நான் பே பண்றேன் என்று சொன்னான் நிதின். டாக்டர் அதை கேட்டு தயங்கி நின்றார். அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை வெளியேற்றுவதற்கு ஆள் அனுப்பி வைத்ததே டாக்டர் தான். நிதின் கையில் இருந்த ஒரு பணக்கட்டு மொத்தத்தையும் மாற்றி இருந்தது. அந்த மூவருக்கும் டாக்டர் தங்கள் பக்கம் பேச வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தது.
சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் சார். இனிமே இவங்க உங்க சைடு வரமாட்டாங்க. டீன் கிட்ட சொல்லி நடவடிக்கை கூட எடுத்துடலாம். பணத்தை மட்டும் பே பண்ணிடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று டாக்டர் நிதினுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். டாக்டர் அப்படி பேசியதை தொடர்ந்து நிதின் அந்த மூன்று பேரையும் பார்த்தான். நீங்க மூணு பேரும் என்ன பண்றீங்கன்னா, என்னோட அங்கிளோட காலை தொட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வாடை விட்டு போயிடணும். உங்களை நான் இங்க பார்க்கவே கூடாது. அப்படி திரும்ப பார்த்தேன்னா அவருக்கு எவ்வளவு செலவு பண்றனோ அதை விட மூணு மடங்கு செலவு பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லி கைய காலை உடைச்சிருவேன். இந்த நர்சம்மாவுக்கு தனியா லேடி போலீஸ் போட்டு அடிப்பேன் என்று அவர்களை நிதின் மிரட்ட எல்லோருக்கும் உடல் சில்லிட்டது. பின்பு நிதின் அங்கிருந்த பேஷண்ட்டுகளை பார்த்து, சுத்தி இருக்கிற உங்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசுறேன். உங்க யாருகிட்டயும் இவங்கள யாராவது தப்பா நடந்துகிட்டா இல்ல மரியாதை குறைவா நடத்தினா நேரா என்கிட்ட சொல்லுங்க. இவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த டேபிளை ஓங்கி படார் என்று அடித்தான். அந்த சத்தத்தை கேட்டு மூன்று பேரும் அதிர்ந்து போனார்கள். நிதின் அந்த டாக்டர் பக்கம் திரும்பினான். சார், எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நார்மல் வார்டில் என்னோட அங்கிளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்க ஹாஸ்பிட்டலோட விஐபி வார்டுக்கு இவரை ஷிஃப்ட் பண்ணணும், முடியுமா என்று கேட்டான் நிதின். அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். ஒரு நாளைக்கு 15,000 வரைக்கும் செலவாகும். வித் ஃபுட்னா 18,000 ஆகும். அது ரொம்ப காஸ்ட்லி சார். பெரிய பெரிய விஐபிஸ் மட்டும்தான் அங்க அட்மிட் ஆவாங்க. அதான் யோசனையா இருக்கு என்று சொன்னார் அந்த டாக்டர். பணத்தை பத்தி பிரச்சனையே இல்லை, அங்க வசதியா இருக்கணும். என் கையில இருக்கிற பணம் எல்லாத்தையுமே பே பண்றேன். பத்தலனா இங்க பாருங்க என்று தன் கையில் இருந்த ஜீரோ கார்டை டாக்டர் முன் உயர்த்தி காட்டினான். அப்புறம் இந்த கார்டோட பவரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நிறைய விஐபிஸ பாத்திருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, விஐபி வார்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று அதிகாரமான ஒரு துணியில் டாக்டரை பார்த்து கேட்டான் நிதின். ஜீரோ கார்டை பார்த்த அடுத்த நொடி டாக்டருக்கு உச்சகட்ட அதிர்ச்சியானது. எரும மாடுகளா? யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? மரியாதையா செல்வராஜ் சாரோட காலில் விழுங்க, சொல்ற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது என்று டாக்டர் அந்த மூன்று பேரையும் பார்த்து மிரட்டினார். அவர்களும் பயந்து போய் செல்வராஜின் காலில் விழுந்தார்கள். டாக்டர் நிதின் பக்கம் திரும்பினார். சார், எங்களோட ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஜீரோ கார்டு வச்சிருக்கிறவங்கள டீன் ரூம்ல தான் இன்வைட் பண்ணி பேசுவாங்க. மன்னிச்சிருங்க சார், உங்களை இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். பிளீஸ் நீங்க டீன் ரூமுக்கு வாங்க, நான் டீனுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்றேன் என்று டாக்டர் நிதினை பார்த்து பம்பினார். இந்த டிராமாக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல டாக்டர். இவரை உடனே விஐபி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. உடனேனா உடனே என்று அதிகாரமாக பதில் சொன்னான் நிதின். அவர் சொன்னது காதல விழியா? நீங்க மன்னிப்பு கேட்டு கிழிச்சது போதும், உடனே அவரை விஐபி வார்டில் அட்மிட் பண்ணுங்க. கமான் ஃபாஸ்ட் என்று அவர்களை பார்த்து கத்தினார் டாக்டர். அந்த கணத்தில் அஞ்சனாவின் அப்பாவிற்கு நிதின் ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரமாக தெரிந்தான். அவன் சாதாரணமான ஆள் இல்லை என்று நினைத்தார். 78 அஞ்சனா எனும் ஆழி. அதே கம்பவுண்டர்களும் நர்ஸும் அவரை விஐபி வார்டுக்கு அழைத்து செல்வதை பார்த்து கொண்டிருந்த நிதின் சட்டென்று அவர்களை பார்த்து நிறுத்த சொன்னான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீங்க அவரை கூட்டிட்டு போறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, நானும் கூட வரேன் என்று சொல்லிவிட்டு நிதினும் அவர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். டாக்டரும் நிதின் பின்னே ஒரு சின்ன நாய்க்குட்டியை போல ஓட ஆரம்பித்தார். அதில் ஒரு கம்பவுண்டர் செல்வராஜை சற்றே உயர்த்தி சரியாக படுக்க வைத்தார். சார், கொஞ்சம் லெப்ட்ல சாஞ்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு போயிடலாம் என்று அந்த கம்பவுண்டர் செல்வராஜிடம் கனிவாக பேசினான். செல்வராஜால் அதை நம்பவே முடியவில்லை. உண்மையாகவே தனக்குத்தான் சார் என்ற அந்த மரியாதை கிடைக்கிறதா என்று கிள்ளி பார்க்காத குறையாக யோசித்தார். அத்தனைக்கும் காரணம் நிதினின் செல்வாக்கு. சாதாரண வார்டில் இருந்து விஐபி வார்டுக்குள் நுழையும் போதே அந்த கட்டிடமே மொத்தமாக மாறி போயிருந்தது. முழுக்க முழுக்க நவீனமாக சுத்தமாக தொழில்நுட்பங்கள் நிறைந்து காணப்பட்டது. உலகம் எப்பொழுதும் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவருக்கு ஒரு மாதிரியும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நிதின் கண்கூடாக பார்த்தான். நடந்து சென்ற தரை கூட மார்பிள் கற்களால் இழைக்கப்பட்டிருந்தது. ஒரு வழியாக செல்வராஜை ஒரு விஐபி ரூமிற்கு அழைத்து வந்தனர். அந்த ரூமை பார்த்த பொழுதிலேயே செல்வராஜுக்கு புரிந்தது, இறந்து போய் சொர்க்கத்திற்கு போக வேண்டிய தன்னை மருத்துவத்திற்காக சொர்க்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான் இவன் என்று. செல்வராஜை பத்திரமாக படுக்க வைத்து விட்டு நர்ஸும் கம்பவுண்டர்களும் அங்கிருந்து சென்றனர். டாக்டரும் நிதினை அழைத்து பேசினார்.
சார், நாங்க சொன்ன விஐபி ரூம் இதுதான் சார். இங்க இவருக்கு எந்த குறையும் இருக்காது. ஒவ்வொரு பேஷண்டையும் கவனிக்கிறதுக்கு இங்க ஒரு தனி ரூமே வச்சிருக்கோம். ஒரு சின்ன விஷயம் பேஷண்ட்டுக்கு தொந்தரவா இருந்தா கூட உடனே அதை கவனிப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எமர்ஜென்சியா உயிர் காக்குற அத்தனை மருந்துகளும் உபகரணங்களும் பக்கத்திலேயே இருக்கு. அதனால பேஷண்ட்டை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அந்த பணத்தை கட்டுற விஷயத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா என்று டாக்டர் பேசிக்கொண்டே இழுப்பதை தெரிந்து கொண்ட நிதின், நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா பணத்தை கிரெடிட் பண்ற மேண்டேட் பாஸ் பண்ண முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்று கேட்டான் நிதின். இருக்கு சார், பெரிய விஐபி எல்லாம் அப்படிதான் பணத்தை கட்டுறாங்க. நீங்க சில ஃபார்ம்ஸ்ல மட்டும் கையெழுத்து போடணும். இந்த பில்டிங் இப்பதான் புதுசா கட்டினது, அதனால நீங்க பேமெண்ட் ஏதாவது பண்ணணும்னா நார்மல் வார்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரிசப்ஷன் தான் போகணும். ஒரே ஒரு தடவை மேண்டேட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பணம் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்காது சார். நீங்க ரிசப்ஷன் போங்க சார், நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் என்று நிதினிடம் பம்மி எப்படி பேசினார் அந்த டாக்டர். சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் என் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நிதின் சொல்ல டாக்டர் அதை புரிந்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். நிதின் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் சிரமப்பட்டு எழுந்திருக்க முயற்சி செய்தார் செல்வராஜ். நிதின் பதறி போய் அவரை தடுத்தான். ஐயோ அங்கிள், எதுக்கு இப்ப எந்திரிக்க ட்ரை பண்றீங்க? நான் தான் வரேன்ல. அப்புறம் இனிமே எந்திரிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தோ பக்கத்துல இருக்கு பாருங்க பட்டன், இத பிரஸ் பண்ணுங்க, பெட் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி மேல வரும் என்று அவருக்கு செயல்முறை விளக்கம் செய்து காட்டினான் நிதின். அவரும் ஆர்வமாக அதிசயமாக அதை உணர்ந்து சிரித்தார். பின்பு நிதினை பார்த்து கண் கலங்கினார். தம்பி, உனக்கு நன்றி சொல்லி அதை வெறும் வார்த்தையால என்னால ஈடுகட்ட முடியாது. எனக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக உழைச்சி கொட்டியிருப்பேன். ஒரு காலத்துல என்கிட்ட நிறைய பணம் இருந்தது. கூட இருந்தவங்க என்ன பாத்துக்காம என் பணத்தை மட்டும் பார்த்து என்கிட்ட இருந்து நிறைய புடிங்கிட்டாங்க. இப்ப உங்களை மாதிரி நல்லவங்களை பாக்குறேன், ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் என்று சொல்லி நிதின் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார் செல்வராஜ். செல்வராஜ் அப்படி பேசி அவனை ஆசிர்வதித்தது நிதினுக்கு உடல் எல்லாம் புல்லரித்தது. அவனும் லேசாக கண் கலங்கினான். ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அங்கிள், என்னால உதவி செய்ய முடியுது செய்யற. அதுவும் இல்லாம அஞ்சனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட், அவளும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான். அதனால நீங்க நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், நல்லபடியே தெரிவாங்க, நான் இப்ப போய் பில் கட்டிட்டு வரேன் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான் நிதின். தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த இடத்தில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. வெகு நேரமாக காத்திருந்த பிறகுதான் அஞ்சனாவிற்கு தண்ணீர் பிடிக்கும் வாய்ப்பு வந்தது. குடிநீரும் மெல்லியதாக வந்து கொண்டிருந்தது. அந்த பாட்டில் நிறையவே 4 நிமிடங்கள் ஆனது. அஞ்சனாவே தாமதம் செய்வது போல பின்னே நின்று கொண்டிருந்தவர்கள் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது கிடைக்கும் தண்ணீர் தான் அவளுடைய அப்பாவிற்கு பாதி நாள் உதவும் என்பதால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு தண்ணீரை பிடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக பாட்டிலில் தண்ணீர் நிரம்பியது. தண்ணீரை பிடித்துவிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடி வந்தாள் அஞ்சனா. அவளுக்கு தந்தையின் தாகம்தான் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. வேகமாக வந்த அஞ்சனா நார்மல் வார்டுக்குள் புகுந்து உடனேயே தன்னுடைய அப்பா இருந்த கட்டிலை பார்த்தாள். நெருங்கி வர வர அந்த கட்டில் காலியாக இருப்பதை கண்டு அதிர்ந்தாள். தன்னுடைய அப்பா அந்த கட்டிலில் இல்லை. ஐயோ, பணம் கட்டாததுனால அப்பாவை வெளியில கொண்டு போயிட்டாங்க போல இருக்கே, அவருக்கு உடம்பு வேற சரியாகலையே, இப்ப என்ன பண்றது? நிதின் வேற அவசர வேலையா கிளம்பிட்டான் போல இருக்கே, அவரை எங்க போய் தேடுவேன் என்று பயத்தில் பதற ஆரம்பித்தாள் அஞ்சனா. பக்கத்து கட்டிலும் ஆள் இல்லை, விசாரிப்பதற்கு தெரிந்த முகங்களும் அங்கே இல்லை. அஞ்சனாவின் மனக்கண்ணில் தெரிந்ததெல்லாம் தன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெட்ட வெளியில் அனாதையாக விட்டு விட்டார்கள் என்பதுதான். அஞ்சனாவிற்கு அழுகையும் ஆத்திரமும் பீறிக்கொண்டு வந்தது. தன் அப்பாவிற்காகத்தான் பொறுமை காத்து கொண்டிருந்தாள். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தன் அப்பாவை வெளியே தூக்கி போட்டிருந்தால் கண்டிப்பாக 2 பேர் மண்டையை உடைத்து விட்டுத்தான் அங்கிருந்து செல்வது என்று முடிவெடுத்தாள். வேக வேகமாக சாதாரண வார்டிலிருந்து ஹாஸ்பிட்டலின் என்ட்ரன்ஸை நோக்கி ஓடினாள். பதட்டமாக ஓடியதால் யார் குறுக்கே வருகிறார்கள் போகிறார்கள் என்று தெரியாமல் படார் என்று ஒரு ஆள் மீது மோதினாள் அஞ்சனா. ஆனால் அவள் நிலை தடுமாறி விழுவதற்கு முன்னரே அந்த ஆள் தாங்கி பிடித்தார்.
அது வேறு யாரும் அல்ல, கையில் பணம் கட்டிய ரசீதுடன் நின்று கொண்டிருந்த நிதின் தான். அஞ்சனா அவனுடைய நெஞ்சில் வேகமாக மோதியது அவனுக்கு லேசான வலியை ஏற்படுத்தியது. முகம் முழுக்க பேய் அறைந்தது போல இருந்த அஞ்சனா நிதினை பார்த்ததும் சற்றே ஆசுவாசப்பட்டு கொண்டாள். ஆனாலும் பதட்டம் குறையாமல் பேசினாள். நிதின், நிதின், அப்பாவை காணும் நிதின், அவரை எங்கேயோ தூக்கிட்டு போய் போட்டுட்டாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, எங்க என்ன கஷ்டப்படுறாருன்னு தெரியல. கொஞ்சம் வாங்க, அவரை தேடி கண்டுபிடிக்கலாம். வாங்க பிளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று பதட்டம் குறையாமல் நிதினை கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் அஞ்சனா. அஞ்சனா நெஞ்சில் முட்டிய வழியில் இருந்தே வெளிவராத நிதின் அஞ்சனாவின் குறுக்கு கேள்விகளால் சற்றே திணறினான். பின்பு மெல்ல அஞ்சனாவை ஆசுவாசப்படுத்துவதற்கு பேசினான். இருங்க இருங்க, கொஞ்சம் பதறாம நான் சொல்றத கேளுங்க. அவரை யாரும் எங்கேயும் தூக்கிட்டு போயிடல என்று நிதின் அவளை சமாதானம் செய்வது கூட புரிந்து கொள்ளாமல் பதட்டமாக பேசிக்கொண்டே இருந்தாள். இல்ல நிதின், நான் அப்பாக்காக தண்ணி கொண்டு வரும்போது பார்த்தேன், அவர் அந்த பெட்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு நிதின் என்று மீண்டும் பதட்டமாக பேசினாள் அஞ்சனா. நிதின் அஞ்சனாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து அவளை கட்டுப்படுத்தியபடி பேசினான். அஞ்சனா பிளீஸ் லிசன், அவரை யாரும் எதுவும் பண்ணிடல, நானும் அவரு கூட தான் இருந்தேன். டாக்டர் கிட்ட பேசி அவரை விஐபி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் பணம் கட்ட வந்தேன். நீங்க அப்பாவை காணும்னு போன் பண்ணுவீங்கன்னு நம்பி விட்டுட்டு போனா நீங்க பதட்டமாகி என்ன வந்து முட்டி தள்ளுறீங்க என்று நிதின் அமைதியாக அவளிடம் பேசினான். அப்படியா, நான் அப்பாவை பார்க்கணுமே, எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க இப்போ என்று ஆர்வம் குறையாமல் கேட்டாள் அஞ்சனா. அஞ்சனா குழந்தைத்தனமாக அவனிடம் கேட்டதை ரசித்து கொண்டே நிதின் பதில் சொன்னான். சரி பயப்படாதீங்க, என் கூட வாங்க, அப்பாவை பார்க்கலாம் சரிங்களா என்று ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல கிண்டல் செய்தபடி அவளை விஐபி வார்டுக்குள் அழைத்து சென்றான் நிதின். அஞ்சனாவும் ஆர்வமாக போகும் இடமெல்லாம் தன்னுடைய தந்தையை தேடிக்கொண்டே சென்றாள். அதே நேரத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தின் தோற்றத்தையும் அவள் கவனிக்க மறக்கவில்லை. நிதின், நிஜமாவே அப்பாவை இவ்வளவு பெரிய வார்டில் தான் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? இது பார்க்கவே 5-star ஹோட்டல் மாதிரி இருக்கே என்று ஒரு கவலையான துணியில் நிதினிடம் கேட்டாள் அஞ்சனா. அதுல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம்னு எனக்கு தெரியல, நான் சொல்றதை விட அங்க இருக்காரு பாருங்க, அவருகிட்டயே கேளுங்க என்று அஞ்சனாவிற்கு அவளுடைய அப்பா படுத்திருந்த அறையை திறந்து காட்டினான் நிதின். தன்னுடைய தந்தையை பார்த்த அடுத்த நொடி தாயை பார்த்த ஆட்டுக்குட்டி போல துள்ளி குதித்து ஓடி சென்று அவரை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள் அஞ்சனா. அஞ்சனா ஏன் அழுகிறாள் என்று செல்வராஜிற்கு புரியவில்லை. நிதினை பார்த்து என்னவென்று கேட்டார். அது ஒண்ணு இல்ல அங்கிள், நார்மல் வார்டில இருந்து உங்களை இங்க ஷிஃப்ட் பண்ணது அஞ்சனாவுக்கு தெரியாது. நானும் பில்கட்ட போயிட்டேன், நம்ம ரெண்டு பேரையும் காணும்னு பதறிட்டா, இப்ப திரும்ப உங்களை பார்த்ததும் எமோஷன் ஆயிட்டா, வேற ஒண்ணும் இல்ல என்று நிதின் அவருக்கு விளக்கம் சொல்ல, அட என் கண்ணுக்குட்டி அழாதரா, இதுக்காடா இப்படி தேம்பி தேம்பி அழுவ, பாவம் என் பட்டு மூஞ்சி செவந்து போச்சு, சாரிடாமா, அழாதரா, அப்பா இங்க தானே இருக்கேன் என்று குழந்தையை கொஞ்சுவது போல அஞ்சனாவை கொஞ்சிக் கொண்டிருந்தார் செல்வராஜ். அவர்கள் இருவரின் பாசத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போன நிதின் தன்னுடைய மறைந்த அப்பாவின் ஞாபகங்களில் கண் கலங்கினான். அந்த அறையை விட்டு வெளியே வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். நிதின் போன் அலறியது. போனை எடுத்து பார்த்த நிதினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. போன் செய்திருந்தது மைதிலி. உடனே அட்டன் செய்தான் நிதின். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க, என்ன திடீர்னு அழைப்பு என்று புன்னகையோடு கேட்டான் நிதின். தம்பி உடையால் படைக்கு அஞ்சால், என் தம்பி இருக்கும் போது எனக்கு என்ன குறை, அதான் ஒரு சின்ன பார்ட்டிக்கு கூப்பிடலான்னு போன் பண்ண, சார் பிஸியா இருக்கீங்களா என்று கேட்டாள் மைதிலி. பிஸின்னு சொல்ல முடியாதுக்கா, ஆனா ஒரு பர்சனல் விஷயமா வெளியில இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டே அஞ்சனாவை திரும்பி பார்த்தான் நிதின். அஞ்சனா அவளுடைய தந்தையோடு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாள். அப்படின்னா ஓகே, நீ எப்ப ஃப்ரீயோ சொல்லு, என்னோட சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனும், அதுக்காக தான், நீ எப்ப சொல்றியோ அப்ப பாத்துக்கலாம் என்று மைதிலி நிதினிடம் கூறினாள். அப்ப சரிக்கா, நான் என்ன நிலைமைன்னு பாத்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன், வச்சிடறேன்க்கா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் நிதின். சில நிமிடங்கள் இடைவேளையில் அந்த அறைக்குள் இருந்து முகத்தை துடைத்து விட்டு அஞ்சனா வெளியே வந்தாள். என்ன அஞ்சனா, இப்போ ஓகேவா என்று அவளிடம் புன்னகையோடு கேட்டான் நிதின். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிதின், அப்பாவை இந்த மாதிரி வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பாக்கணும்னு எனக்கு ஆசை, கடன் வாங்கியாவது பண்ணணும்னு ஆசை, நீ எனக்காக இதை பண்ணிருக்க,
நான் வெறும் நன்றி சொல்ல போறதில்ல. அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எவ்வளவு செலவாகுதோ அது எல்லாத்தையும் நான் கணக்கு வச்சுக்க போறேன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுப்பேன். அப்பதான் நிதின் எனக்கும் நிம்மதியா இருக்கும். உன்கிட்டயும் அப்பதானே என்னால சகஜமா பழக முடியும். எங்க அப்பாவும் பெருமைப்படுவாரு. நீ என்னோட கேரக்டர் புரிஞ்சு வச்சிருந்தா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு கண்டிப்பா புரியும். கரெக்டா நிதின் என்று சின்சியராக நிதினிடம் பேசினாள் அஞ்சனா. ஆனால் அஞ்சனா பேசியது நிதினுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியது. நிதின் அவள் மீது எடுத்துக்கொண்ட உரிமையை கூட அவள் நிதின் மீது எடுத்துக்கொள்ளவில்லை. அவளுடைய சுயமரியாதையை அவள் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க போவதில்லை என்று நிதின் புரிந்து கொண்டான். சரி என்று மெல்ல தலையை ஆட்டிவிட்டு அமைதியாக இருந்து கொண்டான் நிதின். ஆனால் அஞ்சனாவை விட்டுவிடக் கூடாது என்று அவனுடைய மனது தவித்துக் கொண்டிருந்தது. அவளை தன்னுடன் வைத்துக் கொள்ள என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தான் நிதின். அவனுக்கு சட்டென ஒரு நல்ல ஐடியா தோன்றியது. அது அஞ்சனாவை அவனுடனேயே வைத்திருக்கும். அதே நேரத்தில் அவளுடைய சுயமரியாதையையும் காப்பாற்றும். சுலபமாக நீந்தி கடக்கக்கூடிய தண்ணீர் குட்டையை போல அல்ல அவள். அஞ்சனா ஒரு பெரும் கடல். அவளுடைய மனது ஒரு ஆழி. அதை கடப்பதற்கு படகு போதாது, கப்பல் தான் தேவை. அஞ்சனா, நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா நீங்க கணக்கு போட்டு எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆனா நீங்க செய்யற வேலையில எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த வேலையை பார்த்து உங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல என்று அஞ்சனாவை பார்த்து சொன்னான் நிதின். அதை கேட்டு அஞ்சனாவிற்கு சற்றே குழப்பமாக இருந்தது. நிதின் என்ன கூற வருகிறான் என்று அஞ்சனாவிற்கு புரியவில்லை. ஆனால் நிதின் மிக தெளிவாக அஞ்சனாவிடம் காய் நகர்த்தும் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தான். ஒரு முறை ரீனா அவனை பார்த்து கூறியதுதான் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. Everything is fair in love and war என்பதுதான் அது. எபிசோட் 79, எதிர் திசை காந்தங்கள். அஞ்சனாவின் முகத்தில் இருந்த குழப்பத்தை புரிந்து கொண்டான் நிதின். அஞ்சனா நிதினிடம் தன் குழப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக பேசினாள். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல நிதின். நான் செய்யற வேலையில வர சம்பளம் உங்களோட கடனை அடைக்க போதாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க கடனை அடைக்க என்னோட திறமை பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா என்று வம்பு வளர்ப்பதற்கு ஏதுவாக பேசினாள் அஞ்சனா. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எந்த வகையிலும் சண்டையாக மாறக்கூடாது என்று நிதின் கவனமாக இருந்தான். நான் சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப திறமையான ஆள் அஞ்சனா, ஆனா உங்க திறமைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில இருக்கீங்க. அந்த வேலையில வர சம்பளம் கண்டிப்பா உங்களுக்கு பத்தாது. சரி, ஒரு கணக்குக்கு பேசுவோம். நீங்க செய்யற பார்ட் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது என்று கேட்டான் நிதின். ஆரம்பத்துல 8000 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, 13000 வாங்கிட்டு இருக்கேன். அப்பாவோட மருத்துவ செலவு, என்னோட படிப்புன்னு முக்கால்வாசி போனா அதுக்கே போயிடும். தினைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு, மிச்சத்தை வச்சு அப்பப்போ தேவையானதை பண்ணிப்பேன் என்று தன்னுடைய சம்பாத்தியத்தை பற்றி விளக்கி கூறினாள் அஞ்சனா. சூப்பர். இப்ப நான் சொல்ற கணக்குப்படி யோசிச்சு பாருங்க. மொத்தமா உங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. மாசத்துக்கு 15000 ரூபாயாவது சேர்த்து வச்சாதான் கடனை உங்களால அடைக்க முடியும். ஆனா நீங்க வாங்குறது 13000 தான். இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30000 ரூபாய் சம்பாதிக்கணும்ல, அந்த மாதிரி வேலையில தானே நீங்க இருக்கணும், கரெக்டா என்று நிதின் அவளை பார்த்து கேட்டான். சில நிமிடங்கள் யோசித்து பார்த்த அஞ்சனா நிதினை பார்த்து பதில் சொன்னாள். நீங்க சொல்றது சரிதான், 30000 ரூபாய் வேலையில இருந்தா தான் கொஞ்சமாவது சேமிக்க முடியும், கடனையும் அடைக்க முடியும். ஆனா நான் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கேன், நான் எப்படி அவ்வளவு பெரிய வேலைக்கு போக முடியும், பிராக்டிக்கலா அது கஷ்டம் தானே என்று நிதினிடம் பேசினாள் அஞ்சனா. அது பிரச்சனையே இல்ல, அப்படி ஒரு வேலை இருந்தா நீங்க போவீங்களா மாட்டீங்களா அதான் கேள்வி என்று அஞ்சனாவிற்கு ஒரு கிடுக்கு பிடி போட்டான் நிதின். நிதின் எதிர்பார்த்தது போலவே பதில் சொன்னாள் அஞ்சனா. இது என்ன சின்ன புள்ளத்தனமான கேள்வி, கண்டிப்பா போவேன், அது நல்ல சம்பளம் தானே, நான் வேணான்னு சொல்ல மாட்டேனே என்று அஞ்சனா கூறினாள். அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க கண்டிப்பா அந்த வேலைக்கு போவீங்கன்னு என்று கையை நீட்டினான் நிதின். கண்டிப்பா போவேன், சந்தேகமே வேண்டாம், ஐ ப்ராமிஸ் என்று சொல்லி நிதினின் உள்ளங்கையில் சத்தியம் செய்தாள் அஞ்சனா. நிதின் அவளுடைய கையை அப்படியே லாவகமாக திருப்பி பிடித்து வாழ்த்துக்கள் சொல்வது போல கையை குலுக்கினான். வாழ்த்துக்கள் அஞ்சனா, எப்ப வேலைக்கு தர போறீங்க என்று சிரித்தபடி கேட்டான் நிதின். நிதின் கூறுவது அஞ்சனாவிற்கு புரியவே இல்லை. புரியல, என்ன வேலைன்னே தெரியல, எப்படி சேர்றது,
என்ன சொல்ல வரீங்க நீங்க என்று புரியாமல் கேட்டாள் அஞ்சனா. அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஆபீஸ் வேலைகள் எல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு செக்ரட்டரி இருக்காங்க, அதே என்னோட பர்சனல் வேலைகளை ஷெட்யூல் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டாங்க. யாரையும் நான் பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிறதுக்கு பதிலா எனக்கு நல்ல பரிச்சயமான அஞ்சனா உங்களை பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டா என்னன்னு யோசிச்சேன். அதனாலதான் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஆனா நான் சொன்ன மாதிரி 30,000 கொடுக்க முடியாது, ஓகேவா என்று அஞ்சனாவிடம் கேட்டான் நிதின். அஞ்சனாவிற்கு மெல்ல மெல்லதான் நிதின் கூற வருவது புரிந்தது. ஆனால் 30,000 சம்பளம் இல்லை என்று சொன்னதும் அஞ்சனா பேசினாள். 30,000 இல்லனா எனக்கு எவ்வளவுதான் சேலரி தருவீங்க என்று பாவமாக கேட்டாள் அஞ்சனா. அவள் கேட்ட கேள்வியிலேயே அஞ்சனா வேலையில் சேர்வதற்கு தயாராக இருக்கிறாள் என்று நிதின் புரிந்து கொண்டான். 30,000 ரூபான்றது என்னோட கம்பெனி சேலரி ஸ்லாட்லயே கிடையாது, அதனால உங்களுக்கு சம்பளம் 50,000 ரூபா, அதை மாத்த சொல்லாதீங்க, அது கம்பெனி ரூல்ஸ் இல்ல. மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அங்கிள் கிட்ட சொல்லிடுங்க என்று சிரித்து கொண்டே அஞ்சனாவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து மழுப்பலாக நழுவினான் நிதின். நிதின் அவள் மீது வைத்திருந்த பிரியம் அவளுக்கு ஆனந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நிதின் போகும் வரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எங்கே மறுப்பு தெரிவித்து விடுவாளோ என்ற பயத்தில் நிதின் திரும்பி கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறினான். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறி தன்னுடைய சில்வண்டில் ஏறி அமரும் வரை அவனுக்கு துடிப்பு அடங்கவில்லை. காரின் ஏசியை போட்டுவிட்ட பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்திற்கு வந்தான். என்னதான் அஞ்சனாவை வேலைக்கு சொல்லி மடக்கினாலும் மனதளவில் காதலால் அவளை ஜெயிக்க முடியவில்லை என்று ஒரு வருத்தம் இருந்தது நிதினுக்கு. அஞ்சனா தன்னை உரிமையாக பார்க்கவில்லை என்று ஒரு பாரம் அவன் மனதில் தங்கியது. இதுக்கு மேல அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்னதான் பண்றது, இதே ரம்யாவோ ரீனாவோ இருந்திருந்தா மொத்த காசுக்கும் சொக்கப்பணன்னு என் கூடவே ஒட்டிக்கிட்டு வந்திருப்பாளுக. அது சரி, உண்மையான லவ்வுக்கு பணம் காசெல்லாம் மேட்டரே கிடையாது, இருந்தாலும் ஒரே டென்ஷனா இருக்கேடா நிதின் என்று சொல்லிவிட்டு காருடைய கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து தானே பேசிக் கொண்டான். உன் லவ்ல ஓபனிங் பயங்கரமா இருக்கு, ஆனா பினிஷிங் மண்ணு மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சியா, அவளை திரும்ப திரும்ப பாக்கணும்னு தான் நீ அவளை வேலைக்கு வச்ச, ஆனா அவ உன்கிட்ட வேலை பார்த்து உன் காசை வாங்கி உன் கடனையே அடைச்சிட்டு உனக்கு தேங்க்யூ நிதின்னு டாட்டா கட்டிட்டு போக போறா, நீ வேணா பாருடி என்று தன்னுடைய முகத்தை பார்த்து தானே பேசிக் கொண்டிருந்தான் நிதின். சில நொடிகள் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான் நிதின். ஒழுங்கா அக்கா போன் பண்ணிச்சு, அப்பவே ஓடி போயிருக்கணும், தேவையில்லாம இவகிட்ட பேசி இப்ப நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு, சரி இப்பவே போய் பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு நிதின் மைதிலிக்கு போன் செய்தான். நிதின் நினைத்ததை விட அதிவேகமாக போனை அட்டன் செய்தாள் மைதிலி. சொல்லு நிதின், என்ன உடனே போன் பண்ணிட்ட, ஏதாவது உதவி வேணுமா என்று மைதிலி அக்கறையாக விசாரித்தாள். அவள் கேட்டதிலேயே நெகிழ்ந்து போனான் நிதின். இதான்க்கா உன்னோட மனசு, போன் அடிச்சா உடனே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்ட பத்தியா, நீ நிஜமாவே வேற மாதிரிக்கா என்று மைதிலியை புகழ்ந்தான் நிதின். நிதின் அப்படி கூறியதை கேட்டு சத்தமாக சிரித்தாள் மைதிலி. என்ன தம்பி புகழ்ச்சி ஓவரா இருக்கு, நான் எப்பவுமே கேக்குறது தானே, வேற ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றியா என்று புன்னகை மாறாமல் நிதினிடம் கேள்வி கேட்டாள் மைதிலி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஒரு பர்சனல் விஷயம், அதை விட்டு தெல்லுங்க. பார்ட்டிக்கு கூப்பிட்டீங்களே, எங்க வரணும், எப்ப வரணும், இப்பவே வரலாமா இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்டான் நிதின். நிதின் அப்படி கூறுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லை மைதிலி. என்ன தம்பி திடீர்னு கேட்டுட்ட, போறதுனா போலாம், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணும், சரி நான் ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து புக் பண்ணிட்டு உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்துரு சரியா என்று உற்சாகமாக கூறிவிட்டு போனை கட் செய்ய போனாள் மைதிலி. அவளை கட் செய்ய விடாமல் தொடர்ந்து பேசினான் நிதின். அக்கா அக்கா ஒரு நிமிஷம், ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல்லாம் வேணாம், பார்ட்டியில குடிக்க தானே போறோம், அதுக்கேத்த மாதிரியான ஒரு ஹோட்டல புக் பண்ணுங்க என்று சொன்னான் நிதின். நிதின் அப்படி கூறியதை கேட்டவுடன் மைதிலிக்கு நிதின் மீது ஒரு சந்தேகம் வந்தது. டேய், உன் பேச்செல்லாம் சரியா இல்லையே, இதுவரைக்கும் நீ குடிய பத்தி பேசுனதே இல்ல, என்ன திடீர்னு சார் ட்ரிங்க்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா, மனசுல கஷ்டத்தை வச்சுட்டு குடிக்க போறியா, ஒழுங்கா உண்மையை சொல்லு என்று நிதினை செல்லமாக அதட்டினாள் மைதிலி. சேச்சே,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். நான் கடைசியாக குடிச்சு ஒரு 6 மாதம் இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்று நிதின் மைதிலியிடம் கூறினான். வெரி குட், இப்படியே நல்ல பிளேயரு. சரி, நான் போய் ஹோட்டல் புக் பண்ணிட்டு உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துல லொகேஷன் அனுப்பிடுவேன். நடந்து கொண்ட விதம்தான். அஞ்சனாவை மிகவும் உரிமையுடன் பார்த்திருந்தான் நிதின். பார்த்த முதல் நாளிலேயே அஞ்சனாவின் அப்பாவுடைய அன்பை கூட பெற்றிருந்தான். எல்லாமே சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்திருந்தான். ஆனால் பணம் என்று வரும்பொழுது மட்டும் அஞ்சனாவிற்கு நிதினை தாண்டி அவளுடைய தன்மானம் குறுக்கே வந்து நிற்கிறது. பண விஷயத்தில் மட்டும் அஞ்சனா நிதினை 3வது ஆள் போல நடத்துவது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனைக்கும் இருவரும் முறைப்படி காதலை ஒப்புக்கொண்டு பரிமாறிக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே காரின் ஸ்டேரிங்கில் சாய்ந்து கொண்டான் நிதின். அஞ்சனாவின் இதயமும் தன்னுடைய இதயமும் காந்தம் போல ஒட்டி கொள்ளும் என்றுதான் காத்து கொண்டிருந்தான். அவர்களின் இதயமும் காந்தம்தான், ஆனால் எதிர் திசை காந்தங்கள். எவ்வளவு முயன்று ஒட்ட பார்த்தாலும் விலகி கொண்டிருந்தன. சில நிமிடங்கள் இடைவெளியில் நிதின் செல்போனுக்கு மைதிலியிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஒரு லொகேஷன் வந்திருந்தது. அதை கிளிக் ஓபன் செய்தான் நிதின். அந்த இடம் ஒயின் பானங்களுக்கு பேர் போன ரோமன் செல்லர் ஹோட்டல். உலகில் உள்ள தரமான ஒயின்கள் அத்தனையும் மொத்தமாகவும் தரமாகவும் கிடைக்கும் ஒரே இடம் ரோமன் செல்லர் என்று விளம்பரம் செய்யாத ஒரே குறைதான். மற்றபடி சென்னை மாநகர் முழுவதும் அதன் புகழ் பரவியிருந்தது. ஆரம்ப காலங்களில் நிதின் ஹோட்டலில் வேலை செய்யும் பொழுது அவனுடைய சக பணியாளர்கள் ரோமன் செல்லர் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து பிளாக்கில் வாங்கி குடித்ததை எல்லாம் கெத்தாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்குத்தான் மைதிலி நிதினை அழைத்திருந்தாள். நிதின் மனதில் ஏற்பட்ட வலிக்கு சர்வரோக நிவாரணி கிடைக்கும் ஒரே இடம் அதுதான் என்று முடிவெடுத்தான். காரில் அமர்ந்தபடி செல்வண்டின் சிறகுகளை முடுக்கிவிட்டான். கார் வேகமாக செல்ல முற்பட்டு பிரதான சாலைக்குள் நுழைய அங்கே இருந்த டிராபிக் ஜாம் நிதினை வருக வருக என்று வரவேற்றது. நினைத்ததை விட கார்கள் அரையடி நெருக்கத்தில் ஆமை போல ஊர்ந்து கொண்டிருந்தன. ஒரு சின்ன இடைவெளி கிடைத்தாலும் கூட குறுக்கு வழியை தேடி பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் நிதின். ஆனால் அதற்கான வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கவில்லை. 20 நிமிடங்களில் கடக்க வேண்டிய இடத்தை 50 நிமிடங்களாக கடந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே அஞ்சனாவால் மனம் தளர்ந்து போயிருந்தது. போக்குவரத்து நெரிசல் அவனை வெகுவாக பாதிக்கவில்லை. ஒரு வழியாக கிடைத்த கேப்பில் எல்லாம் காரை வளைத்து வளைத்து ஓட்டி ரோமன் செல்லரை வந்து அடைந்தான். முழுக்க முழுக்க தொங்கும் செடிகளுக்குள் மறைந்திருந்தது அந்த ஹோட்டல். பேலட் பார்க்கிங்கில் வண்டியை கொடுத்து விட்டு அவசர அவசரமாக உள்ளே வந்து பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்தான். சுற்றி பணக்கார பிரஜைகளாக மது அருந்திக் கொண்டு டிஜே பாடல்களுக்கு ஆடிக்கொண்டிருக்க எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஒரு ஓரமான டேபிளில் மைதிலியும் அவளுடைய 2 நண்பர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கூட்டத்தில் இருந்தவர்களை நாகரீகமாக விளக்கிக் கொண்டே மைதிலியை சென்றடைந்தான். ஹாய்கா, ஐ எம் ரியலி சாரி, செம்ம டிராபிக், எப்படியாவது வந்துடலான்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு மைதிலியிடம் கேட்டான். டேய், இது என்ன ஸ்கூலா? டீச்சர் கிட்ட சாரி கேக்குற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க. சனிக்கிழமைனா சிட்டியே டிராபிக்கா தான் இருக்கும், இது கூட புரிஞ்சுக்க மாட்டோம், வா வந்து உட்கார் என்று அவனை செல்லமாக கண்டித்தபடி கூப்பிட்டு அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள் மைதிலி. நிதினுக்கு முன்னே 2 பேர் நல்ல காஸ்ட்லியான உடை அணிந்து முகத்தில் புன்னகையோடு நிதினை பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். நிதின் அவர்களையும் அவர்களின் உடையையும் மேலும் கீழும் பார்த்து கொண்டிருந்ததை கவனித்தாள் மைதிலி. ரொம்ப யோசிச்சு மண்டையை போட்டு உடைச்சுக்காத, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்கால பெரிய டெக்கி, பேரு பிரசாத். இன்னொருத்தன் என்ன மாதிரியே பெரிய பிசினஸ் மேன், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய ஆளு, பேரு அரவிந்தன். கைஸ், நான் சொன்னல்ல, இது என்னோட ஆரூயி தம்பி, பேரு நிதின், ஓட்டு போடுற வயசு வந்த ஸ்டூடெண்ட் என்று 2 பக்கமும் அறிமுகம் செய்து வைத்தாள் மைதிலி. நிதினும் எழுந்து அவர்களிடம் கை குலுக்கியபடி புன்னகையை பரிமாறிக் கொண்டான்.
அவர்களும் மகிழ்ச்சியாக மரியாதையை பரிமாறி கொண்டனர். ஆரம்பத்திலிருந்து அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். இடையிலேயே மைதிலி பேசுவதை கலைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். மற்றவர்களுக்கு பிடித்து போகவே நிதினிடம் அதிகமாக உரையாடினார்கள். குறிப்பாக அரவிந்தனுக்கும் நிதினுக்கும் யார் திறமையாக கலாய்க்கிறார்கள் என்று போட்டியே நடந்தது. மைத்திலி உட்பட மற்ற இருவரும் சில நிமிடங்களுக்கு தங்களுடைய பணக்கார பழகும் முறையிலிருந்து இறங்கி வந்து நிதினுடைய பேச்சு வழக்குக்கு போயிருந்தனர். அட பாவிடே, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதுடா. என்னோட காலேஜ் டைம்ல இந்த மாதிரி அரட்டை அடிச்சது, அதுக்கப்புறம் இப்பதான் இப்படி பேசி சிரிக்கிறேன். திஸ் இஸ் ட்ரூலி கிரேசி என்று சிரித்து சிரித்து கண்ணில் வந்த தண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான் அரவிந்தன். ஆமா அரவிந்த், நான் கூட பிசினஸ் லைஃப் ஸ்டைல் எட்டிக்வேட்னு வேற வேற விஷயத்துல ரொம்ப வருஷம் மூழ்கிட்டேன். அடுத்தவங்களுக்கு நம்மளை எப்படி காமிச்சுக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நிதினாலதான் இன்னைக்கு செம ஜாலியா இருக்கு என்று சொல்லி நிதின் முதுகை தட்டி கொடுத்தாள் மைதிலி. பேர் இனிமே நிதின் கிடையாதுரா, நித்யானந்தான்னு மாத்திக்க என்று சொல்லி பிரசாத் நிதினை கிண்டல் செய்தான். நிதினும் அதை கேட்டு சத்தமாக சிரித்தான். அங்கே நான்கு பேரும் சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அதே ரெஸ்டாரண்டில் விதி வலியது என்கிற கூற்றுக்கு ஏற்றவாறு ஜான் தன்னுடைய வகுப்பறையின் இரகசிய படைகளான ரம்யா, வசுந்தரா, ரீனா உட்பட சில ஆண் நண்பர்களுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். லோக்கல் ஸ்டைல்ல அரட்டை அடிச்சோம், அதே மாதிரி வெள்ளக்காரன் ஸ்டைல்ல டோஸ்ட் பண்ணலாமா என்று கேட்டான் பிரசாத். டோஸ்ட்னா இந்த ரொட்டியை எடுத்து வெண்ணெயை தடவி அதை நெருப்புல சுட்டு தருவாங்களே அதானே என்று கேட்டான் நிதின். டேய், அது திங்கிற டோஸ்டா. பிரசாத் சொல்றது ஒரு கிளாஸ் வைனோட நம்ம கூட இருக்கிற சொந்தங்கள் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி பேசுறது, அதை இங்கிலீஷ்ல டோஸ்ட்னு சொல்லுவாங்க என்று மைதிலி நிதினுக்கு விளக்கி சொன்னாள். இது என்னங்க கெட்ட பழக்கமா இருக்கு, எவனாவது குடிச்சிட்டு வாழ்த்து சொல்லுவானா? எங்க ஊரு பக்கம்லாம் வந்து பாருங்க, குடிச்சா பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சுப்பானுங்க, அசிங்க அசிங்கமா வாழ்த்து சொல்லிப்பானுங்க. அடுத்த நாள் காலையில குடிபோதையில தெரியாம பண்ணிட்டேன்னு பச்சையா போய் சொல்லுவானுங்க. அதுதாங்க தமிழர் பண்பாடு என்று கிண்டலாக சொன்னான் நிதின். இதை கேட்டு மற்ற மூவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்ப நீ ஆசைப்படுற மாதிரியே குடிச்சிட்டு மண்டையில உடைச்சிட்டு தமிழர் பண்பாட சிறப்பிக்க போறேன் என்று சொல்லி அரவிந்தன் பாட்டிலை ஓங்க நிதின் லாவகமாக அந்த பாட்டிலை பிடுங்கி அதிலிருந்து இரண்டு மடக்கு குடித்தான். டேய் டேய், சில்லி பெலோடா, நீ எப்படி குடிக்கிறான் பாரு என்று அரவிந்தன் நிதினை கிண்டல் அடித்தான். ஜான் தன்னுடைய கூட்டத்துடன் சற்று தூரமாக ஒரு இடத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தான். நீங்க எல்லாரும் குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க நீங்க குடிக்க போற வைன உலகத்துல வேற எங்கேயுமே குடிச்சிருக்க முடியாது. இங்க வைன் டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா வெள்ளையும் காஸ்ட்லி. அதை எல்லாம் மீறி நான் ஏன் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் என்னோட நண்பர்கள் என்று ரம்யா, ரீனா, வசுந்தரா, சுந்தரின் ரூம்மேட் பரத் என நான்கு பேரையும் பார்த்து சொன்னான் ஜான். ஆனால் ஜானுடன் இருந்த அத்தனை பேருக்கும் அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று தெளிவாக புரிந்தது. ஜானுடைய இமேஜிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் திடீரென பணத்தை வைத்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிப்பான் அவன். அவனுடைய இமேஜை மீண்டும் உயர்த்தி கொள்வதற்காக அது உதவும் என்று நம்பினான். இந்த முறை நிதின் மீது பழி போட்ட விஷயத்தில் வகுப்பறையில் இருந்த பெண்கள் மத்தியில் அவனுடைய செல்வாக்கு கடும் சரிவை சந்தித்தது. இதை ரீனாவின் வாயிலாக தெரிந்து கொண்டான் ஜான். அதை மனதில் வைத்துத்தான் கல்லூரியின் மகளிர் பிரதிநிதியாக இருந்த வசுந்தராவையும் பெண்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குடன் இருந்த ரம்யாவையும் அழைத்து இந்த மது விருந்து கொடுக்க முடிவு செய்திருந்தான். பணம் செலவானாலும் இழந்த மரியாதையை திரும்ப பெறுவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்திருந்தான். ஆனா எனக்கு ஒன்னும் இது பெருசா தெரியல, ரொம்ப நார்மலா தான் தெரியுது. உண்மையாவே இங்க வைன் அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? ராயல் கிரவுண்ட் அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று தன்னுடைய அவநம்பிக்கையை தெரியப்படுத்தினாள் வசுந்தரா. ராயல் கிரவுண்ட் ஹோட்டலில் நிதின் வைத்த பார்ட்டி அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உருவாக்கி வைத்திருந்தது. இனி அதை முறியடிக்க ஜான் பல மடங்கு முயற்சி செய்ய வேண்டும். வசுந்தரா இப்படி பேசியதும் ஜானுக்கு நிதின் மீது இருந்த வெறுப்பு கொப்பளித்தது.
ஜானுடன் நின்று கொண்டிருந்த கும்பலில் ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. இந்நாள் காதலர்கள் முன்னாள் காதலர்கள் என்கிற பிரச்சனையே அங்கு இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட ஆளை மாற்றிக்கொண்டு சென்று விடுவார்கள். அதே போலத்தான் அந்த நிமிடம் ரம்யாவின் புது காதலன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய பெயர் ராகுல். ராகுலும் வசதி படைத்தவன் என்கிற ஒரே காரணத்தினால் ரம்யா அவனிடம் காதல் வயப்பட்டிருந்தாள். வசுந்தராவின் பேச்சுக்காக மறுபேச்சு பேசினான் ஜான். நீங்கெல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க, நிஜமாவே இங்க ஒரு பாட்டில் வைன் 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏதோ நான் இங்க மெம்பரா இருக்கிறதுனால நமக்கு இது கிடைக்குது. ராயல் கிரவுண்ட்ஸோட வைன் எல்லாம் ரோமன் செல்லர்கிட்ட பிச்சை எடுக்கணும். நான் வாயால சொல்றத விட நீங்க குடிச்சு பாருங்க, அப்பதான் அதோட வர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று அடித்து பேசினான் ஜான். இதை கேட்டுக் கொண்டிருந்த ராகுல் ஜானிடம் ஒரு குறுக்கு கேள்வியை கேட்டான். ப்ரோ, இவங்க வேணா நீங்க சொல்றத நம்பாம இருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இங்க கிடைக்கிற வைன் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று ராகுல் ஜானிடம் ஆர்வமாக கேட்டான். ஐ அப்ரிசியேட் யுவர் ஸ்டேட்மெண்ட் ப்ரோ. வெள்ளக்காரன் காலத்திலேயே ஓபன் பண்ண பார் தான் இப்ப ஹோட்டலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே வேந்தன் டிஸ்டிலர்ஸோடது. அது அவங்களோட சொந்த தயாரிப்பு. அதனால இந்த வைனோட டேஸ்டுக்கு என்ன ரகசியம்னு யாருக்கும் தெரியாது. ஸ்டார்டிங்கே 20,000 ரூபாய் வைன் தான். தோ இங்க இருக்கிற சோஃபா கூட ஒரு ஆன்டிக் பீஸ். அதுலயே புரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளவு பழமையான ஆளுங்கன்னு என்று மெச்சி பேசினான் ஜான். ஜான் கூறியதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆச்சரியப்படுவதை கவனித்த ஜான் தொடர்ந்து அவர்களை பிரமிக்க வைப்பதற்காக நிறைய விஷயங்களை கூறினான். இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே காஸ்ட்லின்னு சொல்றதை விட ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். பல நாடுகள்ல இருந்து நிறைய ஆர்டிக் பொருட்களை வச்சுதான் இங்க டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சோஃபா எல்லாம் பியூர் லெதர்ல இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு புளித்தோல் சோஃபா கூட இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பொருட்கள் $1,000,000 மேல போகும் என்று ஜான் பெருமிதமாக சொல்லிக் கொண்டான். நீ சொல்றது எல்லாமே கேட்க பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா உள்ள வரும்போது ஏன் செக்யூரிட்டி பெருசா இல்ல? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் செக்யூரிட்டி பயங்கர டைட்டா இருக்கும்ல என்று தன் பக்க சந்தேகத்தை கேட்டாள் ரம்யா. அவள் அப்படி கேட்டதும் ஜான் அதை கேட்டு சத்தமாக சிரித்தான். ரம்யா, நீ நினைக்கிறதெல்லாம் விட இந்த ஹோட்டல் பயங்கர செக்யூர். வெளியில யாராவது செக்யூரிட்டின்னு நின்னாதான் பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஹோட்டல் முழுக்க ஷார்ப்பான கேமரா வச்சு மொழுகி இருக்காங்க. எவனாவது எதையாவது திருடிட்டு வெளியில போகணும்னு ஆசைப்பட்டா அடுத்த செகண்ட் இந்த ஹோட்டல் தானா சீல் ஆயிடும். எவனும் வெளியே போக முடியாது. சரியா சொல்லணும்னா நம்ம இருக்கிறது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவர் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் அஸ் என்று பெரிதாக ஒரு பில்டப்பை கொடுத்தான் ஜான். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சாதாரணமான ஆட்கள் எல்லாம் இங்க உள்ள வரவே முடியாது. எங்க அப்பா இங்க ஒரு பெரிய பார்ட்னர் அப்படிங்கறதுனால எனக்கு இங்க நிறைய மரியாதை. அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல இது ஒரு ஸ்பெஷல் ஏரியா. இங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியுமா என்று கேட்டான் ஜான். எல்லோரும் தெரியாது என்று தலையை ஆட்டிவிட்டு அவனுடைய பதிலுக்காக ஆர்வமாக காத்திருந்தார்கள். அவர்கள் இவனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்ததை நிறுத்தி நிதானமாக ரசித்தான் ஜான். நிஜத்தில் ஜானின் அப்பா பெர்னாண்டஸ் ரோமன் செல்லர் ஹோட்டலுடன் ஒரு டீலிங்கில் இருந்தார். அதற்காக ஜானிடம் 3,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உள்ளே என்ன நடக்கிறது என்று கண்காணித்து விட்டு வர சொல்லியிருந்தார். ஜானும் அதை செலவு செய்ய முடிவெடுத்து தான் வந்திருந்தான். அதை அவன் மட்டும் செலவு செய்யாமல் தன்னுடன் இருந்தவர்களுக்கு செலவு செய்து தன்னை கெத்தாக காட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்த எண்ணி வந்திருந்தான். இஷ்டத்திற்கு இனாமாக செலவு செய்ய ஜானுக்கு எப்போதும் மனம் இருந்ததில்லை. சுற்றி இருந்தவர்கள் ஜானின் பதிலுக்காக ஆர்வமாக காத்து கொண்டிருக்க ஜான் அவர்களை பெரிதாக சட்டை செய்யாமல் அங்கே இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். ராயல் கிரவுண்ட்ஸை பற்றி வசுந்தரா பெருமையாக பேசியதால் அவளை நோக்கி கேள்வி கேட்டான். நீ சொல்லு வசுந்தரா, இந்த ஸ்பெஷல் ஏரியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் என்று அவளிடம் கேட்டான் ஜான். எவ்வளவுன்னு தெரியலையே, எப்படியும் ஒரு 5,000 ரூபாய் இருக்குமா
என்று சந்தேகத்துடன் நகத்தை கடித்து கொண்டே கேட்டாள் வசுந்தரா. கம்மான் வசுந்தரா, 5000 ரூபாய்க்கு இப்ப 3-star ஹோட்டல்ல கூட இடம் கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாரு, பாதி பேர் நிக்க கூட இடம் இல்லாம நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சில பேரு இன்னும் அவுட்டர் ஏரியால இருக்காங்க. நம்ம சொகுசா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இப்ப நல்லா யோசிச்சு சொல்லு என்று ஜான் கேட்க ஒன்றும் புரியாமல் விழித்தாள் வசுந்தரா. ஏன் ஜான் சஸ்பென்ஸ் வைக்கிற? நீயே சொல்லிட, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்று ரீனா ஜானுக்கு தோதாக பேசினாள். அதை கேட்டு ஆணவமாக சிரித்து கொண்டு ஜான் பதில் சொன்னான். இந்த ஸ்பெஷல் ஏரியால உட்கார்றதுக்கு 35,000 ரூபாய் பே பண்ணணும். நான் பண்ணிட்டேன், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன வைன் சிப்பை உறிஞ்சி குடித்தான் ஜான். ஜான் அப்படி கூறியதும் எல்லோருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர வந்தது. ஜான், என்னப்பா நீ இவ்வளவு செலவு பண்ணிருக்க? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு, இவ்வளவு காஸ்ட்லியான இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருக்க என்று ரம்யா ராகுலை வைத்துக் கொண்டே ஜானுக்கு புகழாரம் சூட்டி வழிந்தாள். நீங்க நினைக்கிறதெல்லாம் விட ஜானுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் என் ஜான் கூடவே இருக்கேன்னா அதான் காரணம் என்று ஜானின் கைகளை இறுக பற்றி கொண்டே சொன்னாள் ரீனா. பணக்கார ராகுலுக்கும் அனைத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜானின் ரூம்மேட் பரத்தும் கூட அவன் மீது பொறாமை கொண்டனர். என்னடா பரத், ஒரு மாதிரி பாக்குற, நான் சொன்னதெல்லாம் சரிதானே என்று சற்றே மிரட்டலான துணியில் கேட்டான் ஜான். அங்க வந்து எதையும் பேசக்கூடாது, மீறி ஏதாவது பய திறந்த ரூம விட்டு வெளியே தூக்கி போட்டுருவேன். அங்க நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து சத்தம் கூட வரக்கூடாது. மூடிக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கணும், பேசக்கூடாது என்று பரத்தை மிரட்டித்தான் அழைத்து வந்திருந்தான் ஜான். ஜான் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு எதுவும் பேசாமல் ஒரு சின்ன புன்னகையுடன் முடித்து கொண்டான் பரத். ஏண்டா எனக்கு இவ்வளவு பயப்படுற, பாக்குறவங்க எல்லாம் என்ன தப்பா நினைக்க போறாங்க, குடிக்கிறப்பாவது வாய் வழியா குடிப்பியா என்று பரத்தை கிண்டல் செய்து சத்தமாக சிரித்தான் ஜான். மற்றவர்களும் அதை கேட்டு சிரிக்க பரத்தும் தனக்கு நேர்ந்த அவமானத்தை மறைப்பதற்கு சிரித்தான். எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கும் போது வசுந்தராவின் கண்கள் அதே பாரின் ஒரு மூளையை நோட்டமிட்டது. அங்கே இவர்கள் எல்லாம் சிரிப்பதை விட பயங்கர சந்தோஷத்துடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் நிதின். ஹே ரம்யா, அது நிதின் தானே என்று தூரத்தில் கை காட்டி கேட்டாள் வசுந்தரா. நிதின் பெயரை கேட்டு ரம்யா மட்டுமல்ல ஜானும் தான் சற்றே திகைத்து போனான். எங்கடி சொல்ற, அங்கு யாருமே இல்லையே என்று சரியாக கவனிக்காமல் உளறினாள் ரம்யா. உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது. அல்ல பாருடி, அந்த கிரே டிஷர்ட் அது நிதின் தானே என்று ஆர்வமாக கேட்டாள் வசுந்தரா. ஜானும் அந்த திசையை நோக்கி நிதினை தேடிக் கொண்டிருந்தான். ரம்யா ஒரு வழியாக பார்த்து கன்ஃபார்ம் செய்தாள். ஆமாண்டி, அது நிதின் தான். அவன் எப்படி இங்க இருக்கான், அதுவும் நம்மள மாதிரியே ஸ்பெஷல் ஏரியால என்று ஆச்சரியமும் வெறுப்பும் கலந்து கேட்டாள் ரம்யா. யூ மீன் யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்று நிதின் இருந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டே கேட்டான் ராகுல். ஆனால் எதிர்பாராத விதமாக எஸ் என்று ரம்யாவும் ரீனாவும் ஒரு சேர கோரஸாக சொல்ல அது அங்கிருந்த அனைவருக்கும் சங்கடமாகி போனது. ஜானுக்குத்தான் உச்சகட்ட வெறுப்பு வந்தது. சனிய எங்க போனாலும் தேடி வருது என்று நிதினை பார்த்து வாய்க்குள் புலம்பிக் கொண்டான் ஜான். ஜான் நிமிர்ந்து உட்கார்ந்து எல்லோரையும் பார்த்தான். ஜான் உட்கார்ந்த தோரணையிலேயே தெரிந்தது கண்டிப்பாக நிதினை அவன் சீண்ட போகிறான் என்று. ஜானுடன் இருந்த ஒட்டுமொத்த பேரும் ஜான் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்டனர். அவனை இங்க கூப்பிட்டு வந்து மறக்க முடியாத மாதிரி எதையாவது செஞ்சு விட்டுருனோம். தெளிவா யோசிச்சா தானே என்ன ஜெயிப்பான், யோசிக்காத அளவுக்கு எதையாவது செஞ்சிருவோம் என்று ஜான் நிதினை மட்டும் பார்த்து சூளுரைத்தான். அதே நேரத்தில் நிதினும் மற்றவர்களும் குடித்து விட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பலாம் என்கிற முடிவுக்கு வந்திருந்தார்கள். நிதின் நன்றாகவே குடித்திருந்தான், ஆனால் போதை அவனுக்கு ஏறவில்லை. அங்கிருந்த வெயிட்டரை அழைத்து பில் எவ்வளவு என்று கேட்டான். ஆனால் மைதிலி அவனை தடுத்து பேசினாள். இங்க பாருங்க, என் தம்பி பில்லு கட்ட போறானா. நிதின், என்கிட்ட அடி வாங்குவ, நான் தானே உன்னை இங்க வர சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் எல்லாரையும் நான் தான் கூப்பிட்டு வர வச்சேன், அதனால ட்ரீட் என்னோடதுதான் என்று கண்டிப்பாக கூறினாள் மைதிலி.
சரியாக அதே நேரத்தில் வெயிட்டர் பில்லுடன் வந்து நிற்க அந்த பில்லை கையில் எடுத்து பார்த்தால் மைதிலி. அதில் 500,000 ரூபாய் மற்றும் சொச்சம் என்று இருந்தது. மைதிலி மெல்லிய குரலில் அதை படித்தாள். 523,350 ரூபாய் என்று அவள் படிக்க நிதின் சற்றே பதட்டமானான். அக்கா யாருக்கா இவன் 500,000 ரூபாய்க்கு எழுதி கொண்டு வந்திருக்கான்? ஏண்டே இந்த பாரே இவ்வளவு கிடையாதுடா, நான் வேணா உனக்கு டிப்ஸ் தரேன், பாதி விலைக்கு எழுதி கொடுத்துட்டு வரியா? மாட்டில அப்புறம் ஏண்டா இவ்வளவு சார்ஜ் பண்ற? அப்படி என்ன பெரிய ஹோட்டல் இது என்று லேசான போதையில் வெயிட்டரை பார்த்து உளறினான் நிதின். அப்படி இல்லடா தம்பி, நம்ம இருந்தது ஸ்பெஷல் ஏரியா, அது மட்டும் இல்லாம குடிச்ச ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, எல்லாமே வேந்தன் டிஸ்டிலரிஸ்ல இருந்து வந்தது. ருத்ரவேந்தன் ஒரு பெரிய ஆளு, அவரோட ஹோட்டல் தான் இது, அதனால இங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பே பண்ணிக்கிறேன் என்று மைதிலி கூற, கரெக்ட் தான் நிதின், வேணும்னா நாங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி பே பண்ணிக்கிறோம், நீ படிப்பு செலவுக்கு பணத்தை வச்சுக்க என்று பிரசாத்தும் கூற அரவிந்தனும் அதை வழிமொழிந்தான். அட என்னங்க நீங்க, ருத்ரவேந்தன் சாரோட ஹோட்டல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க பே பண்ணுவீங்க? நான் தானே பண்ணணும் என்று குறும்பாக சொல்லி சிரித்தான் நிதின். மற்றவர்கள் நிதின் கூறுவதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள்.